அந்த அடிப்படை சத்தியம் இருக்கு இல்லையா, அந்த ஆதார சத்தியம் இருக்கு இல்லையா, அந்த சத்தியத்தை தான் சத்தியம் பரம் தீமை அப்படின்னு ஆரம்பிச்சு மங்களாசாசன பரமா அமையிறது இருக்கு. அதை தியானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது புராணம். ரொம்ப ஆச்சரியமா, பாக்கி புராணங்களுக்கு எல்லாம் கருட புராணம், லிங்க புராணம் இல்லையா, மத்ஸ்ய புராணம், வாமன புராணம் அப்படின்லாம் பேர் இருக்க, மார்க்கண்டே புராணம் பேர் இருக்க, இந்த ஒரு புராணத்துக்கு மட்டும் பாகம் ஸ்ரீமத் பாகவதம் பக அப்படிங்கிற ஒரு சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு விட்டா, பக உள்ளவனுக்கு தான் பகவான்னு பேர். பாக்கி பக்தாளுக்கெல்லாம் கூட சைவாள்னு பேரு, சாக்தாள்னு பேரு இல்லையா, ஆனால் கிருஷ்ண பக்தாளுக்கு மட்டும் பாகவதாள்னு பேர். பகவத் சப்தம்ங்கிறது கிருஷ்ணனுக்கு யதார்த்தமா பிறந்ததை பார்க்கிறோம். பகவனா என்ன அர்த்தம்னா, எவனிடத்துல சமக்கிரமான தர்மம் இருக்கோ, சமக்கிரமான யசஸ் இருக்கோ, சமக்கிரமான வைராக்கியம் இருக்கோ, சமக்கிரமான ஸ்ரீ இருக்கோ, சமக்கிரமான ஞானம் இருக்கோ, சமக்கிரமான மோட்சம் இருக்கோ, இந்த ஆறு இருக்கிற வாழ்க்கை ஷன்னாம் பகை தீரனா, இந்த ஆறு லட்சணமும் சமக்கிரம்னா என்னன்னா இன்ஃபினிட்டா இருக்கணும் பாருங்க, அந்த வஸ்து கிட்டக்கு இன்ஃபினிட்டா இருக்கணும். ஸ்ரீ அப்படின்னாலும் கூட அனந்தமான ஸ்ரீ அவனிடத்துலதான் இருக்கு. பாக்கி இடத்துல எல்லாம் சலமான ஒரு ஸ்ரீயை பார்க்கிறோமே தவிர அச்சலமான ஸ்ரீ, அதாவது நித்யஸ்ரீ என்ற வாசம் பண்ணிட்டு இருக்காருனா, எனக்கு பகவானோட வட்சஸ்தலம் போகிறோம், பகவான் இடத்துலயே வாசம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப என்ன அப்படின்னு இந்த பிரபஞ்சங்கிற ஸ்ரீ அவனோட இருந்துட்டேதான், இந்த பிரபஞ்சங்கிற ஸ்ரீயை பிரிச்சுட்டு ஒரு பகவானை தனியா பார்த்துட முடியாது. ஜெகதீஸ்வரனா தான் எப்பவுமே இருந்துட்டு இருக்கான். அதனாலதான் பகவத் ராமானுஜர் கூட தன்னுடைய ஸ்ரீபாஷத்தை ஆரம்பிக்கிறதையே பிரம்மணி ஸ்ரீனிவாசே அப்படின்னு ஆரம்பிச்சார். அந்த பிரம்மம் எப்பவுமே ஸ்ரீ விசிஷ்டமான பிரம்மமாவே இருக்கு. அதைத்தான் நம்ம நம்மாழ்வாரும் திருவேங்கடமுடியான பத்தி மங்களாசாசனம் என்ற பாசுரத்துல அவள் இல்லேன்னு இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மாறுவார். ஒரு க்ஷணம் கூட அவனை பிரிய மாட்டேன்னு வக்ஷோ விபாசம் அகரோ வக்ஷோ, அந்த வக்ஷஸ்தலத்துல ஒரு க்ஷணம் பிரிய மாட்டேன்னு இருக்கிறவனாம். வக்ஷோ நிவாசம் அகரோ அப்படின்னு அப்படிப்பட்ட ஸ்ரீ. மோட்சம் அப்படின்னாலும் கூட பூத்திரம் வந்தாலும் மோட்சம் கொடுக்கறான், திருநாவர்த்தனம் வந்தாலும் மோட்சம் கொடுக்கறான், வேணுகாசுரம் வந்தாலும் மோட்சம் கொடுக்கறான், அகாசுரம் மோட்சம் எல்லாம் பதமே கிடையாது, எல்லாம் மோட்சம் தான். அப்ப மோட்சம் யாருக்கு சொந்த சொத்தா இருக்கோ வந்தானே மோட்சத்தை கொடுக்க முடியும், இன்னொருத்தரோட சொத்தை பிடிங்கி கொடுக்க முடியுமா இல்லையா. அந்த விஸ்வாமித்திரர் என்ன பண்ணினார் அப்படின்னு விட்டா, திருசங்குவ வந்து அனுப்பிச்சார், நீ சொர்க்கத்துக்கு போடா, உன் சரீரத்தோட சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னு அனுப்பிச்சார். ஆனா இங்க அனுப்பிச்சவர் ஒருத்தர், அங்க இருந்தவன் ஒருத்தர், இங்க அனுப்பிச்சவர் விஸ்வாமித்திரர், ஆனா அந்த லோகத்துக்கு அதிகபதி இந்திரர். அவன் பார்த்தா யார் இந்த லோகத்துக்கு ஒன்னு அனுப்புறது, என் பர்மிஷன் இல்லாம போடான்னுட்டான் இல்லையா. அப்புறம் ஏதோ அந்நமிந்திரம் கரிஷியாமல் இன்னொரு சொர்க்கத்தை உண்டு பண்ணினார் அப்படின்னு இருக்குன்னு பார்த்தோம். அப்படிலாம் இல்லாதபடி ஜட்டாயுக்கும் மோட்சம் கொடுக்க முடியும் இல்லையா, ஒரு பட்சி. ஆனா ராமச்சந்திரமூர்த்தி அந்த பட்சிக்கு பிரம்மமேத சம்ஸ்காரங்கிற ஒரு சம்ஸ்காரத்தை பண்ணி அதை மோட்சத்துக்கு அனுப்புறார். அப்ப சொல்றார், மயாத்வம் அபியனுஜாதா கச்ச லோகான் அனுத்தமா, என்னுடைய ஆக்ஞையான உத்தம லோகங்களுக்கு போ அப்படின்னு விட்டா. அவர் ஆக்ஞை அப்படின்னா அப்ப ஈஸ்வர ஆக்ஞைன்னு தெரியறது இல்லையா, ஸ்வயம் ஈஸ்வரனா இருந்தாதானே அந்த மோட்சம் அவருடைய சொத்தா இருந்தாதானே அதை பட்டுவாடா பண்ண முடியும். அப்ப சமக்கிரமான ஸ்ரீ, சமக்கிரமான மோட்சம், சமக்கிரமான தர்மம். தர்மம்னாலும் என்ன அப்படின்னு விட்டா, யாருக்கு அடிச்சுக்கிறது தர்மத்துக்கு கிளானி வரத்தை எல்லாம் பறித்திரா நாய சாதுனாம் வினாசாச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயும் தன் தலையில தானே அக்ஷதையை போட்டுண்டு போட்டுண்டு தர்மத்துக்கு கிளானி வந்ததுன்னா நான் தான் போய் காப்பாற்றணும், நான் தான் போய் காப்பாற்றணும்னு இவரதுக்கு ஹீ பேர்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. தர்மத்தை திராணம் பண்றது அவருடைய ஸ்வரூபமா இருந்தாலுடைய எதுக்கு இந்த சுவாமி இறங்கி வரப்படுறாரு. அப்படி பார்த்துட்டா எங்கெங்கெல்லாம் தர்மத்துக்கு எப்பப்பெல்லாம் கிளானி வருதோ அப்ப யுகே யுகே அப்படின்னா வியாக்கியானம் என்றவா சொல்றா, எந்தெந்த சமயத்துல அப்படின்னு. யுகம்னா ஒரு யுகத்துக்கு ஒரு அவதாரம்னு இல்லை, எப்பப்பெல்லாம் அவதாரத்துக்கு அவசியம் ஏற்படுறதோ அப்பெல்லாம் அவதாரம் பண்ணி கீழே வராது. அவதாரமே பண்ணினாலும் கூட எப்படி இருக்கு அப்படின்னு விட்டா, அவதாரத்துல ஆயிரம் மகிமைகளை காட்டினாலும் அவதாரத்துல இவ்வளவு காரியங்கள் அவர் பண்றாருங்கிறதுனால ஏதோ ஒரு கர்மா அவரை வந்து பாதிச்சு கொடுத்தோம், ஒரு பாப புண்ணியம் அவரை வந்து தொற்று கொடுத்தோம் அப்படின்னு இல்லாதபடி எதாலையும் பாதிக்கப்படாதவரா அத்தியந்த விடம்பனங்கிறா குந்தி. அதசிய அகர்த்துகூர் ஆத்மனா அப்படிங்கிறா இல்லையா, இந்த காரியங்களை பண்ணியும் பண்ணாதவர் தான். ஆயிரம் ஜென்மாவை எடுத்தும் ஆயிரம் அவதாரங்களை பண்ணியும் ஆயிரம் ரூபத்தை பிரகட்டனம் பண்ணியும் பண்ணாதவர் தான். அவர் ஸ்வரூபத்துக்கு அதுல ஒரு ஹானி இல்லை, சத்தியமாய் நித்தியமாய் முக்தமாய் புத்தமாய் இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமா தான் இருந்துட்டு இருக்கார். ஆத்மமாயையால அப்படி பல அப்படிப்பட்ட ரூபங்களை பிரகடனம் பண்ணி பக்தாளுக்கு அனுகிரகம் பண்றார் அப்படிங்கிற ஸ்வரூப லட்சணமும் புரியறது, அவதார சௌலபியமும் புரியறது. அவதாரம்னாலும் அப்படிப்பட்ட அவதாரங்கள் சாமானியம் இல்லை,
சமக்கிரமான வைராக்கியம் அப்படின்னு வைராக் நமக்கு வைராக்கியம் இருந்ததானால் அவனை அடைவோம் அப்படிங்கிறச்சே அவருடைய வைராக்கியத்துக்கு என்ன குறைச்சது? வைராக்கியம்னா ஏதாவது ஒரு வஸ்துவை அபேட்சிச்சு அதுல அவருக்கு ஒரு ஆனந்தம் இருந்துட்டா அப்ப அவரை ஏதோ நம்மள மாதிரின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி இல்ல, அவரோட ஆனந்தத்துக்கு அவரே தான் காரணம். அதனாலதான் சுவதாமணி பிரம்மணி ரம்சியத்தே நமஹா அப்படின்னு ஸ்ரீ சுக்கரும் அந்த ஸ்தோத்திரத்துல சொல்றார். அவர் என்ன, அவர் ஆனந்தத்துல அவர் தெளிச்சிருக்க, நிஜானந்தத்துல தெளிச்சிருக்கக்கூடிய வஸ்து ஒரு விஷயத்தை அபேட்சிச்சு அவருக்கு ஆனந்தம்னு கிடையாது. அதனாலதான் மகாலட்சுமி க்ஷீராப்தியில ஆவிர்வம் ஆறா இல்லையா, அப்படி அப்படி கையில ஒரு மாலை எடுத்துட்டு வர சமயத்துல கூட ரமாமுகுந்தம் நிரபேட்சம் இப்சிதம் அப்படின்னு அவளை கூட அபேட்சிச்சு பார்க்காதபடி எங்கேயோ திருப்பின்னு இருந்தாராம். ஏன் அப்படின்னு விட்டா, என்ன அண்டித்தானே நீ இருக்கணும், நீ எங்க போயிடுவேன். மகாலட்சுமி ஒண்ணு பாக்குறா, நித்திய திருப்தரா யார் இருக்கா? வைராக்கியம்னா என்னன்னா நித்திய திருப்தி உடையவரா இருக்கணும். வாமன பகவானை பார்த்து கேட்கறான், பலி இந்த மூணடி கேட்கறையே நான் உனக்கு நிறைய கொடுக்குறேன், போய் போய் இந்த குஞ்சு காலால மூணடி கேட்கறையனா வித்தம் யாவத் பிரயோஜனம்னு விட்டாரு. எதிர்ச்சியா கிடைக்கக்கூடிய லாபத்துல ஒரு விபரனுடைய தேஜஸ் வளர்றது. நீ எனக்கு மூணடி கொடுக்கறதுல எனக்கு திருப்தி வரலன்னா மூணு லோகத்தை கொடுத்தாலும் எனக்கு திருப்தி வரப்போறது இல்ல அப்படின்னு விட்டார். வைராக்கியம்ங்கிறது சுஸ்வரூபமா இருக்கணும். ஏன்னா மகாலட்சுமி வக்ஷஸ்தலத்துல உட்கார்ந்து இருக்கா, அதுக்கு மேல என்ன வேணும்? அவளே ஏன் வந்து உட்கார்ந்து இருக்கான்னா அவ பாக்குறா யாருக்கிட்டயா நித்திய திருப்தி இருக்கா இருக்கான்னு பாக்குறா. யார்கிட்டயும் நித்திய திருப்தி இருக்கிறதா தெரியல, இவர் தான் நித்திய திருப்தரா இருக்கார். தன் ஸ்வரூபத்துல தான் திருப்தி உள்ளவரா இருக்கார். அதனால இங்கதான் இருக்கணும்னு இருக்கா இல்லையா? சமக்கிரமான ஐஸ்வர்யம், சமக்கிரமான ஸ்ரீ, சமக்கிரமான வைராக்கியம், சமக்கிரமான தர்மம், சமக்கிரமான ஞானம் அப்படின்னு விட்டா ஞானமே அவனோட ஸ்வரூபம். ஞானத்தை அடைஞ்சார், அப்புறம் ஞானத்தை விருத்தி பண்ணிட்டார் அப்படின்லாம் கிடையாதபடி ஞானம் அவருடையவே ஸ்வரூபமா இருக்கு. அப்படிங்கிறட்டே அப்படிங்கிறச்சே ஆயிரம் வேத வாக்கியங்களும் இவருடைய ஸ்வரூபத்தை தான் வர்ணிக்க வருது. ஆயிரம் வேத வாக்கியங்கள் நிகமசத சகஸ்ரேன நிர்பாசியமானம் அஸ்பஷ்டம், ஆனாலும் ஸ்பஷ்டமா சொல்லிட முடியலைங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சுவாமி, சமக்கிரமான மோட்சம், சமக்கிரமான ஸ்ரீ, சமக்கிரமான யசஸ், யசஸ்னாலும் வேதோ வேதே ராமாயணை செய்வ பாரதே சபுராணக்கே ஆதோ அந்தேஜ மத்தியேஜ ஹரி சர்வத்ர கீயதே. புண்ணிய ஸ்லோகங்கிற ஒரு சொல்லு இவனுக்கே பொருந்தும். வேதத்துல எடுத்து பாருங்கோ, புராணத்துல எடுத்து பாருங்கோ, இதிகாசம் எங்க எடுத்து பாருங்கோ, ஆதியில ஆதியோட அந்தமா ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிச்ச புனப்புனகா இடமேகம் சுனிஷ்பண்ணம் ஏயோ நாராயண சதா. யாரோ சொல்ற வேதவியாசர் சொல்லியிருக்க, நமக்கு வேதத்தை நான்கா விவாகம் பண்ணி கொடுத்தவர், நமக்கு 18 புராணங்களை கொடுத்தவர், பிரம்மசூத்திரத்தை கொடுத்தவர், அப்படிப்பட்ட வேதவியாசர் இல்லையா? அவரே சுயம் பகவான் வியாசாய விஷ்ணுரூபாயன்னு அப்படிப்பட்ட அந்த வேதவியாசர் சொல்றார், ஆதியோட அந்தமான எல்லா கிரந்தத்தையும் அலசி பார்த்ததுல ஒண்ணு தெரிஞ்சது, சதா நாராயண தியானம் பண்ணிட்டு இருக்கிறத விட சாரம் இல்லைன்னு தெரிஞ்சது. அப்ப யசஸ்னாலும் அவனுடைய போல் தான் எங்கேயும் பேசப்படுறது, பேசினாலும் அவனை பத்தி பேசினாதான் நன்னா இருக்கு. பாக்கி பேருடைய யசஸ் எல்லாம் நன்னாதான் இருக்கு, பாக்கி பேர் எத்தனை நாளை பேச முடியும், 10 நிமிஷம் பேசினா கூட சீன் வேணும். பகவானுடைய யசஸ் எத்தனை பேசியும் போறலை அப்படின்னா அப்ப என்ன அப்படின்னு இந்த ஆறும் யாருக்கிட்ட இருக்கோ அவனுக்கு தான் பகவான். சமக்கிரமா தான், சமக்கிரமா எல்லையில்லாததான ஒரு இப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்கள் உடையவன் அப்படின்னு எடுத்து ஸ்ரீ பராசர பகவான் விஷ்ணு புராணத்துல நிர்ணயம் பண்ணி காண்பிக்கிறார். இந்த ஆறும் இருக்கிறவனுக்கு தான் பக அப்படிங்கிற சப்தம் பொருந்தும். எப்படி தனம் உள்ளவனுக்கு தனவான்னு பேரோ, கணம் உள்ளவனுக்கு கணவான்னு பேரும், அது போல பக உள்ளவனுக்கு பகவான் அப்படின்னு பேர். இது யாருக்கு பொருந்துறதுன்னு பகவானு கிருஷ்ணனுக்கே பொருந்துறது அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதத்தோட நிர்ணயம். கிருஷ்ணஸ்து பகவான் சுவயம் ஆரம்பிக்கிறதையே ஜென்மாத்தியஸ்தகான ஆரம்பிக்கிறார் இல்லையா, ஆதிசங்கரனுடைய கோவிந்தாஷ்டகத்தை பார்த்துட்டாலும் சத்தியம் ஞானமனந்தம் நித்யமனாகாசம் பரமாகாசம் கோஷ்ட பிராங்கணரிங்கணநூலமநாயாசம் பரமாயாசம் மாயா கல்பிதநானாகாரமநாகாரம் புவனாகாரம் க்ஷ்மாமானாதவநாதம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். ஆச்சரியமா இது ஏதோ ஜென்மாத்தியசேதா ஸ்லோகம் மாதிரியே இருக்கும் அந்த பார்த்துட்டா. ஏன்னா எது ஒண்ணு நிர்குணமா நிராகாரமா சத்தா மாத்திரமா நிர்மலமா நிரஞ்சனமா இல்லையா நிஷ்பிரத்யூகமா, அப்படி இருக்கக்கூடிய ஒரு வஸ்து உபனிஷத் அதைத்தானே சொல்றது, சத்தியமாய் நித்தியமாய் முக்தமாய் புத்தமாய் சுத்தமாய் இருக்கிற நாமரூபங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஒரு வஸ்துவுக்கு பிரம்மன்னு பேர். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு உபனிஷதே இந்த பிரம்மஸ்வரூபத்தை சொல்றதே அப்படிதான் சொல்றது. சத்தியமா இருக்கு, நித்தியமா இருக்கு, சாஸ்வதமா இருக்கு, சச்சித் ஆனந்தமா இருக்கு அப்படின்னா சொல்லிட்டு போறது இல்லையா. அப்படிப்பட்ட அந்த ஒரு வஸ்து என்ன பண்றதுன்னா சோகாமயத்தன்னு வேதம் சொல்றது.
அது என்ன பண்றதுன்னா பகுஷ்யாம் பிரஜாயாம் ஏஏதி அப்படிங்கிறது நிறைய பிரஜைகளை சிருஷ்டி பண்ணணும்னா அதுக்கு ஒரு காமனை வந்தது அப்படிங்கிறத என்னன்னா சங்கல்பம்னு எப்ப அந்த பிரம்மத்துக்கு வந்து விடுறதோ அந்த சங்கல்ப ரூபமா யாரு இருக்கானா தாயா இருக்காங்க. அப்ப என்ன ஆயிடுறது அப்படின்னா ஸ்ரீ விசிஷ்டமான சக்தி விசிஷ்டமான ஈஸ்வரனாக அந்த பிரம்மஸ்வரூபம் மாறுது. அப்ப என்ன ஆறுது ஜென்மாத்தியசிய யதா. அப்ப என்னன்னா ஜெகத் ஜென்மாதிகாரகமான அது காரிய பிரம்மமாக ஆகி அப்புறம் என்ன ஆறுது அப்படின்னு அதுவே மூன்று ரூபத்தை தரிக்கிறது. அது பிரம்மாவா இருந்து சிருஷ்டி பண்றது, விஷ்ணுன்னு இருந்து எல்லாத்தையும் தரிக்கிறது, அதுக்கப்புறம் ருத்ரங்கிற ஸ்வரூபத்தை எடுத்தது தனக்குள்ள எல்லாத்தையும் லயம் பண்ணிக்கிறது, உலகம் ஏழும் உண்டு உமிழ்ந்த முதல்வா அப்படின்னு அது ஈஸ்வரனாக ஒரு ஒரு அவஸ்தையில சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு ஒவ்வொரு காரியத்தை பண்ணக்கூடிய காரண பிரம்மம் காரிய பிரம்மமா ஆகுது. அப்ப என்னன்னா அதத்தான் சொல்றது அர்த்தேஷு அபிக்யா ஸ்வராட். அப்ப என்ன ராஜாவா ஆயிடுறது, அவர் தான் ஈஸ்வரன். ஸ்வராட்னா ஈஸ்வரன் தானே ஸ்வராட்னு பேர். தன்னுடைய ஒரு தன்னுடைய ஒரு சங்கல்பத்தால இந்த பிரபஞ்சத்தை எதாவது எப்படி நடத்தணும், எதாவது எந்தெந்த ஸ்தானத்துல எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நியமிச்சு நடத்துறவரா இருக்கார். பிரம்மாவா இருந்து சிருஷ்டி பண்றார், விஷ்ணுவா இருந்து ஸ்திதி பண்றார், ருத்ரனா இருந்து சம்ஹரிக்கிறார் இல்லையா, அந்தந்த தேவதைகளாக இருக்கார், அந்தந்த ஸ்தாவர ஜங்கமகளாக ஆறார், பூப்பாதோ எஸ்தேனாவே வேத சுரணில சந்திர சூரியோஜ நேத்ரே கர்ணா வாசா சிரோத்யோர் முகமபிதனோ அப்படின்னு விராட்டாக ஒரு ரூபத்தை தரிக்கிறார். எல்லாத்தையும் தரிக்கிறவர் எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியா அந்த பிரவிஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அப்படிங்கிறது ஸ்வராட். எல்லாத்தையும் நியமிக்கிறார். எப்படி ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்லிடுவிய, கண்ணை திறந்து இந்த பிரபஞ்சத்தை பார்த்துட்டு ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கானா சார் அப்படிங்கிற கேள்வி கேட்க முடியுமா? ஏன் இப்படி கூட்டா சிருஷ்டியில ஒன்னொரு வைச்சித்திரத்தையும் பார்த்துட்டா, சிருஷ்டி வைச்சித்திரியம் எப்படி இருக்கு? ஒரு புஷ்பம் மலர்றதுன்னா அந்த மலர்றதே ஆச்சரியம். அது மொட்டா இருக்கிற புஷ்பம் அழகா விகசிக்கிறது, கோணையா விகசிக்கல, இப்படி விகசிச்சு விடல, கும்பிண்டே இருந்து விடல, விகசிக்கிற டைம்ல விகசிக்கிறது, அப்படிதான் விகசிக்கிறது. அதுல இருந்து ஆரம்பிச்சு சொல்றேன் நான். ஒரு சூரியன் வருதுன்னா நம்ம சொல்லிதான் வராதா? ஜெகத் சாட்சியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் காலம்பரம், ஆனா ஒரு ஆலயத்தோட கதவு திறக்காம இருக்கிறதே கிடையாது. வேற எந்த கோவில் மூடி இருந்தாலும் ஒரு கோவில் காலம்பரம் ஆனா திறந்து பிரகாசமா. வேதம் சொல்றது, உபனிஷம் சொல்றது அந்த சவித்ரு மண்டல மத்தியவர்த்தியா பரமாத்மா இருக்கான். அதனாலதான் நமக்கு சந்தியாவந்தனத்திலே நித்த உபாசனை நமஸ்தவித்ரே ஜெகதேக சக்ஷுஷே ஜெகத் பிரசூதி ஸ்திதி நாசஹேதவே திரைமயாய திரிகுணாத்மதாரிணே விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே தியேய சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிதாசனா சன்னிவிஷ்டா அப்படின்னு காலம்பரை சந்தியாவந்தனத்திலே சூரிய மண்டல மத்தியவர்த்தியா இருக்கக்கூடிய மூன்று காரியங்களை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்ங்கிற மூன்று காரியங்களை பண்ற அந்த பரமாத்மா ஹிரண்யமயமான ஹிரண்யவர்ணமான ஒரு பரமபுருஷனாக உபாசிக்கப்படுறது சூரிய மண்டல மத்தியவர்த்தியாக. காலம்பரை நிற்கபடியே சந்தியாவந்தன உபாசனை நமக்கு. அப்படிப்பட்ட மூன்று காரியங்களை விரிஞ்சி நாராயண சங்கரன் அப்படிங்கிற மூன்று ரூபத்தை எடுத்துக்கக்கூடிய ஒரு ஈஸ்வரன் அவருடையதான். அவருடைய மகிமைகள் தான் எதை பார்த்தாலும் எல்லாம் அவருடைய ஒரு இன்விசிபிள் ஹேண்ட் இல்லாம முடியுமா? அதை பாரதியார் அழகா சொல்றார், காக்கைச்சி நந்தலாலா அப்படிங்கிறார். ஒரு காக்காக்கு கருப்பு வர்ண நம்மளா திட்டி விட்டோம். மரத்துக்கு எங்க பார்த்தா விரக்ஷேபியோ ஹரிகேஷேபியோ நமஹாங்கிற அந்த விரக்ஷங்களுக்கு இத்தனை ஹரி ஹரினாலே நல்ல கிரீனரி. யார் திட்டி விட்டா? ஒரு மயில் அழகா ஆடுறது. எப்படி ஆடுறது? அந்த மயிலுக்கு உள்ள இருந்து ஆடணுங்கிற பாவனையை யாரு கொடுக்கறா? சரி, ஆடினாலும் பரவாயில்ல, அதுக்கு அழகான தொகையை யாரு கொடுத்தா? மயூர நிறத்தியம் மயூர நிறத்தியம்ங்கிற கோக்கில கண்டம்ங்கிறோம் அந்த குயிலுக்கு குஹு அப்படின்னு ஏதோ ஒரு நூல் பிடிச்ச மாதிரி அழகா ஸ்ருதி கொடுக்கறது, அது யாரு சொல்லி கொடுத்தா? அதுக்கு கோக்கில கண்டமா பாடுறே அப்படிங்கிற ஒரு குயிலுக்கு அதுக்கு என்ன கச்சேரி பண்றதா? நினைக்கிறது அதுக்கு என்ன பக்கவாத்தியம் பண்ணுமா? அதுக்கு காலம்பரான அது அழகா பாட ஆரம்பிச்சு விடுறது. எவ்வளவு அழகழகா இருக்கு பிரகிருத்தில ஒன்னொன்னையும் பார்த்துட்டா. நம்ம தான் கண்ணை திறந்து பாக்குறது இல்லையே தவிர ஈஸ்வரனை நம்ம அப்ரிஷியேட் பண்ணாம இருக்கவே முடியாது. கிரியேஷனை மட்டும் பார்க்க கூடாது. கிரியேஷனை பார்த்தா அதுக்கப்புறம் நம்ம நன்றி உள்ளவாளா இருந்தா கிரியேட்டரை அடோர் பண்ணணும். அடோர் த கிரியேட்டர். என்னமா சார் வரைஞ்சிருக்க, என்னமா பாடுறாரு சார், என்னமா ஆடுறாரு சார், என்னமா சிருஷ்டி பண்ணிருக்காருன்னு சொல்ல வேண்டாம். ஆனா பைதவே ஈஸ்வரன் டஸ் நாட் லீவ் பிஹைண்ட் அன் ஆட்டோகிராஃப். ஏன்னா அவர் ஹீ டசன்ட் வாண்ட் ஆல் திஸ் அக்ளமேஷன் ஆஸ் இட். பட் நம்ம நன்றி உள்ளவாளா இருந்தா பக்திங்கிறது என்னன்னா கிருதஜதை தான், கிருபாஸ்மரணம். பிரபு இவ்வளவு அழகா ஒரு சிருஷ்டி பண்ணியிருக்கேன் நான் ரசிக்கணுங்கிறதுக்காக தானே இப்படி ஒரு சிருஷ்டி பண்ணியிருக்கேன். இவ்வளவு அழகா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் சிருஷ்டி பண்ணியிருக்காது, எங்கிருந்தோ ஒரு ஜலம் வந்து அது அப்படியே விழுந்து நம்ம கண்ணுக்கு அழகா இருக்கணுங்கிறதுக்காக தானே பகவான் அதெல்லாம் பண்றான். இவ்வளவு அழகான புல்வெளிகள், இவ்வளவு மான்கள்லாம் அழகா மேயிருது, குயில்கள் எப்படி கூவுறது, எப்படி பட்சி கணங்கள்லாம் இருக்கு காலம்பரம், ஆனா கலக்கலா சிலபிலா அப்படின்னு அது ஒரு சத்தம் போடுறது. ஆண்டாள் சொல்றா எழுந்து பார்க்க மாட்டேயாங்கிறாரு.
கீச்சு கீச்செங்கும் அலை சத்தம் கலந்து பேசின பேச்சவரும் கேட்டிலையோ பெண்ணே. நீ கேட்கலனா நீ பேய்தான், நீ கேட்கலனா நன்னா இழுத்து மூடிட்டு அப்பதான் தூங்குவேன் சார் அப்படின்னா பேய் பெண்ணே. என்ன அழகா இருக்கு அது, அது கலகலான்னு பேசி கலந்து பேசின பேச்சரம். பக்ஷிவர்க்கங்கள்லாம் எழுந்துட்டு காலப்புற சப்தம் கொடுக்கறது எதுக்கு நம்மளை எழுப்புறது அப்படின்னு எழுந்து போய் கேசவனை பாடமும் கேட்டே கிடந்தியோ காலப்புறம் எப்படி அதுகளா நம்ம எழுப்பி விடுறது. கோழி எங்கும் வந்தெங்கும் கோழி அழைத்தன கா கோழி கூட எழுந்து கொடுத்தும் நீ எழுந்துக்கலையேங்கிறான். அந்த பிராத்த காலத்தை பார்த்தாதான் தெரியும் என்ன அழகு தெரியுமா, என்ன ரமணீயமா இருக்கு தெரியுமா. நம்ம விவகாரங்கள்லாம் அப்புறம்தான் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம எழுந்துட்டோம்னா அந்த அஞ்சுல இருந்து இந்த நாலுல இருந்து ஒரு ஆறு மணி பர்யந்தம் இருக்கிற ஒரு ஆனந்தம். இதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் அவமணின்னு தானே. எல்லாத்தையும் பாருங்களே, ஒரே குடும்பத்துல சேர்ந்த வாழ்லயே அஞ்சு பேர் இருக்க அண்ணா தம்பிகள்லாம் அஞ்சு பேரும் அந்த ஒரு அச்சு இருக்கும். ஆனா அதுல இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும், எப்படி சிருஷ்டி பண்ணியிருக்கான். அந்த குடும்பத்தை சேர்ந்தவான்னு சொல்லிவிடலாம், ஆனா அதுக்குள்ள ஒரு சட்டில் டிஃபரன்ஸ் இருக்கும், ஒரு அச்சு இருக்கும், ஒரு காமன் பேஸ் இருக்கும். அவ ஆத்து மூஞ்சியில ஒன்னா ஏதோ சப்ப மூக்கா இருக்கும், இல்லைன்னா அது பெரிய மூக்கா இருக்கும், ஏதோ ஒண்ணு இருக்கும், கட்ட தொண்டையா இருக்கும், ஏதோ ஒரு மாதிரியே இருப்பா, ஆனா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் அதுல. இது மாதிரி அநேக ஜீவராசிகளை அதது போல சிருஷ்டி பண்ணியிருக்கான். அப்புறம் அபாவா கர்மாவா அபாவா தலையில தான் கட்டுறான். இங்க ஒருத்தர் சிலந்தியா இருந்தா அப்புறம் போன அடுத்த ஜென்மால எலியா போயிட்டான்னா இந்த சிலந்தியோடைய கர்மாவை எலி தலையில தான் கட்டுவான். இங்க எறும்பா இருந்தா அப்புறம் நாலு மனுஷனா போயிட்டான்னா இந்த கர்மாவை அங்கதான் கட்டுவான். என்ன ஒரு டேட்டா பேஸ் இது, இது என்ன ஒரு மேனேஜ்மெண்ட் இது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு ஹாப்பசைடா கெடுத்துன்னு கிடையவே கிடையாது அது. அப்ப அர்த்தேஷு அபிக்யஹா ஸ்வராட் ஒரு ராஜா, அப்படி ஒரு ராஜா. வேதம் சொல்றது நாலு பேராலாம் பிரிச்சு கொடுக்கலையாம். பகவான் ஹாஸ் நாட் டெலிகேட்டட் இனி ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹி ஸ்டில் ஹோல்ஸ் எவ்ரி திங் வித் ஹிம். எல்லாத்தையும் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு சார் ஏகா. வேதம் சொல்றது அவர் தான் பண்ற, இன்னொருத்தர் பண்ணல, அவரே தான் எல்லாமாவும் இருக்கார், அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு அபிக்யஹா ஸ்வராட் அப்படிங்கிறத பார்க்க முடியுமா சார் அவரை? நான் ஏன் பார்க்க முடியாது? அந்த பாக்யஞ்சனா பார்த்துடலாம். ராங்கி பண்ணிக்கிற ராஜாவே இல்லை. இந்த டைமுக்கு போனாதான் அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும். என்ன எப்பேற்பட்ட இவர், சர்வநியாமகன், சர்வேஸ்வரன், சர்வசக்தன், சர்வாந்தர்யாமி, சர்வஜகத்காரண பூதன், சர்வஸ்மாத் பரன்கிற எப்பேற்பட்ட ஈஸ்வரன்னா நம்ம விட்டு போக முடியுமோண்ணா? யாருக்கு ஏன் போக முடியாது? அவர் காத்துட்டுதான் இருக்கார். காலம்பரல இருந்து வாகச்சாத்துல இருந்து ஆரம்பிச்சு காத்துன்னு இருக்கார். ஒன்ன பாக்குறது நமக்குதான் மோட, நமக்குதான் மோட. அதுவும் என்னன்னா ரொம்ப பெரியவரா இருந்தா கிட்ட போறதுக்கே பயமா இருக்கும். அது எப்பவுமே குழந்தையாவே இருக்கு. ஒரு சேப்பு கோமணத்தை கட்டின்னு இருக்கு, கையில ஒரு வாழைப்பழத்தை வச்சுட்டு இருக்கு. ஆனா அதைத்தான் சொல்றாரு பட்டத்ரி, இங்க பாரு இந்த அந்த வஸ்து எப்படி கிடைச்சு கொடுத்துருவாரு, நமக்கு கொஞ்சம் மாதிரி கிடைச்சு கொடுத்தது. கையில மத்திய மடி மத்திய மடியில வச்சிருந்து அப்படி லாரணம் பண்ணலாம், அப்படி கிடைச்சு கொடுத்தேன் நமக்கு. அதனால பட்டத்ரி சொல்றாரு ஹந்த பாக்யம் குரு பவனபுரே அப்படிங்கிறாரு. இப்படி ஒரு குரு பவனபுரியில வந்து அது வந்து நின்னு இருக்கே. பாக்யம் ரெண்டு விதத்துல சொல்லலாம். ஹந்தங்கிற சொல்ல ரெண்டு விதமா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒன்னு என்ன அப்படின்னு விட்டா, எப்பேற்பட்ட பாக்கியம் இந்த ஜனங்களுக்கு அந்த வஸ்து இங்க கிடைச்சிருச்சு. துர்லபிய வஸ்தூன்யபி, துர்லபமான வஸ்துவா இருந்தாலும் கூட ஹஸ்தகதமா கிடைச்சு கொடுத்து இன்னைக்கு அவளுக்கு. இன்னொன்னு ஹந்த அப்படிங்கிறது என்னன்னா, இன்னும் யாரும் வராம சேவிக்காம இருக்காளே அவளை நினைச்சு ஹந்த. கேதமாவும் சொல்லலாம், ஆச்சரியமாவும் சொல்லலாம். அப்படி ஒரு ஆச்சரியம்னா நமக்கு கிடைச்சிருக்கு. கவையே முக்கியூரைய, அந்த பகவானிடத்துல இருந்துதான் வேதம் வந்தது. வேதத்தை கொண்டுதான் பரமாத்மாவை தெரிஞ்சுக்க முடியும், அந்நதா இன்னொரு உபாயம் கிடையாது. வேதத்துல எத்தனை மார்க்கங்கள் இருக்கோ அந்த மார்க்கங்களை பற்றி தான் நீ பரமாத்மாவை பார்க்க முடியும். வேதம்ங்கிறது அப்ப எங்க இருந்து இருக்குன்னா பகவானுடைய மூச்சு காத்தா இருக்கு. பகவானிடத்துல இருந்தே ஜனிதம் வேதம். அபௌருஷேயம்னு சொல்லுவா, ஒரு தரால எழுதப்பட்டா அது அது வந்து பௌருஷேயம், இது அபௌருஷேயம். அப்ப அந்த வேதத்தை பகவான் என்ன பண்றான்னா, முதல்ல பிரம்மா அனந்த பத்மநாபனுடைய நாபி கமலத்துல இருந்து வரார் இல்லையா, அந்த பிரம்மாவுடைய ஹிருதயத்துல பகவான் இந்த வேதத்தை ஸ்புரிக்கே பண்ணினான். உடனே பிரம்மா என்ன பண்ண, பிரம்மாவுக்கே வேதான் தான் பேரு. பிரம்மாவுடைய ஸ்வரூபமே வேதம் தான். நான்கு முகம்னா சதுர்முகம்னா சதுர்வேதம் தான், சதுர்முகமா இருக்கு அவருக்கு. அந்த பிரம்மா என்ன பண்றாருன்னா, வேதத்தை பிரமாணமா வச்சுட்டு தான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றார் இல்லையா. இப்ப இந்த ஸ்தூல பிரபஞ்சத்துக்கு ஆதாரம் சப்த பிரபஞ்சம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் வேதம். அந்த சப்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரம் எது அப்படின்னுட்டா பாவ பிரபஞ்சம்னு சொல்லுவார். இந்த ஸ்தூல பிரபஞ்சம் சப்த பிரபஞ்சத்துல ஒடுங்கும், சப்த பிரபஞ்சம் பாவ பிரபஞ்சத்துல ஒடுங்கும், பாவ பிரபஞ்சம் பகவான் தப்பி ஒடுங்கி போயிடும்.
அப்ப இந்த பிரபஞ்சம் இல்லாம ஈஸ்வரன் என்னைக்குமே கிடையாது. பிரளயத்துல என்னன்னா இந்த பிரபஞ்சத்தை பாவ பிரபஞ்சமா தனக்குள்ள வச்சுருக்கார். அதுக்கப்புறம் என்னன்னா அதத்தான் சப்த பிரபஞ்சமா வெளியிடுறார். அப்புறம் அதுதான் ஸ்தூல பிரபஞ்சமாக ஆறுது. என்ன அப்படின்னு பூ அப்படின்னு ஒரு சப்தம் இருக்குன்னா உடனே பூவா மாஸ்டர் வச்சாத்த அப்படின்னு பூங்கிற சப்தத்துக்கு இந்த பூமி தான் அர்த்தம் அப்படின்னு என்ன பண்றாருன்னா அந்த வாக்கை கொண்டு அதோடைய அர்த்தத்தை சிருஷ்டி பண்ற அப்படின்னுட்டா அந்த வாக்குக்கு அர்த்தம் பாவ ரூபத்துல இருந்தது அப்ப ஸ்தூல ரூபத்துல வர்றது அப்படிங்கறதே வாக்கும் அர்த்தமும் பெரியாமையே இருக்கு. ஒன்னொன்னும் வேதத்துல எப்படி இருக்கோ அப்படிதான் பிரம்மா சிருஷ்டி பண்ணியிருக்காரு. எந்த தர்மமா தான் இருக்கட்டும், அது எந்த மார்க்கமா தான் இருக்கட்டும், அது வேத சம்மதமா இருந்தா தான் நம்ம மதம் ஏத்துக்கும். அதுக்குதான் வைதீக மதம் பேர் இருக்கு. ஹிந்து மதம்ங்கிறதுலாம் பின்னாடி ரிசர்ச்சர்ஸ் கொடுத்த பேரே தவிர இந்த மாதிரி ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்றவாள் குரூப் பண்ணி ஹிந்துஸ்னு முத்திரை குத்திட்டாளே தவிர வேதத்தை பிரமாணமா கொண்டவாள்லாம் வைதிகள் தான். வேதத்தை எது வேதம் எதை அங்கீகரிக்கிறதோ அதுதான் தர்மம். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணத்தை காரியாகாரிய விவஸ்திதோ, இது காரியமா இது அகாரியமாங்கிற அந்த விபேதம் அதை வந்து விவாகம் பண்ணணுமானால் அதுக்கு வந்து வேதம் தான் பிரமாணம். அப்பேற்பட்ட வேதத்தை பார்த்து யாரெல்லாம் மோகிக்கிறானா, முக்கியம் திய சூரையா. அப்பேற்பட்ட வேதத்தையும் வேதத்துடைய சர்வ அங்கங்களையும் நன்னா தெரிஞ்சுண்டு வேதத்துடைய வேதத்துடைய உட்பொருள் எது அப்படின்னுட்டா பரமாத்ம ஸ்வரூபம் தான் அப்படிங்கறத நன்னா புரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஞானிகளான அப்பேற்பட்ட சூரையா அப்படின்னுட்டா அப்பேற்பட்ட ஞானிகள் அவெல்லாம் கூட வேதத்துடைய காம்பீரியத்தை பார்த்து மோகிக்கிறாளா. எந்த சித்தாந்தமா தான் இருக்கட்டும், எந்த வழியா தான் இருக்கட்டும், அது அதை காண்பிக்கக்கூடிய ஒரு மகாத்மா எங்க இருந்து பிரமாணம் காண்பிப்பாருன்னா வேதத்துல இருந்துதான் பிரமாணம் காண்பிப்பார். எப்பேற்பட்ட வேதவியாசர் அவரே பாகவதத்துல நிகமகல் பதரோர்களி தங்கிறார். இது வேதங்கிற விஷயத்துல பழுத்த பழம் என்ன அபிப்பிராயம் இல்லை அப்படிங்கிறார். வேதம் என்ன சொல்லணும், பிரம்மவாதி நோவதந்தின்னு வேதம் சொல்லணும். வேதம் என்ன பேசும்னா இப்படிதான் ஞானிகள்லாம் பேசிக்கிறா அப்படின்னு வேதம் என்ன பண்ணும், தன்னோட வியூவே அப்படி என்டோர்ஸ் பண்ணிடும். அவள்லாம் என்ன சொல்லுவா அப்படின்னுட்டா, இப்படிதானே வேதம் சொல்றது அப்படின்னு அப்படின்னா என்னன்னா ரெண்டு பேருடைய ஹிருதயமும் ஒன்னா இருக்குன்னு அர்த்தம். ஞானிகளுக்கும் சுதந்திரமான வாசனாமயமான ஒரு சங்கல்பம் கிடையாது. அவ எதை பேசுறாளோ அது வேதத்துல இருக்கும். வேதமும் என்ன சொல்றது அப்படின்னு ஞானிகளுடைய ஹிருதயம் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சுக்கிறார். அதனால இந்த இடத்துல தேஜோவாரி மிருதாம் யதா விநிமயோ யத்ர சர்கோ மிருஷ, தேஜோ வாரி மிருதாம், தேஜஸ்னா அக்னி, வாரினா ஜலம், மிருதாம்னா பிருத்திவி இல்லையா ஆகாஷம். நமக்கு வந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆகாசம் வாயு இது ரெண்டுக்கும் ரூபம் கிடையாது. இத மூணு இந்த மூணு பூதத்துக்கு தான் ரூபம் உண்டு. தேஜஸை பார்க்கிறோம், அப்புங்கிற ஜலத்தை பார்க்கிறோம், பூமியை பார்க்கிறோம். இது மூணுடைய ஒரு சேர்க்கையாலதான் அப்புறம் மாறி 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 இதுதான் அதுவோ அதுதான் இதுவோ அப்படின்னு இந்த மூன்று பூதங்களுடைய சேர்க்கையாதான் நானாவிதமான பிரபஞ்ச சிருஷ்டி, நானாவிதமான ஜீவ சிருஷ்டி. நம்ம சரீரத்திலேயே உண்டே இல்லாமல் ஆகாசம்ங்கிற வெற்ற இடம் நம்ம சரீரத்திலே இருக்கு, ஜலம்ங்கிறது ரத்த ரூபத்தில் இருக்கு, அக்னிங்கிறது ஜாடராக்னியா நம்ம உடம்புல தெரியும், ஜுரம் வந்தா கொதிக்கிறதே உள்ள போடக்கூடிய சாதம். அகம் வைஸ்வானர பூத்வா பிராணிநாம் தேகம் ஆஸ்திதான்னு பகவான் உட்காந்து எல்லாத்தையும் ஜெரிமானம் பண்றானா, அக்னி இருக்கு உள்ள, வாயு இருக்கு, ஜலம் இருக்கு, பிருத்திவிங்கிறது தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அஸ்தி. பஞ்சபூதத்துடைய ஒரு சேர்க்கை தான் பாஞ்சபோதிக்கு தான் இந்த சரீரம். அப்படி பார்த்துட்டா நானாவிதமான சுட்டியை பாக்குறோம் இல்லையா, என்ன அப்படின்னு திருப்பி திருப்பி இந்த தேஜஸ்ஸு வாரிங்கிற ஜலம் மிருதங்கிற பிருத்திவியுடைய ஒரு திருப்பி திருப்பி அதோடைய ஒரு இம்ப்ரவைசேஷனா தான் எல்லாம் இருக்கு. இதை பார்த்து இதுதானோ இதுதானோ இதுதான் சத்தியமோ இதுதான் சத்தியமோன்னு ஓகிச்சு போறோம். ஏன் அப்படின்னுட்டா அம்ருஷா இல்லையா, அது வந்து மிருஷா தான். மிருஷா அப்படின்னுட்டா சீமிங்லி எக்ஸிஸ்டிங் பட் இட்ஸ் ஆக்சுவலி நாட் தேர், பாக்குறதுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. அதைத்தான் விவகார சத்தியம்னு சொல்லுவா வேதாந்திகள் தான், இருக்கிற மாதிரி இருக்கு. அதைத்தான் மித்தியம் பா. மித்தியனா என்னன்னா அத்தியந்தமா இல்லைன்னு அர்த்தம் இல்ல, விவகாரத்துல இருக்கு பரமார்த்த சத்தியத்துல இல்ல. என்ன இருக்குன்னா எது இருக்குன்னுட்டா பிரம்மன் தான் இருக்கு, அதோட இருப்பு இது மாதிரி தெரியறது உனக்கு ஒரு அவித்தியால. மனசு அவித்திய ஒண்ணு மறைச்சுட்டு இருக்கு இல்லையா, மாயா கல்பித நானாக்காரங்கிறாரோ ஆதிசங்கரனும் இருக்கிறது சத்தியம் ஞானம் அனந்தம் நித்தியங்கிற குருவாயூரப்பன் தான். ஆனா குருவாயூரப்பன் என்ன பண்றானா, மாயாஜவனி காட்சனும்னு ரொம்ப ரொம்ப சாமர்த்தியம் அந்த பையன் என்ன பண்ணுவானா, மறைச்சுருவான் அல்ல தன்னை என்ன பண்ணுவானா, நானா விதமான நாமரூபங்களுடைய பிரபஞ்சமா காமிச்சு விடுவோம். ஞானிகள் என்ன பண்றானா, அதை தள்ளிட்டு எங்களுக்கு அது வேண்டாம், ஐ டோன்ட் வி டோன்ட் வாண்ட் யுவர் பிளே, வி வாண்ட் த பிளேயர் அப்படின்னு அவனை பாக்குறான். எனக்கு உங்க பிளே உன்னுடைய பிளே வேண்டாண்டா எங்களுக்கு, நாங்கெல்லாம் நிறைய பார்த்துட்டோம். இப்ப என்னன்னா சூத்திரதாரின்னு ஒருத்தர் இருக்கானே அவனை தான் எங்களுக்கு பார்க்கணும், எங்களுக்கு பிளே வேண்டாம், பிளேக்கு சூத்திரதாரியை பார்க்கணும். அவ தரைய விளக்கின்னு பாக்குறான்.
அதனால என்ன அப்படின்னு விட்டா மாயா கல்பிதம் அப்படின்னு விட்டா என்னன்னா, மாயையால தன்னுடைய ஆத்ம மாயையால அப்படி நானா விதமான நாம ரூபங்களை பிரகட்டனம் பண்றானே தவிர, ஈசாவாசியம் இதம் சர்வம்னு ஈசாவாசிய உபநிஷத் சொல்றது, இந்த ஈஸ்வரனால பிரபஞ்சத்தை மறைச்சுடு, பிரபஞ்சத்தை கொண்டு ஈஸ்வரனை மறைச்சுடாது அப்படிங்கிறது. நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம நிறைய பிரபஞ்ச விஷயத்தை வச்சு ஈஸ்வரனை கம்ப்ளீட்டா மறைச்சு விடுறோம். இவராக்கும் அவராக்கும் இவராக்கும் இதுவாக்கும் அதுவாக்கும் துவந்துவம்னு தெரிஞ்சுக்கலாம். சீதம் உஷ்ணம் பயம் மானம் அவமானம் இப்படிங்கிற துவந்துவங்களாலேயே நமக்கு ஐ அப்படிங்கிற ஒரு அஜ்ஞானம் எப்ப வந்து விடுறதோ, நான் வந்து விடுறதோ, அப்பவே இன்னொரு வஸ்து கல்பிக்கப்பட்டுறது. ஈஸ்வரன் என்ன பண்றானோ இதுக்கு பின்னாடி உட்காந்துருக்கான். அதனாலதான் பரோட்ச பிரியாய வகிதேவான்னு வேணும் சொல்றாங்க. பரோட்சம்னா பகவானுக்கு எப்பவுமே இன்டைரக்ட், அதாவது டைரக்டா. அபரோக்ஷம்னா டைரக்ட், பரோட்சம்னா ரொம்ப இன்டைரக்டா, அதாவது ரொம்ப மறைஞ்சு குஹ்யமா தான் இருப்பான் பகவான். வேதமும் மறைச்சுதான் பேசும். அதனாலதான் தமிழ்ல வேதத்துக்கு மறைன்னு பேரு, பகவானுக்கு மறை பொருள் அப்படிங்கிறது. மறைஞ்சிருக்கு தான் பகவானுக்கு பிடிக்கிறது. ஏன் அப்படின்னு விட்டா, வெளிப்படுத்திக்கணும்னா அவனா தன்னை வெளிப்படுத்திக்கணும். என்ன பண்றா அப்படின்னு விட்டா, அவித்யா என்னைக்கு அழியறதோ அப்ப தானே இது பிரகாசிக்கிறது. இப்ப அதை சம்பாதிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு, அது ஸ்வதசித்தமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து இல்லையா. சம்பாதிச்சுட்டேன் பகவானை பிடிச்சுட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்குங்க, அதெல்லாம் ஏதோ நம்ம ஒரு விவகாரமா பேசுறோமே தவிர, வாஸ்தவத்துல அது சம்பாதிக்க வேண்டிய வஸ்து இல்லை, நம்ம கிட்ட தானே தானா பிரகாசிக்கிற ஒரு வஸ்து. என்ன பண்ணணும்னா, அவித்யங்கிறது எப்ப போறதோ அப்புறம் அந்த வஸ்துவ சம்பாதிச்சுக்க வேண்டாம். இல்ல அது உள்ளதான் இருக்கு. எதனால அழுதான் ஒருத்தன், எதனால சிரிக்கிறான் ஒருத்தன், எதனால கோபிச்சிருந்தான் ஒருத்தனா, உள்ள சைத்தன்யம் இருந்தாதான் கோபிச்சுக்க முடியும், உள்ள சைத்தன்யம் இருந்தாதான் சிரிக்க முடியும், உள்ள சைத்தன்யம் இருந்தாதான் அழ முடியும். அழறது சிரிக்கிறதுங்கிற விவகாரத்திலாம் தள்ளிட்டேன், ஆனால் சைத்தன்யத்தை தவிர வேற என்ன இருக்கு? துவந்தத்தை தள்ளுபார். அதனால இந்த இடத்துல என்ன சொல்றது, ஆனா அந்த வஸ்து உள்ள உட்காந்து என்ன பண்றதுன்னா எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது. ஒருத்தர் அந்த கண்ணாடியில பாத்துக்கணும்னாலும் கூட உள்ள கிருஷ்ணர் தானே பார்க்க முடியும், இல்லைன்னா மிருத் சரீரம் தானே கீழே விழுந்துடுதோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் அவர் அவள் அப்படிங்கிற கௌரவம் கூட போயிடுறது, அதுன்னு ஆயிடும் சரி, அக்ரிணையா போயிடும். வாயு வாகனாயன மகான் சஸ்ரநாமம் சொல்றது இல்லையா, வாயுவை வாகனமா வச்சிருந்து பகவான் கிளம்பி போயிடுவான், சைதன்யம் கிளம்பிடும், சரீரம் கீழே விழுந்துடும், அவ்வளவுதான். அப்புறம் கௌரவம் யாரு யாரு கொடுக்க முடியும், குஷலம் பிடிச்சதுன்னு அப்புறமா சௌக்கியமா இருக்கா சார் யார் யாரை பத்தி கேட்க போறா, எடுத்து போயா சாம்பா அவ்வளவுதான் இல்லையா. அப்ப எல்லாத்தையும் அம்ருஷா, அதாவது மிருஷாவா இருக்கிறதா அம்ருஷாவா பண்றான், அதாவது எது வந்து எக்ஸிஸ்டிங்கே இல்லையோ, எது மித்தியையோ, அதை கூட சத்தியம் மாதிரி பண்றது எது அப்படின்னு விட்டா, சத்தியசிய யோனி நிகிதஞ்ச சத்தியே சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக அப்படின்னு கர்ப்பகதமா இருக்கக்கூடிய பகவான் வந்து தேவாள்லாம் ஸ்தோத்திரம் பண்றா இல்லையா. இந்த திரிசத்தியம் அப்படிங்கிற சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்ங்கிற இந்த விவகார சத்தியத்தை கூட நிஜமான சத்தியம் போல, அதாவது நடக்காத ஒன்ன நடக்கிற மாதிரி காமிக்கிறது எதுனா இந்த சைதன்யம். இது இருக்கிறதுனால இதெல்லாம் சத்தியம் மாதிரி தெரியாது. இதெல்லாம் எதுவுமே இல்லைனா கூட அவன் இருந்துட்டு தான், சமுத்திரத்துல இருந்து அலைகள் வந்துட்டே இருக்கும், அது மாதிரிதான் ஜீவ சிருஷ்டி. அலைகள் இல்லாததுனால சமுத்திரம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல, அலைகள் இல்லாத ஆழ்ந்த கடல் ஒண்ணு உண்டு, அங்க அலையே கிடையாது, தரங்கமே இல்லை, இருந்தாலும் சமுத்திரம் இருக்கு. சமுத்திரம் இருந்தாதான் அலை, அலை இல்லாம சமுத்திரம் உண்டு. இது ஆச்சாரியால் குருவாயூர்பன் ஷட்பதி ஸ்தோத்திரம். ஆச்சாரியால் ஆதிசங்கரன் குருவாயூர் க்ஷேத்திரத்தை தான் ஷட்பதி பண்ணினார், அபிநயம் அபனய விஷ்ணோகம் இல்லையா, அந்த அழகான ஸ்தோத்திரம். அதுல அவர் சொல்றார், தாரங்கோபி சமுத்திரா அப்படிங்கிறார். எப்படின்னா சமுத்திரம் இருக்கிறதுனால தரங்க இருக்கே தவிர, ஆனா தரங்க தரங்க இல்லாதபடி சமுத்திரம் உண்டு, சமுத்திரம் இல்லாமல் தரங்க இல்லையே, நீ இல்லாமல் நான் இல்லை, நான்கிறது இல்லாமல் நீ உண்டு. அவர் இருக்காமோ நம்ம இருக்கோம், அவர் நமக்குள்ள அந்தரியாமையா உட்காந்துருக்காரோ நம்மள நானும் நம்ம சொல்லிக்கிறோம். வாஸ்தவத்துல இது ஒரு ஃபால்ஸ் ஃபேக் ஐடென்டிட்டி. இது இன்னா இருக்கு பிள்ளை, இன்னா இருக்கு ஆம்படியா, இன்னா இருக்கு சித்தப்பா, இன்னா இருக்கு பெரியப்பா, இன்னா இருக்கு சகோதரி அப்படிங்கிறதுலாம் ஒரு ஃபேக் ஐடென்டிட்டி. இது தானே மனசு கல்பிக்கிற ஒரு ஐடென்டிட்டி. அந்த மனசுங்கிற ஒரு அவித்தியை தள்ளிட்டா ஈஸ்வரனை தவிர வேற யார் இருக்கா? நீ பகவான் சொல்லு, பிரம்மம்னு சொல்லு, ஈஸ்வரன் சொல்லு, எல்லாம் ஒன்னதான் சொல்றது. பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தது. யோகிகள் பரமாத்மாம்பா, ஞானிகள்லாம் ஆத்மாம்பா, பக்தாள்லாம் பகவான், ஒரே வஸ்து தான். அதனால அப்பேற்பட்ட ஒரு வஸ்து தாம் நாஸ்வேன சதா நிரஸ்த குஹகம். தாம்னா எல்லாத்துக்கும் சப்ஸ்ட்ரேட்டமா, எல்லாத்துக்கும் ஆதாரமா, இது ஒண்ணு இருக்கோ எல்லாம் கோத்து வாங்கி முத்தும் பவழமும் நற்பொண்ணும் தத்தி பதித்து தலை பெய்தார் போலேன்னு பெரியாழ்வர் சொல்லுவார். அது போல ஒரு மாலை இருக்குன்னா அதுல பார்த்தேன்னா நான் இவர் அவர் இவர் அவர் அப்படின்னு அநேக ஜனங்கள் அநேக ஜீவராசிகள் தேவேட்சக நரகந்தர்வாள் இந்த பிரபஞ்ச சிருஷ்டியை பார்த்துட்டா ஒரு பெரிய ஹாரம் மாதிரி இருக்குன்னா எது கோத்து வாங்கியிருக்கு எல்லாத்தையும்.
இத்தனை மணியை கோக்கணும்னா அடியில ஒரு நூல் போகணுமே, எந்த நூல் போறதுன்னு விட்டா அத்தனை பேரையும் கூத்து வாங்குற விஷ்ணு, விஷ்ணு அப்படிங்கிறவர் திரிபுவன வபுஷம் விஷ்ணுமீஷம் நமாமி, இல்லைன்னா சுர நர கக கோ பூமி கந்தர்வ தைத்தியகின் இத்தனை பேர் ஒன்று சேர முடியுமா? எது சேர்ந்துருக்கு, எது கோத்து வாங்கியிருக்கு எல்லாருக்குள்ளையும். இந்த பிரபஞ்சம் எதால தரிக்கப்படுறது அப்படின்னு விட்டா அடியில ஒரு பிரம்ம சைத்தன்யம்னு ஒண்ணு அப்படியே நூல் மாதிரி ஓடிட்டு இருக்கு, எல்லாரையும் கோத்து வாங்கியிருக்கு. ஞானிகள் அந்த அதிஷ்டான சத்தியத்தை பார்த்து விடுறாரு. அதுக்கப்புறம் தெரிகிறது எல்லாமே ஏதோ ஒரு படம் பார்க்குற மாதிரி. அதனாலதான் கபீர்தாசர் அழகா சொல்லுவார், இஸ் பாசாருமே கியா கியா தமாஷா தேக்கிரகாகும் அப்படின்னு. ஒருத்தர் அடிச்சுக்கிறான், ஒருத்தர் சிரிக்கிறான், ஒருத்தர் ஒருத்தையை கட்டிக்கிறான், அங்க போறான், இங்க வரான், இப்படி பண்றான், அப்படி பண்றான், எல்லாம் தமாஷாவா இருக்கு. அவ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா பரமாத்மாவோட எத்தனை விளையாட்டு இதெல்லாம், ஒரு பரமாத்மா எத்தனை ரூபத்தை எடுத்துன்னு என்னென்னமாலாம் விளையாடுற அப்படின்னு அவ சொல்றாரு. இஸ் பாசாருமே கியா கியா தமாஷா, இதுல எல்லாம் பூந்து புறப்படாத, எல்லாத்தையும் இப்படி பார்த்துட்டு எல்லாம் ஈஸ்வரன் போட்டுக்கிற வேஷம் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம். அதுதான் தாம்னா ஸ்வேன. அப்ப என்னன்னா சூரியனே இருக்கு, சூரிய பிரகாசம் ஒண்ணு இருக்கு, சூரிய பிரகாசமே இருக்கட்டுமே அதையும் பிரகாசப்படுத்துற வஸ்து ஒண்ணு இருக்கு ஸ்வேன. ஆனா அது தானே தன்னைத்தானே பிரகாசப்படுத்திக்கிறது, அதோட பிரகாசத்தாலும் எல்லாம் பிரகாசப்படுறது. சரி, அதை எதால தெரிஞ்சுக்க முடியும்னா அதை அதாலதான் தெரிஞ்சுக்க முடியும், இன்னொன்னால நீ தெரிஞ்சு விட்டுற முடியாது. என்ன சார், ஏதாவது டார்ச் லைட்டை வச்சுன்னு பிரம்மத்தை பார்த்துட முடியும்னா பார்த்துருவியாலே, பார்த்து பார்த்துருவியாண்ணா? இல்ல, தீப பிரகாசத்தை வச்சு கூட குருவாயூரப்பனை பார்த்து விடலாம், நம்ம பாக்கியம் வேற. குருவாயூரப்பனை பார்த்து விடலாம் இல்லையா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னு விட்டா தெரிஞ்சு நுட்டேன் அப்படிங்கிறதுக்கு உன் புத்தியோ அறிவோ இந்திரியமோ மனசோ அது கிட்டக்க கூட போக முடியாது. அது தன்னை பிரகடனப்படுத்தின் இருக்குங்கிறது தான் சத்தியம். நான் பிடிச்சுட்டேன் ஒரு காலத்தையும் நடக்கவே நடக்காது. தியாகராஜர் சொல்றார், வாசம் கோச்சரமே மனச வண்ணுபத்தரமே ராம மகிமச்சம கோச்சரமே மனச மனச. வாசாம கோச்சரம்னா வாசாம் அகோச்சரம், வாக்குக்கு பிடிபடாது. விஷ்ணோர் முகம் வீர்யாணி பிரவோச்சம், வேதம் கேட்கறது. நீ பிரவச்சனம் பண்ணிவிடுவியா? எத்தனை எத்தனை எடுத்து பேசிவிடுவேன் நீ? கடல் பீச்சில் இருக்கக்கூடிய சாண்டை ஒருத்த எண்ணணும்னு பார்த்து அது முடியுமோ? அதே போல பகவானுடைய குணங்களை பேசுறேன் நான், வேதமே இப்ப தவிக்கிறது அப்படின்னு விட்டா நம்ம எடுத்து பேசிவிட முடியுமாங்கிறது. வாசாம் அகோச்சரம், காம்ப்ரிஹெண்ட் கூட பண்ணிக்க முடியாது. அப்புறம் பேசுறாரே பிரவச்சனம் பண்றாருன்னா அவங்க கொடுக்குற சக்தியால. யொந்த பிரவிஷ்ய மமவாசம் இமாம் பிரசுத்தாம். தியாகராஜர் சொன்னார், நிகம சிரோத்தமோ கல்கின நிஜவான குலதோ ஸ்வரசுமுதோ ரம சுக சுக தடமோ. நிகம சிரோத்தமோ கல்கின நிஜவாக்குலதோ, நம்ம பேசுறோம்னு உட்காண்ட என்னத்தை பேசுறது? அவங்க கொடுக்குற வாக்கால வேதத்தோட உச்சியில நிகம சிர, அந்த நிகமத்தோட வேதத்தோட உச்சியில பிரகாசிக்கிற உத்தமோத்தமமான அந்த பகவானுடைய குணங்களை இந்த வாய வச்சுன்னு பேசிட முடியாது. அவன் எடுத்து கொடுக்கணுமா? கல்கின நிஜவாக்குலத்தோ ஸ்வரசுத்தமுதோ, அப்படி ஸ்வரசுத்தமா உன்னுடைய குணங்களை எந்த அப்பழுக்கும் இல்லாதபடி அதை உள்ளது உள்ளபடி சுஸ்பஷ்டமா. வேதமே அஸ்பஷ்டங்கிறது, ஆனா இங்க சுஸ்பஷ்டமா பேசுறேனேன்னுட்டா யோந்த பிரவிஷ்ய மமவாசமிமா, அவன் கொடுக்கிறவர். ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தேன். பகவான் பகவத்கீதையில சொல்றான், பேசணும்னு உனக்கு ஆசை இருந்தா உள்ள இருந்து நான் எடுத்து கொடுப்பேன் விஷயத்தை, நான் புத்தியோகத்தை கொடுப்பேன். அதனால என்ன அப்படின்னு இந்த இடத்துல அப்படி எந்த வாக்கும் அவனை பிரகாசப்படுத்தாது, எந்த இந்திரியமும் அவனை பிரகாசப்படுத்தாது, எந்த மனசும் அவன் கிட்ட கூட போயிடாது, எந்த அறிவாலே அவனை அளந்து விட முடியாது. எப்பேற்பட்ட சூரிய பிரகாசம் தான் இருக்கட்டுமே, சூரிய பிரகாசம் ஒண்ணு இருக்குன்னா ஆத்ம பிரகாசம் இருந்தாதானே சூரிய பிரகாசத்தை பார்ப்பேன். சூரியனே இருக்கட்டுமே, தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு எங்கிருந்து சூரியன் தெரியறது? அவன் எங்கேயோ மிதந்துட்டுதான் இருக்கான், அஜ்ஞானங்கிற நல்ல சுசுப்தியில மூழ்கி போயிருக்கான்னுட்டா அப்ப என்னன்னா மனசு போய் அங்க ஆத்மால போய் ஒடுங்கி போயிருக்கு, நல்ல டார்க் இக்னரன்ஸ் அதுல அப்படி தூங்கிட்டு இருக்கான். அப்படிங்கிறது சூரியனே தெரியறது இல்லை, அப்புறம் எங்கிறது ஆத்மா தெரியப்படுது. ஆத்மா தன்னை பிரகாசப்படுத்திக்கும், அது தன்னைத்தானே பிரகாசப்படுத்திண்டாதான் உண்டு. அப்புறம் எழுந்துண்டானா தான் அதுக்கப்புறம் மேல சூரியன் சந்திரன் எல்லாம் தெரியப்படுது. அப்ப இங்க ஒரு பிரகாசம் இருக்கு, இந்த பிரகாசத்துல தான் அப்ப எந்த பிரகாசமுமே. வேதாந்த தேசிகர்னு சுவாமி வேதாந்த தேசிகர்னு ஒரு பெரியவர் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல, அவர் சொல்றார், உன் பிரகாசத்தின் முன்னாடி சூரியன் இருட்டு அப்படின்னு. ரிலேட்டிவ் லைட் தானே, இதை விட இதை விட இதை விடங்கிறது இந்த லைட் இருட்டா போயிடும், புரியறதா உங்களுக்கு?
இதுதான் ரிலேட்டிவ் தியரின்லாம் இன்னைக்கு பெருசா ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்சாரு, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இதுதான் இதுக்கு மேல இதுக்கு மேல இதுக்கு மேலங்கிறத கடைசியில என்னன்னா, ஏதோ ஒரு சத்தியத்துல போய் அங்க மனசு ஒடுங்கி போயிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் உனக்கு கல்பனைக்கும் அதுக்கு மேல நீ கிளம்புறதுக்கோ அங்க மனசு இருந்தா தானே. இந்த மனோ லயம் ஆகிடுதுன்னா அப்புறம் அது சாஸ்வதமா இருக்கு. அதோடைய ஒரு திவில தான் இதெல்லாம் நம்ம பாக்குற எதுவுமே. நீ அனுபவிக்கிற எந்த சென்சுவஸ் பிளஷர்ஸோ இல்ல நீ பாக்குற என்னென்ன அனுபவங்கள் உனக்கு ஏற்படுறதோ அதெல்லாம் பிரம்மானுபவத்தோட ஒரு திவில. அதனால இந்த இடத்துல சொல்றாரு, எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது தானே தன் பிரகாசத்தால மிளறக்கூடிய தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்தியம் பரம். பரம்னா இதுக்கு மேல ஒன்னு இல்லைன்னு, சுப்ரீமெஸ்ட். அதை தியானம் பண்ணுவோம்னு ஆரம்பிச்சார். இந்த இடத்துல பாகவதம் அவ்வளவு அழகா ஆரம்பிக்கிறது பாருங்களா, இந்த சுவாமியை சொல்றேன், அந்த சுவாமியை சொல்றேன், இத வசத்தியா சொல்றேன், அப்புறம் அதை குறைச்சு சொல்றேன்னு இல்லாத பாக்கி புராணங்கள்லாம் ஒரு தேவதாந்திரத்தோட பக்தியை காண்பிக்கிறதுக்காக என்ன பண்ணோம்னா இன்னொன்னு மட்டம் பண்ணி சொல்லிடும். அது அப்படி அது, ஆனா அது தப்புன்னு நான் சொல்லலை. அது அவளுக்கு தேவை, யார் யாருக்கு எது தேவையோ அது தேவை. எல்லாரையும் மேல கூட்டிட்டு வரணும் அப்படின்னு ஒரு பரமாத்மாவுடைய பல ரூப நாம ரூபங்கள்ல ஏதோ ஒரு ரூபத்தை பிடிச்சு நம்ம மேல வரணும். ஆனா எவனுக்கு சத்தியத்தை அடையணும்னு இருக்கோ, எவன் சத்தியத்தோட மெர்ஜாக போறானோ அவன் பாகவதத்துக்கு வந்துதான் தீரணும். அதனாலதான் பாக்யோதயன பகுஜன்ம சமர்ஜிதேனு பாகவதம் சொல்லிச்சு. ஆரம்பிக்கிறதையே யார பத்தி சொல்றேன்னா சத்தியத்தை சொல்றேன்னு ஆரம்பிக்கிறது பாகவதம். அதனாலதான் பிரம்மசூத்திரத்தோட ஒரு வாக்கு எடுத்து போடுறார் இந்த இடத்துல. ஏன்னா கிருஷ்ணஸ்து பகவான் சுயம், அப்புறம் என்னன்னா அவர் பூர்ணம் பிரம்ம சனாதனம்னு பின்னாடி பிரம்மா வந்து சொல்ல போறார், பின்னாடி உத்தவன் சொல்ல போறான் இல்லையா. இது எது லோக காரணமோ அதுதான் கிருஷ்ண பலராமால ரூபம் எடுத்துட்டு உங்க ஆத்துல பிள்ளைகளா இருக்கும் நந்த பாபாவும் யசோதரிட்டின்னு சொல்ல போறான். பின்னாடி கிருஷ்ண ஜெகக்காரணம் இங்க வந்திருக்கு. எது எல்லாமாவும் ஆயிருக்கோ, எது எல்லா தேவதாந்திரங்களாவும் எல்லாமாவும் ஆயிருக்கோ. அதனாலதான் பின்னாடி பிரம்ம மோகன லீலையில சகஜமா காண்பிக்க போறான் பகவான், சர்வஸ்வரூபோ பபௌ, அத்தனை மாடுகளாகவும் அத்தனை கன்றுகளாகவும் அத்தனை பிள்ளைகளாகவும் அதுல ஒரு சுவாவம் உள்பட ஒரு ஒரு ஃபீச்சர் உள்பட அத்தனையாவும் ஆயிருக்கானா. அப்ப எந்த ஜென்மாத்திய சேதகாங்கிறதுக்கு அர்த்தம் அங்க இருக்கு. உபனிஷத் பார்த்து தனியா படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தசமஸ்கந்தமே உபனிஷத் தான். ஸ்ரீ நாராயண தீர்த்தர் அழகா சொல்றார், பிருகதாரண்யகம்ங்கிற உபனிஷத்து தான் பிருந்தாரண்யம்னு ஆச்சு அப்படின்னு ஒரு தரங்கம் பாடியிருக்க. ஒரு தரங்கம் இருக்கு கிருஷ்ணலீலா தரங்கினில, ஒரு தரங்கம் அது முடிஞ்சா நான் நாளைக்கு அதை பார்த்து பாடுறேன், தசமஸ்கந்த வரச்சே பாடுறேன். பிருகதாரண்யகம்தான் பிருந்தாரண்யம் எடுத்து பிரமாணம் காண்பிச்சு பேசுறார் அவர். அவருடைய தரங்கங்களை நீங்க பாருங்க, கிருஷ்ணலீலா தரங்கினில பார்த்துட்டு வந்தேன்னா எது சத்தியஞானம் அனந்தம் அகண்டமோ அதுதாண்டா இங்க நந்தகோபுரத்துல விளையாடிட்டு இருக்கு. இப்படிதான் உபனிஷத் மாதிரி பேப்பாடுவார். உபனிஷத் வாக்கியத்தை கோத்து 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 பூமன்னு, பூமா அசா பூமா அப்படின்னு எடுத்து பேசுறது. பிரம்மத்தை பூமன் பூம சப்த பூமான்னு சொல்றது ஒரு சப்தத்தார், அது அப்படியே எடுத்து கிருஷ்ணனுக்கு போடுறார் பூமன்னு பராத்மன்னு. ஆச்சரியமா இருக்கும் பார்த்துட்டா, தத்துவத்தையும் சொல்லுவார் லீலையும் சொல்லுவார். அதுக்கு தரங்கினியில ஒரு அழகு, இப்படி ஆச்சரியம் இல்லையா. அதுதான் இது, இதெல்லாம் இவாள்லாம் பாகவத ரசத்தை குடிச்சவாளா இருக்கிறதுனால உபனிஷத் அர்த்த பிரகடன சரித்தம். அது அழகா லீலாசுக்கர் சொன்னார், உபனிஷத் அர்த்தம் உலூகலை நிபத்தம். எது உரல்ல கட்டுப்பட்டு இருக்கு தெரியுமா, உபனிஷத்தோட அர்த்தம்டா. எதை பிரம்மம் பிரம்மங்கிறாளோ அதை பாரு, அவ கட்டி விட்டா பத்தியாங்க. அந்த உபனிஷத் அர்த்தம் அங்க உரல்ல கட்டுப்பட்டு நிக்கிறது பாரு அப்படின்னு விட்டாரு. கிடைக்குமா, நமக்கு கிடைச்சாப்புல வேற யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க பாத்தோம். நமக்கெல்லாம் இது ஒரு லாட்ரினா, நமக்கெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோமா இந்த ஒரு பரவஸ்துவை போய் நம்ம ஆசிரியம் அடைஞ்சுடுவோம் குரு கிருப்பை குரு கருணையா. கடைசியில நாராயண தத்தருடைய தரங்கங்கள்லாம் எப்படி முடியும்னா குரு கருணையா ரசித்த, குரு கருணையா ரசித்த, குருவுடைய குருங்கிற பெரிய கிருபாசாகரத்திலிருந்து வரக்கூடிய தரங்கம் இது இல்லையா, பக்திங்கிற லஹரி. ஏன்னா இப்படி ஒரு ஒரு பக்தி சித்திக்குமா, இப்படி ஒரு ஒரு ஆனந்த வாரதியில மூழ்கி இருப்போமா, எப்பேற்பட்ட வஸ்து நமக்கு எப்படி கிடைச்சோடு. தியானம் பண்ணுவோம்னு ஆரம்பிக்கிறார். தீமஹிங்கிறதுனாலயே இது காயத்ரி மந்திரத்தோட சாரமாவும் இருக்கு. 18,000 18,000 அந்த 18ங்கிற சங்கைக்கே நம்பர் இந்த எண்கணிதம்னு சொல்லுவார் இல்லையா, நியூமரோலஜிலேயே 18ங்கிறது ஜெயத்தை கொடுக்குற சங்கை. அதனாலதான் ஜெயமுதீரையே அப்படிங்கிறார், நாராயணம் நமஸ்கிருத்த நரஞ்சேவ நவோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரையே. பாகவதமே எப்படி இருக்குன்னா உனக்கு ஜெயத்தை கொடுக்கறது பாகவதம். எது எதுல ஜெயமா, சம்சாரத்துல ஜெயிச்சுள்ள. அது மட்டும் கிடையாது, பாகவதாளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா பாகவதம் எப்படி ஆரம்பிக்கிறதுனா ஜன ஆரம்பிக்கிறது ஜென்மாத்திய சர்வ பாப பிரணாசனம்னு முடியறது அப்படின்னா பாகவதம் ஜம்முன்னு இருக்கு குருநாதர்.
பாகவதருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ஜம் ஜம் ஜம்னு இருக்கும். இன்னைக்கு பாகவத சப்தாகம், இன்னைக்கு அங்கு ஒரு சப்தாகம், இங்கே ஒரு சப்தாகம், இங்கே ஒரு கீர்த்தனம். பாகவதத்தோட அடிப்படையில தான் ராதா கல்யாணம் சீதா கல்யாணங்கள்லாம். ஏன்னா பகவான் பின்னாடி உத்தவனை பார்த்து சொல்ல போறான், கீத நிருத்தியங்கள் கலந்த உற்சவாதிகளால என்ன கொண்டாடின்றது பத்ரிகாசிரமத்திலேன்னு சொல்ல போறான். அதனால நம்ம இன்னைக்கு விஷ்ணோர் கானஞ்ச நிறுத்தஞ்ச நட்டனஞ்ச உஞ்சவர்த்தி பண்றது, பிரபோதனம் பண்றது, டோலோத்சவம் பண்றது, பூஜை பண்றது, இதை போல ஒரு அழகான தர்மம் உண்டா நீங்க நினைச்சு பாருங்க. இங்க தப்பா போயிடும்னு பயம் இருக்காதுல்ல. ஒரு அம்மாவை ஒரு குழந்தை கூப்பிடுறதுங்கிறதுல எங்க தப்பு வந்து விடுறது? நீ கிருபாலு, நீ கிருபாலு, நீ கிருபாலு அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு வந்து விடுறது? நம்ம சாமர்த்தியமா இருந்தா வேணா 8:30 எழுந்துட்டேன், என்ன அனுஷ்டானம் பண்ணினேன், என்ன எப்படி ஜபம் பண்ணினேன், எப்படி ஹோமம் பண்ணினேன், எந்த திக்குல பண்ணினேன், எந்த தேசத்துல பண்ணினேன், எந்த காலத்துல பண்ணினேன், நியமத்தை அனுஷ்டிச்சியா அப்படிங்கிறதுல 1000 கேள்வி வரலாம். கீர்த்தனம் பண்ணினேன், அவன் கதையை கேட்டுட்டு இருந்தேன், அவன் நாமத்தை கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தேன், அதுவும் நான் பண்ணல, அவன் பண்ண வச்சான். அவன் கிருப்பையால இன்னைக்கு 10 அத்தியாயம் படிச்சான். குருநாதர் கிருப்பையால 10 அத்தியாயம் பாகவதம் படிக்க வந்தது. ஒரு குடிக்கு ஒரு 1000 நாமா சொன்னேன் குருநாத்தர் கிருப்பையால. எல்லாத்துலயும் என்ன பண்ணணும், நான் 2 பூவை வச்சு கட்டுறதே ஒரு நாரை சேர்த்து சேர்த்து கட்டிக்கிறத போல இங்க என்ன பண்ணினாலும் கிருப்பை 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 அப்படின்னு கட்டிண்டே வாயேன். இந்த இந்த ஹாரம் விழவே விழ, இந்த ஹாரம் வாடி போகவே போகாது. இப்படி ஒரு ஹாரம் சாத்தி விடேன் பகவான். அதனாலதான் தியாகராஜர் ராதரத்னமாளிகை. எதை விட்டு கட்டியிருக்கா, எந்த ஜலத்தை விட்டு விட்டு கட்டியிருக்கார்? நான் குருநாதர் சொல்வார், ஆனந்த பாஷ்பத்தை விட்டு 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 கட்டியிருக்கா. அந்த ஜலத்தை புரோக்ஷிச்சு 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 கட்டின மாலையா இருக்கிறதுனால இன்னைக்கு பகவானோட கழுத்துல சுஷோபீதமா இருக்கு. அப்ப கருணையை பிடிச்சுக்கிறதுக்கு தான் பாகவத தர்மம் பேரு. அதனால 18000 ஸ்லோகம் பகவத்கீதையில, 18 அத்தியாயம், 18 பர்வா மகாபாரதம், இன்னைக்கு சபரிமலையில 18 படி, எல்லாம் 18ங்கிறது ஜெயம். அதனாலதான் 18000 அப்படின்னு. அதனால இந்த இடத்துல அடுத்தது சொல்றார், அதனாலேயே பிரம்மசூத்திரத்தோட வாக்கியத்தை வச்சு ஆரம்பிக்கிறார். தீமகிங்கிறதுனால காயத்ரி மந்திரத்தோட சாரம் வாக்கினா ரிஷி பிரணீதமான கிரந்தங்கள்லாம் மந்திரம் மாறி தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்குதாமரம்ங்கிற ராமாயணத்தை எடுத்து பார்த்துட்டா ஓம்னு ஆரம்பிக்கிறது. ஓம் தபஸ்வாத்தியாய, அதுல இருந்து 24000 ஸ்லோகம்னா 24 காயத்ரியோட அக்ஷரத்தை அப்படி உள்ள வச்சிருக்கிறதுல. ரிஷிகள் பண்ண கிரந்தம் ஏதோ ஒரு ஏதோ சாமான்யமா இருக்காது, அதனாலதான் ரிஷி பிரணீதமான கிரந்தங்கள்ல பூஜையில வச்சுக்கிறோம் நம்ம. ஏன்னா அது ஏதோ ஒரு சம்ஸ்கிருத மாதிரி இருக்கே தவிர சமாதி பாஷைன்னு சொல்லுவாச்சு. வால்மீகி ராமாயணத்தை ரச்சனம் பண்ண ஆரம்பிச்சார் அப்படிங்கிறதே ராமாயணம் என்ன சொல்றதுன்னா, யோகத்துல போய் பார்த்து எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிருந்து எழுதினார் அப்படின்னு ராமாயணத்துல இருக்கு. நாரதர் வந்து சொன்னார் கேட்டார், அப்புறம் அவரே யூகம் பண்ணினார். ஒரு சில விஷயங்கள்ல எல்லாம் அவரே கொஞ்சம் இமேஜின் பண்ணிட்டு எழுதினார் அப்படின்லாம் கிடையாது. எனி இன்சிடென்ட் விச் இஸ் போர்ட்ரேட் வாஸ் லைவ். அவர் லைவா பார்த்தது. எப்படி பார்த்தார்னா யோகத்துல போய். அப்பனாலே ராமாயண சாமானிய கதை இல்லைன்னு தெரியறது இல்லையா, யோகத்துல போய் சாட்சாத்கரிச்சு எழுதக்கூடிய ஒரு விஷயம் அது. அத போல மகான்கள் சமாதி அனுபவத்துல இருந்து அவா பகவானோட அதனாலதான் சொல்றார் பரிநிஷ்டிதோபி நைர்குண்யேங்கிறார் இல்லையா. சமாதியில இருக்கக்கூடிய சுக்கர் அந்த அனுபவத்தை கலைச்சுண்டு பேசுறார் அப்படின்னு விட்டா. பேசணுங்கிற சங்கல்பம் இல்ல, ஈஸ்வர பிரேரணை உள்ள இருந்து அப்படி வருது பிரச்சனமா. வால்மீகி ராமசப்தம் கூட தெரியாது வால்மீகிக்கு, மரான்னு சொன்னவர். ராமாயணம் எழுதுறார் இன்னைக்கு பெரிய அப்படிப்பட்ட ஒரு மகாகாவியம் மகா இத்திஹாசம் அப்படின்னு விட்டா எப்படி ததுபகத சமாச சந்தியோகம் சம மதுரோபனதார்த்த வாக்கியபத்தம் ரகுபர சரித்தம் முனி பிரணீதம் அப்படி உட்காந்து எழுதினா தானே பதங்கள்லாம் வந்து விழுந்து. அப்ப ஒரு ஒருத்தர் பிளான் பண்ணிட்டு எழுதணுமா? தியாகராஜருக்கே நல்ல சமாச சந்திகளோட அழகழகான பதப்பிரயோகத்தோட நல்ல ராகபாவங்களோட அர்த்த புஷ்டியோட ஆனா இதுக்கெல்லாம் ஆதாரமான பக்தியோட ஒரு கீர்த்தனம் பண்ணணும்னு ஆசை. அதுல கேட்டுக்கிறார் இந்த சுகசுகால கேட்டுக்கிறார் எதி விஸ்ரம சத்பக்தி விரத்தி திராட்சாரச நவரச யுத கிருத்திச்சே. அந்த யுக்தி தியாகராஜனுக்கு நீதானே சொல்லி கொடுக்கணும்னா அதுக்கப்புறம் பார்த்தா கும்பான் குங்கமான கீர்த்தனங்கள் இப்படி வருது. அபௌருஷயம் இதெல்லாம் கூட அவா சங்கல்பத்துல பண்ணல. அதனாலதான் இன்னைக்கு கேட்ட மாத்திரத்துல ஹிருதயத்துல அப்படி ஒரு பக்தியை பிரதிஷ்ட பண்றது. அது போல இதெல்லாம் பகவத் பிரேரணையால ஹிருதயத்துல இருந்து வந்தது.
பாகவதமோ ராமாயணமோ ஒரு காலத்துல எழுதப்பட்டது, அப்புறம் ஒரு காலத்துல இல்லைன்னு கிடையவே கிடையாது. நித்திய சித்தமா இருக்கு இதெல்லாம். சமாதியில போய் பாவ பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய இந்த உன்னதமான மகோன்னதமான பாவங்களை கிரகிச்சு கிரந்தமா கொடுக்குறாங்க. அதனாலதான் யஸ்வானுபாவம்னு பாகவதம் ஆரம்பிக்கிறதையே இது ஏதோ ஒரு ஒரு பிளேன் நினைச்சுக்காத, இல்ல ஏதோ சீரீஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் நினைச்சுக்காத, இது அத்தனையிலும் சுவானுபவம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் மகோன்னதமான பாவங்கள், உத்தமோத்தமமான சுத்த சத்துவமான ஒரு பிரபஞ்சம் உண்டு இல்லையா, பாவ பிரபஞ்சம் உண்டு. அந்த பாவ பிரபஞ்சத்துல நித்திய பிரதிஷ்டிதமா இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை தபசால கிரகிச்சு ரிஷிகள் நமக்கு கொடுக்கறா அப்படிங்கிறது. அப்போ இதெல்லாம் நித்திய சித்தமா இருக்கு. நாமமும் நித்தியம், பகவானுடைய ரூபமும் நித்தியம், பகவானுடைய குணங்களும் நித்தியம். ஒரு நாள் இருந்தார், ஒரு நாள் போயிட்டாருன்னா நம்மள மாதிரி மர்த்தியன்னு பேரு. இதெல்லாம் இம்மார்டல் பிளஸ் கொடுக்கக்கூடியது நமக்கு, இதெல்லாம் அமிர்தம். அதனாலதான் பட்டந்தோ நாமானி பிரமத பரசிந்தௌனர் பட்டத்ரி. இது அமிர்த சாகரண்டா, உப்பு சாகரத்துல நீ மூழ்கினா வேணா பிராணம் போயிடும், மூச்சு முட்டி. அமிர்த சாகரத்துல மூழ்கினா பிராணமா போயிட போறது உனக்கு? நீ அமிர்தமா போயிட மாட்டியா? மிருத்தம்னா மறிக்கிறது, அமிர்தம்னா அதோட ஆப்போசிட். இன்னொரு தடவை பிறந்தா தானே போவோம். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இல்லாம போயிடுனா நீ சத்தியத்தோட சாஸ்வதமா கலந்துட்ட, அதுக்குதான் வழி சொல்றது. என்ன ஏதோ ஒரு தர்மத்தை பண்ணி தான் அந்த பயத்தை போக்கிக்கணும். சொல்பமபி அஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயாது. பெரிய பயத்துல இருந்து நீ தப்பிக்கணும், ஆனால் ஏதாவது சொல்பமான தர்மம் பண்ணணும். அதனாலதான் தர்மசியி அபவர்கசியன்னு பின்னாடி பாகவதம் சொல்லிச்சு. தர்மத்தை பண்றேன், தர்மத்தை பண்ற, நிறைய தர்மம் பண்ணியிருக்காரு சார், ரொம்ப நிறைய தர்மம் பண்ணியிருக்காரு சார், என்ன பிரயோஜனம்னா மோட்சம் போகணும். யூ ஹாவ் டு டிரான்சென்ட் திஸ் லெவல். தர்மம் பண்ணினேங்கிற தர்ம கல்பத்தரு, தர்ம தர்மாத்மா அப்படின்னு ஆத்து வாசல்ல பெருசா போர்டு போட்டுனு உட்காண்டிருந்தா என்ன பிரயோஜனம்? விசிட்டிங் கார்டில் வேணா போட்டுக்கோ, நித்திய சந்தியா வந்தனம் பண்ணிட்டு இருக்கேன், ஆத்துல பஞ்சபாத்திர உதிரணிலாம் அப்படி நல்லா தேய்ச்சி பலபலான்னு வச்சுருக்கேன், நித்திய பஞ்சாயத்தன பூஜை வச்சுருக்கேன், ருத்ர சமகத்தை தலைவிழா சொல்லுவேன். விசிட்டிங் கார்டில் எல்லாம் போட்டுக்கலாம், பெரிய விசிட்டிங் கார்டா இல்லை ஒரு பெரிய லெட்டர் பேட் எல்லாருக்கும் பார்த்தா கொடுக்கலாம், என்ன பிரயோஜனம்? ஈஸ்வரன் சந்தோஷப்பட்டானாங்கிறது தான் பிரயோஜனம். இவா தலையாட்டுறது சார், உங்களை போல உண்டான் யாரு சொல்லி நமக்கு என்ன வேண்டியிருக்கு? மமதா பந்தன யுத நரஸ்துதி சுகமா சுமதி தியாகராஜ பஜன சுதாரச சுகமா நிதி சல சுகமா. யாராவது ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தா மமத்தை தான் நிறைய வரும். மமத்தை சுகமா இல்ல தியாகராஜ பஜன சுதாரசம் சுகமா? நிஜமுக நிதியா சந்நிதியா? தர்மத்தை நல்லா தெரிஞ்சுக்கோ. தர்மத்துக்கு பிரயோஜனம் என்ன தெரியுமா? ஸ்வருஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்தி ஹரிதோஷணம். பண்ற சர்வ தர்மத்துக்கு ஒரே பிரயோஜனம் என்னன்னா பகவான் சந்தோஷப்படணும். பாகவதம் சொல்றது எவ்வளவோ தர்மங்களை ஜென்மா ஜென்மாவா ஒருத்தன் ரொம்ப ஸ்ரத்தையா அனுஷ்டிச்சதுக்கு பிரயோஜனம் ஏதோ ஒரு ஜென்மாவில வந்து இப்படி பாகவதம் உட்காந்து கேட்கணும். விஸ்வக்சேன கதா சுயான உத்பாதையே எதிரதி ஸ்ரமயேவஹி கேவலம். உனக்கு ஒரு கால வாசுதேவனுடைய கதைகள்ல உனக்கு பாவ ரோமாஞ்சனம் ஏற்பட்டு கதம் வினா ரோமஹர்ஷம் திரவதா சேதசா வினா வினா ஆனந்தாஸ்ரு கலையா அப்படின்னு கண்கள் ஆனந்த பாஷ்பம் வந்து மெயின் சிலிர்த்து பகவானோட கதைகள்ல உனக்கு அப்படி ஒரு ரத்தி ஏற்படலைன்னா இத்தனை நாள் நீ பண்ண தர்மங்கள்லாம் பாவம் உனக்கு சிரமம் அப்படின்னு. எஃபர்ட்ஸ் வெண்ட் இன் வெயின், இட்ஸ் ஆல் அ ஃபியூட்டைல் எக்ஸர்சைஸ் அப்படின்னு ஒரு சுபாகத்தம். நிஜமாக உனக்கு அப்படி ஒரு ரத்தி ஏற்படலைன்னா இந்த தர்மங்களால அப்ப என்னன்னா பகவான் சந்தோஷப்படலைன்னு. அதனாலதான் எல்லா தர்மத்தை சகசிர பிராமண போஜனம் பண்ணி வச்சா கூட ஆயிரம் பிராமணர்களுக்கு உட்காந்து போஜனம் பண்ணி வச்சு கையில தீர்த்தம் போட்டுட்டு வாத்தியார் சொல்வார் ஜனார்தன பிரியதான் விடுமோ அங்க போய் அப்படிம்பார். ஏன் அப்படின்னு இவா சந்தோஷப்படுறது முக்கியம் இல்ல, சர்வாத்மாவா இருக்கிறான் அவன் சந்தோஷப்படணும். சர்வாத்மகா ஹரிஹி, அவன் பிரிய அவன் பிரியத்தை அடையட்டும், அவன் பிரீத்தியை அடையட்டும் அப்படிங்கிறது தான் சர்வ தர்மத்துடையும் உத்தேசம். நீ எந்த எந்த ஹோமம் பண்ணினாலும் எந்த ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்மானுஷ்டானம் பண்ணினாலும் கடைசியில நாராயணாயத்தை சமர்ப்பியாமின்னு தான் விடணும். பாவனையாவானோ தோ யூ வாண்ட் ஆல் தோஸ் பலன், நம்ம கர்மயோகமாலாம் ஒன்றும் பண்றது இல்லை. புத்திரகாமிஷ்டி பண்ணினா குழந்தை வேணும் தான் பண்ண போறா, மிருத்யுஞ்சயம் பண்ணினா மிருத்துவ ஜெயிக்கணும் தான் பண்ண போறா. ஆனாலும் வாத்தியார் கடைசியில சொல்லுவார் போனா போறது உத்ரணி விட்டுடேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னு பகவானுக்கு தான் கொடுத்துடேன் அது.
ஏன்னா உனக்கு என்ன வேணுமோ அவன் தரத்துக்கு தயாரா இருக்கான். நானா உன் ஆசைப்பட்டா பிரேயஸ்ன்னு பேரு, பகவானா எனக்கு ஒண்ணு கொடுக்கறதுக்கு ஸ்ரேயஸ்ன்னு பேரு. அதனாலதான் சுருச்சியை கல்யாணம் பண்ணிட்டான் உத்தான பாத்திரத்தை சுருச்சி பிரேயசி பத்தியோன்னு நேதரா எக்ஸுதோ துருவா இத்தரை. அவன் இன்னொருத்தியோட பிள்ளைக்கு துருவன் பேரு. இந்த சுருச்சி அவன் ஆசைப்பட்டு கல்யாணம்ன்றது, அதனாலதான் இவளுக்கு சுருச்சி, அதுக்கு சுநீதி. ருச்சிக்கு கல்யாணம் பண்ணிட்டது அவளை தார்மீகமா கைப்பிடிச்சு எல்லா பேர் உள்பட இருக்காங்க. அப்ப என்ன தர்மம் எதுக்கு பண்றது? தர்மத்தை ஏன் பண்ணிட்டே போறார் ஒருத்தர் அப்படின்னு விட்டா பகவான் சொந்த உருவாக பண்ணி தலையாடுறான் நன்னா இருக்கே அப்படின்னு தலையாட்டணும். ஒரு ஒரு காரியம் பண்றதையும் அங்க பார்க்கணும். உனக்கு சந்தோஷமா? உனக்கு சம்மதமா? நான் இப்படி இருக்கிறது உனக்கு சம்மதமா? நான் இன்னைக்கு பஜனை பண்ணேனே உனக்கு சந்தோஷமா இருக்கா? நான் இன்னைக்கு பத்து சத்தியம் பாகவதம் படிச்சேன் குருவாயிருப்பா உனக்கு பிடிச்சதா அப்படின்னு அங்க கேளு, இங்க பாக்காதே அங்க பாரு. இதுக்குதான் பாகவத தர்மம். உபநிஷம் சொல்றது பிடிச்சுக்கிறது சிரேஷ்டமா பிடிச்சுக்கோ. ஏதது ஆலம்பனம் சிரேஷ்டம், ஏதது ஆலம்பனம் பரம்ங்கிறது உபநிஷம். இது பரமான ஆலம்பனமும் அதை பிடிச்சுக்கோ. எது இருக்கிறதே கைவிடப்படாத நழுவாத ஆலம்பனம் எதுன்னா பகவத் சரணாரவிந்தம், குரு சரணாரவிந்தம், ரெண்டும் வேற இல்லை. அதனால சொல்றேன் ரெண்டும் வேற இல்லை. இது விவாவோட கீழே விட்டுட மாட்டேன். யோன் பி லெட் டவுன். அதனால சொன்னா தர்ம புரோஜிதகைதவா, தப்பே வராத ஒரு தர்மம் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா வரக்கூடாது கலிகாலம், கலிக்கு ஏத்த ஒரு தர்மத்தை சொல்லணும். அதனாலதான் எல்லா தர்மத்தையும் கேட்டுட்டுங்கிறார். ஸ்ருத்வா தர்மானு அசேஷேன பாவனானிச்ச சசரநாமம் அப்படிதானே ஆரம்பிக்கிறது. ஒரு தர்மத்தை சொல்லணும். அந்த தர்மம் என்னன்னா தான தர்மம், மோட்ச தர்மம், ஸ்ரீ தர்மம், புருஷ தர்மம், என்ன தர்மத்தை சொன்னார்? நீ ஒன்பதாவது அத்தியாயம் இருக்கு பிரதம ஸ்கந்தத்துல. அதுவும் அம்புப்படுக்கையில படுத்துண்டு பீஷ்ம பிதாமகர் ரெண்டு பர்வா முழுக்க பேசியிருக்கார். சாந்தி பர்வா, அனுசாசனிக்க பர்வாங்கிற மகாபாரதத்துல ரெண்டு பர்வா ஃபுல்லா த டிஸ்கோர்ஸ் ஆஃப் பீஷ்ம பிதாமகர் அட் குருக்ஷேத்ரா லைங் என்ன அன்புபடுக. இது எப்படிதான் சொன்னாரோ, இவ்வளவு தர்மத்தையும் தர்மபுத்திரர் கேட்டுருக்க, இத்தனையும் கேட்டுட்டு அசேஷேன என்னன்னா பேலன்ஸ் இல்லாம கேட்டா எடுத்து பாவனானிச்ச. பாவனானிச்சம்னா பிராயச்சித்த தர்மம் உள்படன்னு பாவனா. இப்ப தர்மம் அப்புறம் தர்மத்துல இருந்து விலகினா விபரியமா நடந்துட்டா அதுக்கு என்ன பிராயச்சித்தமோ அது உள்பட பாவனானிச்சே கேட்டா எடுத்து அப்புறம் புனரேவாபிய பாஷம். அது என்னது? எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் இப்ப கேட்கறதுக்கு என்ன இருக்கு? நகோ தர்ம சர்வ தர்மானாம் பவத பரமவத அப்படியும் கேட்கணும். அப்படின்னா என்னன்னா சுக சம்பாத்தியமான நியம சாமான்ய நிரபேட்சத்துவம்னு இந்த இடத்துல ஆதிசங்கரர் வியாக்கியானம் சஹஸ்ரநாமத்துக்கு கமெண்ட்ரி எழுதுற ஆதிசங்கரர் சொல்றார், நீ சொன்ன பாக்கி தர்மங்கள்லாம் அனுஷ்டிக்கத்தக்கது. இது எப்படி இருக்கணும்னா நியம சாமான்யம் இல்லாத. அப்படின்னா நீ ஸ்நானம் பண்ணிட்டு நாமா சொல்லுடான்னு கூட சொல்ல வேண்டாம். திக்தேச கால அனபேட்ச எந்த திக்குல வேணா போ. நீ இன்னைக்கு அமெரிக்கா தான் போவேன், ஸ்வீடன் போவேன், நாளைக்கு லண்டன்ல போவான், நாளைக்கு ஆப்பிரிக்கால இருப்பான், நாளைக்கு ஆஸ்திரேலியா இருப்பான், எப்படி எழுந்துப்பான், எங்க படுத்துப்பான், என்ன பல் தேய்ப்பான், அவன் என்ன அனுஷ்டானம் பண்ணுவானா, அவனுக்கு சூரியன் கிழக்கா மேக்கான்னு தெரியுமா, அவன் எந்த திக்குல இருப்பானோ, எந்த தேசத்துல இருப்பானோ, ராமநாமா சொல்லலாம் இல்லையா, ராமநாமா சொல்லிடலாம் இல்லையா. திக்தேச கால நிரபேட்சத்துவம். வாத்தியார் ஒண்ணு பண்ணி வைக்கணுமா? திரவியம் வேணுமா அதுக்கு? கற்பூரம் தேங்காய் பழம்லாம் வச்சுக்கணுமா அதுக்கு? எந்த திக்குல சொல்லு, எந்த தேசத்துல வேணாலும் சொல்லு. திரவியாந்தர அபேட்ச, தேசாந்தர அபேட்ச, காலாந்தர அபேட்ச, புருஷாந்தர அபேட்ச, எந்த அபேட்சையும் இல்லாது தானே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தர்மம். ஸ்நானம் பண்ணிட்டு சொல்லணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இதுக்கு பெரியவாள்லாம் எடுத்து பேசுறா, கங்கையில போய் ஸ்நானம் பண்ண போற, அதுக்கு பூர்வாங்கமா ஒரு ஸ்நானம் பண்ணணுமா என்ன? கங்கையில ஸ்நானம் பண்ண போற, அதுக்கு பூர்வம் இல்ல, கங்கா ஸ்நானம் பண்ணணும் சார். அதனால உடம்பு ஒரு தடவை நம்ம இங்க ஒரு தடவை பூர்வாங்க ஸ்நானம், கங்கா ஸ்நானமகம் கரிஷியேன்னு அப்புறம் ஒரு ஆபோகிஷ்டா பண்ணிக்கணுமா அதுக்கு? வேண்டாமே. நீ கங்கையில ஸ்நானம் பண்ணா ஆஜன்ம பிரபுத்தி ஏத்த க்ஷண பரியந்தம் நீ பண்ண எல்லாத்தையும் கழுவ போறாளே அவள் தான், அதுக்குள்ள இருக்கு இன்னொரு ஸ்நானம். அப்படிதான் நாம சங்கீர்த்தனம். சாங்கேத்தியம் வா, பாரிகாசியம் வா, ஸ்தோபம் வா, ஹேளனமே பா, நீ எப்படி சொல்லு, எப்படி வேணாலும் சொல்லு. குழந்தைக்கு கேசவன் பேர் வை, கேசவன் பேர் வச்சு கூப்பிடுங்கிறார் பெரியாழ்வார். நீ நரகம் போயிட மாட்டேங்கிறார். ஏன்னா கேசவா 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 இவ்வளவு கூட்டிருப்பேன் அந்த குழந்தை. அதை முடக்கி கிடைக்கி கேச்சுன்னுலாம் கூப்பிடாம கேசவான்னு கூப்பிடணும், நாராயணாவை நானும் கூப்பிடாம நாராயணான்னு கூப்பிடணும், மாதவனை மாதுன்னு கூப்பிடாமல் மாதவான்னு கூப்பிடணும், வெங்கடேஸ்வரனா வெங்கடின்னு கூப்பிடாம வெங்கடேஸ்வரான்னு கூப்பிடணும். இந்த கேரளா இந்த பாலக்காட்டில் ஒரு காமன் நேம் இல்லையாது இந்த வெங்கடின்னு. யமன் வந்து இடிப்பான் அப்புறம், ஏன் வெங்கடேஸ்வரான்னு கூப்பிடுறதுக்கே? அப்படி இல்லாதபடி நன்னா சுஸ்பஷ்டமா நாமத்தை சொல்லி கூப்பிட்டு, எப்படி நான் குழந்தையத்தான் நினைச்சுன்னு கூப்பிடேன். ஆனா என்னன்னா அந்த குழந்தை கேட்டுருக்காங்க.
அந்த குழந்தை நினைச்சுக்குமா என்ன தானே கூப்பிடுற, ஏன்னா ஒரு குழந்தை கேசவ அண்ணா ஒரு குழந்தை என்ன பண்ணும்னா கூப்பிடாம ஓடி வந்துடும் இல்லையா, குருவாயூர் பண்ண குழந்தை கேசவான் கூப்பிடணும் நம்மள தான் கூப்பிடறான்னு நினைச்சுட்டு ஓடி வந்துடுவோம். அஜாமிலன் பிரமாணம், நமக்கு வேற என்ன வேணும், இதை விட ஒரு தர்மம் இருக்க முடியுமா, நீங்க நினைச்சு பாருங்க. ஆனா என்னன்னா ஏதோ சாமான்யம் நினைச்சுட்டு கூடாது, அதையும் சொல்றேன், வேற ஒன்றதுக்கு வழி இல்லை சார், எனக்கு வேற எதுக்கும் வக்கு இல்லை, எதையும் பண்ண முடியல, அதனால நாமா சொல்லிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லிவிடாதேங்கிறார் பகவன் நாம போதேந்திர சுவாமிகள். நாம அபச்சாரமா போயிடும், ஏன்னா உன் வாயில எதிர்ச்சையா ராமா கிருஷ்ணான்னு எதிர்ச்சையா வர ஒரு நாமத்துக்கு கூட நீ பண்ண லட்சம் கோடி ஜென்மால பண்ண புண்ணியம் பிரயோக காரணம்ங்கிற எதிர்ச்சையா, ஏன்னா ராம அப்படிங்கிற இந்த ரெண்டு அக்ஷரம் உன் நாக்க தொட்டு கொடுத்துனா போதுங்கிறார். ரசனாஸ்பிருகேவ பலதி, ரசனானா நாக்கு, அந்த நாக்க இந்த ராமாங்கிற அக்ஷரம் ஸ்பரிசிச்சு கொடுத்துனா போதுமா, ஸ்பிருகேவ அந்த ஸ்பரிசனத்தாலேயே ஜென்ம கோட்டியம் ஹசாம் அப்படி, அம்ஹசம்னா பாபம்னு அர்த்தம், கோட்டி ஜென்மால பண்ண பாபங்கள் அப்படி போயிடலாம். ஒரு தடவை அந்த ரெண்டு அக்ஷரம் உன் நாக்க தொட்டு கொடுத்துனா, அப்புறம் நம்ம கோதண்ட பாணியை தியானம் பண்ணிட்டே சதா தியாகராசரை போல ராமதாசரை போல கீர்த்தனம் பண்றவாளுடைய பாக்கியத்தை என்னன்னு சொல்றது. இது எப்பேற்பட்ட ஒரு தர்மம், எல்லா தர்மத்துடைய சாரத்தையும் தனக்குள்ள வச்சுருக்கிற தர்மம் அது. அதனால தர்ம புரோஜித கைதவோத்ர பரமோ அத்திர பரமோ நிர்மத்சரானாம் சதா வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாய பத்ரயோன் மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம் வா பரிதீஸ்வரஹ சத்யோ ஹ்ருத்யவருத்யதே ப்ரகிருதிபிஹி சுஸ்ரூஷுபிஹி தக்ஷணாத். கேட்ட மாத்திரத்துல பிரயோஜனம் இல்லையா, முதல்ல பிரயோஜனத்தை கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் சாதனத்தை பண்ற வழக்கம் பக்தியில. ஆழிமொழி கண்ணா பாசுரத்துல பத்தல அவ இந்த இந்த விரதத்தை ஏன் பண்றா, மழை வரணும்னு பண்றா. ஆனா இங்க என்ன சொல்ற, வாழகினில் பெயிட நாங்களு மார்கழி நீட மகிழ்ந்தோ ஆழிமழை கண்ணா. அங்க வாழ உலகினில் பெய்திடாய், பிரதமே மழை பெய்யறதுக்குதான். இங்க அவ என்ன சொல்றா, நீராடணும் நாங்க இப்ப நீராட்டத்துக்கு பெயிண்ட் இருக்கோம், அதனால இப்பவே பெஞ்சுடுங்கிற. அப்படியா என்ன அர்த்தம்னா, விரதத்துக்கு உண்டான பலனை முதல்லயே கேட்கிறாரோ, புரியுறதா, விரதத்துக்கு உண்டான பலனை முதல்ல கேட்கிறா, ஏன்னா அவதானே நாங்க நீராட முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பக்தியில முதல்ல பலனை கொடுத்துட்டும் அப்புறம் சாதனம் என்ற வழக்கமா, 30 நாள் பாசுரம் பாடினா மழை வரும், இங்க முதல்லயே மழை வரணும்னு கேட்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவதானே கண்ணனோட போய் நீராட முடியும். நீராட்டம்ங்கிறது நீராட, அதை பிரிச்சு வியாக்கியானம் பண்ணி காமிக்கிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளைங்கிற ஒரு பெரியவர். இந்த பாசுரத்துக்கு கமெண்ட்ரி எழுதுறதே சொல்றார், நீராட்டல்னா என்னன்னா நீர் பிளஸ் ஆட போது. நீங்களாம் போய் அங்க போய் இப்ப கண்ணனோட ஜலத்தை டேபிள் பண்ணிட்டு விளையாட்டத்துக்கு போற அப்படிங்கிற நீராட்டத்துக்கு இப்ப அந்த நீராட்டம்ங்கிறது இப்ப என்ன எடுத்து அப்படின்னு விட்டா, அது சாதனையா இது சாதனையான்னு புரியல கடைசியில் இல்லையா. கடைசியில மழைய கேட்கறா, முதல்ல கேட்கறா பலனை கொடு, அப்புறம் நாங்க சாதனை பண்றோங்கிறா. வைதவே கிருஷ்ணதான் வந்து விரதத்தையே நடத்தி கொடுக்குறான் இல்லையா. அப்ப பாகவதத்துக்கு என்ன, கேட்ட அப்பவே பலன் கிடைச்சு கொடுத்த, அப்புறம் தான் என்ன பண்றோம்னா அவர் இன்னும் நிறைய பாகவதம் படிக்கலாம்னு தோன்ற கேட்கற அந்த நிமிஷத்துல கிருஷ்ணன் காதுக்குள்ள பிரவேசிச்சுடுறான். அப்புறம் ஹிருதயத்துல வந்து உட்காந்து அவன் என்ன பண்றானா, பாகவதம் படி, இன்னும் பாகவதம் படின்னு உள்ள இருந்து ஆசையை தூண்டி விடுறானா. அப்ப பலனை முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாதனம் தான், இது சாதனமே இல்லை, இதுவே சாதனம், இதுவே சாத்தியம். மகான்களுக்கெல்லாம் என்ன பிரார்த்தனைனா, எத்தனை ஜென்மா எடுத்தாலும் பாகவதம் வேணுமே அப்படின்னா பிரார்த்தனை. எத்தனை ஜென்மா எடுத்தாலும் பாகவதத்தை ரசிச்சுன்னு இருக்கிறாப்பல, ஏன்னா முகூரகோனா இந்த ஜென்மா இல்ல, ஜென்மா ஜென்மாங்கிறது தான் முகூரகோ ரசிக்கா. எத்தனை ஜென்மா எடுத்தாலும் பாகவதத்தோட பாகவதத்தை மட்டும் படிச்சுண்டு பாகவதத்தை மட்டும் ஆஸ்வதிச்சுண்டு அப்படி ஒரு ஜென்மா கிடைச்சதுன்னா முகு எத்தனை ஜென்மா வேணாலும் எடுக்கலாம். அப்படி ஒரு தர்மம்னா அது, இதுல இது வந்து எவ்வளவு சுகசம்பாத்தியமா இருக்கு. பாகவதம் படிச்சிருந்துக்கிறது, நாம கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறது, சிந்தனம் பண்ணி கதாசிரமன கீர்த்தன சிந்தை, எவ்வளவு லலிதமான ஒரு தர்மம். ஏதாவது சிரமம் இருக்கா, தபகதாம் தப்த ஜீவனம், இதுல என்ன சிரமம் இருக்கு, ஆனந்தமா ஒரு பொழுதுபோக்கு நமக்கு. காலக்ஷேபம்னு தெரியவா சொல்லுவாரு, காலக்ஷேபம்னா வைலிங்கவேன்னு அர்த்தம், எந்த விதத்துல காலக்ஷேபம்னா இப்படி காலக்ஷேபம், இதுக்குதான் காலக்ஷேபம்னே பேரு.
படமாத்திருந்தேன் ஊர் சுத்திட்டு வந்தேங்கிறதுக்கெல்லாம் காலக்ஷேபம்னு பேர் இல்லை. காலத்தை போக்குறதெல்லாம் இப்படிதான் போக்கினாலாம் பெரியவாள். அதனாலதான் பகவத் விஷய காலக்ஷேபம்னு பிரவச்சனம் கேட்கறது. திருப்பி திருப்பி இந்த விஷயங்களை பரஸ்பரம் துஷ்யந்தி செய ரமந்தி செயன பரஸ்பரம் குணவாத செய்து பீயூஷ நிர்யாபித தேக தர்மாக கர்ணம பிரஜாபதி கேட்டுக்கிறார் பகவான. எங்கேயாவது 10 சாதுக்களோட என்ன வச்சுடு, எத்தனை சம்சாரமா இருந்தாலும் அதுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா என்ன சுத்தி ஒரு 10 பேர் பகவத்குருன்னு சொல்லிட்டு இருப்பானா, கேட்டு ஆனந்திச்சு சந்தோஷமா இருப்பேன். அப்புறம் சரீர தர்மம் அதெல்லாம் எங்க ஞாபகம் இருக்க போறது? தாபகத்துக்கு வருவாளுக்கு டயபெட்டிஸ் இருக்கலாம், சுகர் இருக்கலாம், ஆர்த்ரைட்டிஸ் இருக்கலாம், இங்க ஒரு வாரத்துல அதெல்லாம் மறந்து போயிடும். அப்புறம் எழுந்துக்கிறதே தான் சித்த, ஏதோ வலிக்கிறாப்ல, ஓஹோ நமக்கு இடுப்பு வலி இருக்குல்ல அப்படின்னு அப்படிதான் ஞாபகம். அப்படி சரீர தர்மத்தை ஜெயிச்சு விடுவாள், பரீட்சித்து ஜெயிக்கலையா, இதெல்லாம் சத்தியம் இல்லையா, இத மாதிரி ஒண்ணு உண்டா பாகவதத்துல? அதான் நேத்திக்கே சொன்னேன், சிரவணமே யோகம். கேட்டுக்கிறதே நமக்கு தெரியாம மனசு அடங்குறது, பிராணன் அடங்குறது, சரீரம் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கு, நம்ம நம்மள அறியாம ஒரு சில இடங்கள்ல மெயினிஸ் இருக்கிறது, எல்லாம் இங்கேயே நடந்து விடுறது. ஏன்னா ஒரு கிருப்பை நடத்துறது எல்லாத்தையும், இதுல நம்ம சாமர்த்தியம் எதுவும் இல்லை, கிருப்பையை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். அவன் கிருப்ப சத்தியம், அவன் கிருப்ப சத்தியம், அவன் கிருப்ப சத்தியம், இது எங்கிறது கீழே விழும். இந்த தர்மம்னா இந்த மந்திரத்தை சரியா சொன்னியா, அது கங்கன்யாசம் சரியா சொன்னியா, கரண்யாசம் சரியா சொன்ன பண்ணினியா, இதுக்கு வந்து முத்திரைகள்லாம் சரியா இருக்கா, தந்திரம் ஒழுங்கா இருந்ததா, எல்லாம் பார்த்தாகணும். இது அத்தனை ஆல் எல்லாம் எவ்ரி திங் ஃபாலிங் இன் பிளேஸ், யசோக்தமா பண்ணினா அதுக்கு உண்டான பலன் உண்டு, பண்ணலைன்னா விபரீதமான பலனும் உண்டு. அப்படி கிடையாது, கோண கோண சொல்லி கோவிந்தா என்றாலும் கூட அருள் தானே பொங்கும் ஊத்துக்காடு. கோண கோண சொல்லு கோவிந்தா கோவிந்தாங்கிறத, திருப்பதியில போனா கோவிந்தா கோவிந்தாங்க, யாரோ பாமர ஜனங்கள். பகவான் நீ வா சொன்னையா, யா சொன்னையெல்லாம் பார்க்க மாட்டான். பிரதி ஸ்லோகம் அபத்தத்திய எதை பார்க்கறானா, பாவகிராகி ஜனார்தனா, பகவான் பாவத்தை தான் பார்க்கணும். நீ பூர்யப்பி அபக்தோபகிருத்தம் நமே தோஷாய கல்பத்தே, நீ பெரிய ரத்ன கவசமே பண்ணி போட, உன் படோடா வந்தா அதுல இருக்கேன், நீ பண்ணி அவனுக்கு ஒன்னும் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. மிதுரராத்துக்கு போய் வாழைப்பழ தோலை தூக்கி போட்டுட்டு, பழத்தை தூக்கி போட்டு தோலை கொடுத்தாலும் சாப்பிடுறான், ஏன் அப்படின்னு கேட்டா, பாவம் தான் பிடிக்கிறது, பாவம் தான் நிஜமான நைவேத்தியம். அப்ப கிருப்பைய பிடிச்சு விடுறா பாகவதாள், கிருப்பைய பார்த்துட்டா அதுக்கப்புறம் அவளால் அதை எப்படி பாடாம இருக்க முடியும். ஹரிகுண மணிமய சரமுழுங்கிற கழுத்துக்கு ஒரு ஹாரம் போட்டு வராளாம், எதுனா ஹரிகுண மணிமய சரமுழு கலமுன சோழிவு, கலம்னா கழுத்து, அவ கழுத்துக்கு ஒரு மாலை போட்டுட்டு வரா, மாலைனா ஹாரம்னா கழுத்துக்கு எது பூஷணம்னா, கழு இங்க இருந்து பகவத்குணம் வந்துட்டே இருக்கணும், அதுதான் கண்டபூஷணம், அதுதான் கண்டபூஷணம், பகவத்குணம் வந்துட்டே இருக்கணும் இல்லையா. ஹரிகுணம்ங்கிற அழகான மணி மாலைய கொத்து கட்டிண்டு வராளாம், கட்டிட்டு வரைச்சா என்ன பண்றானா, இப்படிலாம் நம்மள இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டே வராளாம். அதுதான் இந்த இடத்துல சொல்றது, வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம். இந்த தர்மத்துக்கு பிரபர்த்தகாலே சாதுக்கள் தான், எந்த ரோமானுபாவிலும் முழுக்க தியாகராஜர் இதத்தான் பேசுறார். தியாகராஜர் ராமாயண பாராயணம் மட்டும் இல்ல, பாகவத பாராயணமும் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய கிட்ட முழுக்க பாகவத ரசத்தை எடுத்து காண்பிக்க முடியும், ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் எடுத்து சொல்ல முடியும். மகான்கள் ஹிருதயம் பாகவதம் தான், பாகவதாளோட ஹிருதயம் பகவானுடைய, சாதுனாம் ஹிருதயம் மக்கியம், சாதவோ ஹிருதயம் மக்கியம், சாதுனாம் ஹிருதயம் துகம் மதன்யத்தேன ஜானந்தி நாகம் தேப்பியோ மனாகபின். பகவான் அம்பரீஷ சரித்திரத்தில் சொல்றான், என் ஹிருதயம் வேற, சாதுக்கள் ஹிருதயம் வேற இல்லை, சாதுக்கள் ஹிருதயம் வேற வேற இல்லை, பாகவத ஹிருதயம் வேற இல்லை. அப்ப பகவான் பாகவதாள் பாகவதம், இது மூணுக்கு வித்தியாசமே கிடையாது. ராமகிருஷ்ணபுரம் சார் ஒரு சமயம் தட்சிணேஸ்வரத்துல உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தார். தட்சிணேஸ்வரம் நமக்கு கல்கட்டா தெரியும் இல்லையா, பவதாரிணி அப்படிங்கிற அம்பாள் காளி, த யூனிவர்சல் மதர். அந்த சன்னிதியில ராமகிருஷ்ணர் பூஜை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அதே டெம்பிள் பிரமைசஸ்ல இருக்கக்கூடிய ராதாகாந்தனோட சன்னிதி, அழகாக்கும் அந்த கிருஷ்ணன் பாரு, இந்த சன்னிதியில பிராகாரம் பிரதட்சிணம் பண்ணுறதுனா அங்க ஒரு கிருஷ்ணன் இருக்கு. அந்த சன்னிதியில இன்னைக்கு இருக்க அந்த சன்னிதி, அங்கதான் ராமகிருஷ்ணர் பூஜை பண்ணிட்டு இருந்தார் முதல்ல. அங்க எப்போ ஒரு பாகவத புஸ்தகம் இருக்கும், அவங்க கிரந்த பகவான் இல்லையா, கிரந்த சாஹிப்னு அவளும் ஒரு கிரந்தத்தையே பகவானா கொண்டாடுறாள். நம்ம பாகவதம் என்ன சல, அங்க என்னென்னலாம் இருக்கு தெரியுமோ, அந்த கிரந்த சாஹிப்ல நாம வைபவம் தான் இருக்கு, நாமதேவருடைய அபங்கம் அங்க இருக்கு, சேர்த்திருக்காரு, அதையேதான், அதுதான் அவளுக்கு தெய்வம். கல்யாணம் ஆனாலும் சரி, கடைசி காரியமானாலும் சரி, அவளுக்கு கிரந்த சாஹிப் தான், அதுதான் பகவான் அங்க அவளுக்கு.
அப்படிங்கிறதே நமக்கு நமக்கு பாகவதத்துக்குன்னே ஒரு ஆலயம் கட்டினா இப்ப என்ன, அதுதானே கிருஷ்ணன். ஜெய ஜெய ராதா கிருஷ்ணஸ்வரூபா ஜெய ஜெய பாகவத, அப்படி ஒரு பாகவதம் இல்லையா நமக்கு? அப்ப இந்த இடத்துல வாஸ்தவமற்ற வஸ்து சிவதம் பாபத்ரயோன் மூலனம். சிவதம்னாலே மங்களகரமானது, சிவகரம் சிவதம்னாலே க்ஷேமகரமானதுன்னு, க்ஷேமகரமானது இதுக்கு பிரவர்த்தகாள் பாகவதாள் தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு வர. வேத்யம் விஹிதமானது, முதல்ல விஹிதமானது, அசாஸ்திரியமானதுன்னு நினைச்சுக்கூடாது. இதோ இவாள் இதோ கிருஷ்ணாராமா கோவிந்தான் கத்தின்னு இருக்கா சார், இதுவும் அசாஸ்திரியமான ஒரு விஷயம் அப்படின்னு மட்டும் நினைச்சுன்றப்படாது. சாஸ்திரியமானது, வேதோக்தமானது. பிருஹத்தே விஷ்ணு சுமதிம் பஜாமஹே அப்படின்னு வேதம் சொல்றது. சுமதியா இருந்தா உனக்கு பகவான் மதி கொடுத்துருக்கான், அதுக்கு அதுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டுன்னா அந்த மதி உள்ளவா என்ன பண்ணுவான்னா பஜனை பண்ணுவாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னு தானே ஆரம்பிக்கிறது. பஜனை பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு வந்தது இந்த 30 நாள் அவனை நான் வந்து பஜனை பண்ணினேன். என்னன்னா பகவான் எனக்கு கிருபை பண்ணுவான்னு தெரியறது, அதனால நான் பஜனையை ஆரம்பிக்கிறேனா, அதுதான் மதி நிறைந்தங்கிற, இல்லைன்னா மதி இல்லாது. அதனால தர்ம புரோஜித கைதவோத்திர பரமோ நிர்மத்சரா நாம் சதாம், சதாம்னாலே சாதுக்கள்லாம். இவாளை கொண்டுதான் இந்த தர்மம் நடக்கிறது. இங்க போவா, இங்க பிரவச்சனம் பண்றா, அங்க பிரவச்சனம் பண்றா. ஹனுமான் இன்னைக்கும் கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்க, கோபிகைகள் சதா கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? ராமகிருஷ்ண பரமசர் இப்படி இந்த இந்த இடத்த சொல்ல வந்த இல்லையா, அவர் உட்கார்ந்து இருக்கிறத ராதாகாந்தன் கிட்ட இருந்து ஒரு லைட் வந்து, ஒரு ஜோதி வந்து பாகவதத்துக்குள்ள பிரவேசிச்சு, அது ராமகிருஷ்ணருக்குள்ள பிரவேசிச்சு திரும்பி ராதாகாந்தனுக்குள்ள போச்சு. ஒரு ட்ரையாங்குலரா ஒரு ஜோதி மூணையும் கனெக்ட் பண்றது. இப்ப ராமகிருஷ்ணர் பகவானை கேட்கிற, ஏதோ எனக்கு ஒரு தரிசனம் கொடுக்கறேன், ஏதோ எனக்கு ஒரு அனுபவம் கொடுக்கறேன், பட் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்? இப்ப உள்ள இருந்து பகவான் பேசுறா, எனக்கும் உனக்கும் பாகவதத்துக்கும் பேதமே இல்லை. பாகவதாளோட ஹிருதயம் பாகவதத்தோட ஹிருதயம், பாகவதாளோட ஹிருதயம் பகவானோட ஹிருதயம், இப்படிதானே இருக்கு. அதனாலதான் முதலா பாகவதத்தை பிரம்மாவுக்கு உபதேசிக்கிறார் அப்படிங்கிறது, பாகவதம் பகவானோட ஹிருதயமா இருந்தது, அதுக்கப்புறம் அந்த பிரம்மாவுக்கு உபதேசிக்கிறார் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த சாதுக்களுக்கு பகவானே கொடுக்கறான் அது அப்படிங்கிறது. சாதுக்களோட ஹதயமும் பாகவத ஹதயமா ஆயிடும். பகவான் பாகவதம் பாகவதா, இதுக்கு என்ன பேதம் இருக்கு? அதனால இந்த தர்மத்துக்கு பிரவர்த்தகனே பகவான். அதனால இந்த இடத்துல சொல்றது, வேத்யம் வாஸ்தவமற்ற வஸ்து சிவதம், இதுதான் பரமமங்களகரமான. எங்க அகண்ட நாமா நடக்கிறதோ, எங்க சாதுக்களை சம்ரட்சிச்சுடுறோமோ, ரெண்டு விஷயம் இருக்கணும். கலி எப்படி காப்பாற்றப்படும்னா, நம்ம குருநாதர் அடிக்கடி சொல்வார், அகண்ட நாமசங்கீர்த்தனம் நடக்கணும், நாமசங்கீர்த்தனம் என்ற சாதுக்கள் போஷிக்கப்படணும், அவளுக்கு வயிறு வாடாம அன்னம் போட்டுக்கணும். இது ரெண்டு நடந்து கொடுத்தோம்னா லோகத்துக்கே பரமமங்கலம், இதுதான் பரமக்ஷேமம். தாபத்ரய உன்மூலனம் அப்படிங்கிற ஆத்தியாத்மிகம் ஆதிபௌத்திகம் ஆதி தெய்வீகம்ங்கிற மூணு தாபங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு பிரமாணம் எதுன்னா சுந்தரகாண்டமே பிரமாணம். மூணு அப்சிகல்ஸ் வருது ஆஞ்சனைக்கு. முதல்ல மைனாகம் வருது, அதுக்கப்புறம் சுரச வரா, அதுக்கப்புறம் சிம்ஹிக்க வரா, இதை தாண்டிட்டு தான் ஆஞ்சநேயர் சுவேலத்துல போய் இறங்குற சுவேல பர்வதத்துல. இந்த மூன்று தாபம் தான் மூன்று அப்சிக்கிள்ஸா சொல்லப்படுறது. அங்க சாகரம்ங்கிறது சம்சார சாகரம் தான். இதை எதை கொண்டு நீ கிடக்கலாம் தான், ஹனுமான மாதிரி ஒரு சாதுவை பிடிச்சிருந்தேன்னா அவர் எப்படி எங்க அப்படி லங்கனம் பண்ணினாரோ அதை போல நம்மளையும் தாண்டி கூட்டின்னு போயிடுவார். அதனாலதான் சீதையை பார்த்து சொல்றார், நானே உங்களை கூட்டின்னு போயிடுறேன் அப்படிங்கிற. சீதை சொல்றா ராமர் வரட்டும்ங்கிற இல்லையா? ஆனா அப்படிப்பட்ட எப்பேற்பட்ட பிரபாவசாலி இந்த மாதிரி மகான்கள்னா, அவளே ஸ்வயம் தீர்ணா ஸ்வயம் பீம பவார்ணவம் ஜனானு அஹேதுனா அஞ்ஞானபி தாரயந்தா. தினப்படி இந்த பஜனையில இந்த சாது அவங்க மாடுறது இது பாடுவா ஆதிசங்கரோட ஸ்லோகம். அவ ஸ்வயமே தாண்டினவா, உன்னை வேணும்னா தாண்ட வச்சுடுவா. அதுதான் தாபத்ரய உன்மூலனம். எப்படி இந்த கிருபா வரும்னே தெரியாது. ஒரு சாது வருவார், நம்ம மாத்துல உஞ்சவர்த்தி பண்ணிட்டு போவார், வாசல்ல உட்கார்ந்து இருந்திருப்பார், நம்மள ஒரு கட்டாட்சம் பண்ணிட்டு போயிடுவார். அது என்ன பண்ணணும்னா, நமக்கு ஒரு பாகவத சப்தத்தை கொடுத்துடும், நமக்கு ஒரு பக்தியை கொடுத்துடும், நமக்கு ஒரு வாக்குல நாமாவை வரவழைச்சிடும், நம்ம பார்த்துக்கு சாதுக்களை அழைச்சின்னு வந்துடும், என்னமோ பண்ணி நம்மளை கரையேற்றிடும். ஏதோ ஒரு நாள் ஒரு சாதுக்கள் வந்து நம்மள ஒரு கட்டாட்சம் பண்ணிட்டு போயிருப்பா. அதனாலதான் நான் சொல்ல வரேன், ஜெயதம் எல்லனு சுதா திருஷ்டிச்சே அப்படிங்கிறார் தியாகராஜா. ஜெகத்தையே அமிர்த திருஷ்டியால சதா கட்டாட்சிச்சிருக்கா சாதுக்கள். அஜாமிட உபாக்கியானத்திலே இந்த பிள்ளைக்கு நாராயணன்னு பேர் வைக்கணும்னு அவனுக்கு எப்படி தோணித்துன்னா, அதுக்கு ஒரு சரித்திரம் சொல்ற வழி. கொஞ்சம் ராமச்சந்திர டோங்கரேன்னு ஒரு பெரிய மகாராஜ் பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்தார், மகாராஷ்டிரத்துல தான் இருந்தார் அவர். அவர் சொல்றார் டோங்கரே மகாராஜ்னு, அவர் பிரவச்சனங்கள்லாம் கூட ரெக்கார்டடா தமிழே வந்திருக்கு. இப்போ
அவர் சொல்றார், ஒரு சாது வந்து அவரோட வீட்டு வாசல உட்காந்து ஒரு நாள் ஒரு தீர்த்தம் சாப்பிட்டுட்டு போனார். போறதே அந்த மனைவி கர்ப்பிணியா இருந்தா அந்த தாசியை பார்த்து சொல்லிட்டு போறாரு, எனக்காக ஒரு உபகாரம் பண்ணு, புறப்பட வழிக்கு நாராயணன் பேரு அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். தாபத்ரய உன்மூலனம் வேத்யம் வாஸ்தவ மத்ரவஸ்து சிவதம். ரொம்ப பிரசித்தியா பஜனை பண்ணிட்டு இருந்த சுவாமி ஹரிதாஸ் கிரி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இல்லையா, குருஜின்னு சொல்லுவார் இல்லையா, இப்படி நாமசங்கீர்த்தன உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணினவர். அவருடைய திருத்தகப்பனார் தோப்பனார் அவருக்கு வந்து பேர் வந்து நாட் அண்ணாஜி ராவ்னு பேர். அவர் பெரிய பாகவதர். அவர் எல்லோருமே ஞானானந்த சுவாமிகளை தானே ஆசிரியச்சிருந்தார். ஒரு சமயம் ஞானானந்த சுவாமிகள் ஆசிரமத்தில் அவர் அங்க இருந்துருந்தார். யாரு, நம்ம குருஜி அவரோட அப்பா. என்ன ஆச்சு அப்படின்னுட்டா, அவருடைய அந்திம காலம் நெருங்கிடுச்சோம். ஞானானந்தர் என்ன பண்ணார், பக்கத்திலேயே வந்து பக்கத்துல உட்காண்டு அவருடைய மார்பை தடவி கொடுத்துட்டே இருந்தார். முள்ள அவர் அடைஞ்சார், பகவான் அடைஞ்சு விட்டார். கூட்டம் கூட்டிடுச்சு. ஞானானந்த சுவாமி திருக்கோவிலூருங்கிற க்ஷேத்திர தப்போவனம் இருக்கு இல்லையா, ஞானானந்த சுவாமிகளுடைய எதுக்கு சொல்றேன், மகான்களுடைய கிருபையை பாருங்கோ, தாபத்ரய உன்மூலனம் எதுக்கு சொல்றேன், அப்ரூட்டிங் த தாபத்ரயம். அப்போ பக்கத்துல ஒரு சின்ன குழந்தை நின்று இருக்கு, சின்ன குழந்தை, யாரோ கூட்டின்னு வந்திருக்கா பாகவத், திடீர்னு அங்க இவர் கிளம்பி விட்டார், எல்லாம் கூட்டிடும் இல்லையா, திடீர்னு கிளம்பி விட்டார் பாகவதர் போயிட்டார்னு எல்லாரும் வந்து விட்டா. ஞானானந்தர் நின்றுட்டு இருக்க அந்த சின்ன குழந்தை பிஞ்சு 3 வயசு 4 வயசு இருக்கும், அதை கூப்பிட்டாரு வாமா அப்படின்னா, அந்த குழந்தை ஓடி தாத்தா அப்படின்னு ஓடி போய் அவர் பக்கத்துல நின்னது. ஞானானந்தர் சொன்னார், இந்த மேல உனக்கு என்ன தெரியறதுப்பா கேட்டார். குழந்தை தானே, அது சட்டு நம்பி பார்த்துட்டு இந்த கிருஷ்ணா உமாச்சி இந்த தாத்தாவை கைப்பிடிச்சு கூட்டின்னு போறாரே அப்படின்னு தெரிஞ்சுதான் உன் கண்ணுக்கு அப்படின்னுட்டு சிரிச்சுட்டே ஞானானந்தர் கேட்டேன். கிருபையால கொடுத்துடுவா சாதுங்க, நீ ஜென்மாவால தபஸ் பண்ணினா கூட அடைய முடியாதத கிருபையால கொடுத்துடுவா. இந்த மாதிரி 1000 உதாரணம் சொல்லலாம். சிஷி அண்ணா ஒரு சமயம் பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்தார், ட்ரிப்ளிகேன்ல பிரவச்சனம் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்தார். ஒருத்தர் வந்து 7 நாளும் பாகவதத்தை அப்படிதான் கேட்டிருக்க, அந்த ஊர்ல ஒரு செட்டியார், ட்ரிப்ளிகேன்ல இந்த ஹிந்து ஹை ஸ்கூல்னு ஒன்று ட்ரிப்ளிகேன்ல பழைய நாள் ஸ்கூல், அங்கதான் பிரவச்சனம். இவர் வந்து அழுது அழுது கதை கேட்கிறார், அவர் அப்படிதான் கதை கேட்டிருக்கார். பரீட்சித் மோக்ஷம் சொல்லிட்டு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா கீழே இறங்கி வரா, இவர் போய் நமஸ்காரம் பண்ணி, பரீட்சித்துக்கு தானா எனக்கு இல்லையா, நானும் அப்படித்தானே கேட்டேன். சத்தியம் அது, அவருக்கு யாதிருஷி யாதிருஷி ஸ்ரத்தா தாதிருஷி, அதுதான் தான் அன்னைக்கு கோகர்ணன் சொல்றான், கோகர்ணனை பார்த்தா அவ பதில் சொல்லிட்டு போறா, துந்துகாரியை மட்டும் ஏன் கூட்டிட்டு போறேன்னா, அவனை மாதிரி இன்னும் யாரும் கேட்கல, அவன் அந்த தாபத்தோட கேட்டிருக்கான். இவர் அந்த தாபத்தோடயே கேட்டார், கழுத்துல துளசி மாலை போட்டிருந்தா யாரோ ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுக்கு, அதை அப்படி கழட்டி அவர் கையில கொடுத்து பகவான் அனுகிரகம் பண்ணுவான்ட்டு கேட்டார். அன்னைக்கு ராத்திரி பரமபதம் கேட்டார். இதெல்லாம் நடந்தது. தாபத்ரய உன்மூலனம் பாகவதம்னா இது சாமானியம்னு நினைச்சுக்காதீங்க. ட்ரிபிளிகேன் பெரியவான்னு ஒரு பெரியவா, சதா பெரியவா, மகா பெரியவா முன்னாடி பாகவதம் படிச்சுட்டே இருப்பார். அவருக்கே நிறைய பாகவதத்தாலே நிறைய அனுபவங்கள்லாம், நிறைய பெரியவா, நான் ஒருத்தரை சொல்றதா ஒருத்தரை விடுறதான்னு தெரியல. போதேந்திரால நம்ம கோவிந்தபுரத்துல போய் பிரதட்சிணம் பண்ணிட்டு அதிஷ்டானத்துல இருந்து வெளியில வந்தா வாசல்ல ஒரு சமாதி இருக்கும், ஒரு அதிஷ்டானம் இருக்கும், அங்க ஒரு பெரியவா இருக்கா, பாலகிருஷ்ணானந்த சரஸ்வதினு பேர் அவருக்கு. நமக்கு பாகவதத்துல ருச்சி வேணும்னா அங்க போய் பிரதட்சிணம் பண்ணணும். அவர் அக்ரூராகவன் படிக்கிறதுனா உருண்டுண்டே படிப்பார். அவர் அக்ரூராகவனம் இருந்தா இருந்தா கோபிகா உத்தவ கோபிகா சம்பாதம்னா அதுல அப்படி கோபிகையாவே ஆயிடுவார். உத்தவனை போல கோபிகைகள் உத்தவனை திட்டுறத போல பேசுவார், அப்புறம் உத்தவனா மாதிரி கோபிகைகளை சமாதானப்படுத்துவார். இப்படிலாம் தன்மையப்பட்டுடுவார். இப்படிலாம் இப்படி ஒரு மகாத்மா, அவரோட அதிர்ஷ்டானம் போதேந்திராள் பிரதட்சிணம் பண்ண வாசல்ல வந்தாங்க இருக்கும். இப்படி எத்தனை மகான்கள் சொல்றது. ஆலங்குடி பெரியவா பாகவதம் சொல்லிட்டே இருந்தார். ஒரு நரசிம்ம சதுர்தசி அவருக்கு பிரஹ்லாத சரித்திரத்துலதான் அவ்வளவு சுவானுபவம். சிஷி அண்ணா முதலியவர்கள்லாம் அவரை பிரஹ்லாத அம்சம்னே சொல்லியிருக்கா. அவர் என்ன பண்ணார்னா, அப்படியே உட்காந்துருந்த பிரவச்சனம், நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு என்ன பிரவச்சனம் பண்ணணும், பிரஹ்லாத சரித்திரம் தானே பிரவச்சனம் பண்ணணும், பிரஹ்லாத சரித்திரம் முடிகொண்டான்ல பிரவச்சனம் பண்ணி பிரஹ்லாத ஸ்துதி சொல்லிட்டு இப்படி உட்காந்து சித்தி ஆயிட்டார். அப்படியே வியாசப்படு. எத்தனை மகான்கள் சொல்லலாம், சொல்லிண்டே போலாம், சொல்லி மாளாச்சு. அதனால இங்க இருக்கல தாபத்ரய உன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே ஹிம்வா பரீரீஸ்வர சத்யோ ஹிருத்யவருத்யதேத்ர கிருதிபிஹி சுஸ்ரூஷுபிஹி தக்ஷணாத். கெட்ட மாத்திரத்துல கிருஷ்ணன் காதல பிரவேசிச்சுடுறான். ஏன்னா கிருஷ்ணனுக்கு உள்ள பிரவேசிக்கணும்னு ஆசை, நமக்கு அவ்வளவு தாபம் இருந்ததா தெரியல. ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் அன் எக்ஸ்கியூஸ். இது இவாகதே இதுக்குள்ள பிரவேசிக்கணுமே,
அதாவது எப்படின்னா ஒரு டீச்சர் வந்து பாப்பா ரோல் நம்பரானு எழுதிட்டு போறானா எக்ஸாம்ல, அட்லீஸ்ட் ஒரு கிரேஸ் மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்டு விடலாம், எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனா போறோம், பக்கத்தாத்து பையனா போயிட்டா அவள்லாம் ரொம்ப தெரிஞ்சதா வேற குடும்பம் சிரமப்படுற குடும்பம், இந்த பையனை கொஞ்சம் தாட்டி விட்டா அவன் அந்த குடும்பம் பழைக்கும், இதோ இவனும் எதுவும் எழுத மாட்டான்னு நன்னாவே தெரியும், அவன் என்ன பண்றானா எதை வச்சுட்டு மார்க் போடலாம்னு அவ பார்த்துட்டு இருக்கா, எது பழைக்கணும் அவ கிருப்பதான் பழைக்கிறது கடைசியில, இவனுடைய ஹட்டம் பிடிக்கல, இது படிக்கவே பிடிக்காது, இது மகாமட்டி அப்படிதான் இருப்பேங்கிறது வேற சந்தோஷம் வேற இருக்கு, அப்படிதான் இருக்கேன் பத்தியா, நம்ம நம்மளோட ஒரு நமக்கு கௌரவமே அதுதானே, உன் பிடியில மாட்டவே மாட்டேனா அப்படின்னு டேக்கா கொடுத்துன்னு ஓடிண்டே இருப்போம் நம்ம, ஜென்மாலும் டேக்கா கொடுத்துருக்கோம் பத்தியா, எத்தனை சாமர்த்தியம் பாருங்கோலே நமக்கு, எத்தனை ஜென்மா டேக்கா கொடுத்துருக்கோம் பாருங்கோலே, ஆனா அவனும் என்ன பண்ணிருக்கானா விடா அப்படியா, ஏன்னா இந்த ஸ்ரீரங்கத்துல எங்க சுத்தினாலும் கடைசியில வாசலுக்கு வந்துடணும், ஸ்ரீரங்கத்துல எங்க சுத்தி ரங்கன சேவின்னு ஸ்ரீரங்கத்துல, அதான் நீ அடைய வளைஞ்சா போட்டு இவ்வளோ பெரிய பிராகாரம் வச்சதுக்கு காரணம் நீ எப்படி சுத்தினாலும் கோவிலத்தான் சுத்த முடியும், அப்படி ஒரு ஊர் இருந்தா நல்லா இருக்கும், நீ எப்படி சுத்தினாலும் என்ன தெரு சுத்தினாலும் கடத்தெரு சுத்தறேன்னு போனா கூட கோவிலத்தானே சுத்துவேன், அப்படி ஒரு பெரிய பிராகாரமா நாலா பக்கத்தையும் என்கம்பஸ் பண்ணிவிட்டான் பகவான், அது அப்படி நம்மள ஜென்மா ஜென்மாவா பகவானுடைய உத்தியமம், இவனை எப்படி பிடிக்கிறது, இவனை எப்படி பிடிக்கிறது, இவனை எப்படி இழுத்து போடுறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா இந்த ஜென்மால என்னவோ வாழ்வரம் கட்டுறாளே பந்தல் போடுறாளே என்ன நடக்கிறதுன்னு பார்க்க வந்தா கூட அரை ஸ்லோகம் பாகவதம் காதுல விழுந்துடும் இல்லையா, சுஸ்ரூஷுபி தக்ஷணாசி, ஆஹா நான் பாகவதத்துக்கும் வந்து சப்தாத்துக்கும் வரல ஒன்னத்துக்கும் வரல, வாழமரம் தொங்குறதே ஒரு கால் வாழத்தண்டு கீழே விழுந்துதான் எடுத்துன்னு போலாமோ, இல்ல வாழப்பூ கீழே விழுந்துதான் உஷிலிக்கு ஆகுமே எடுத்துட்டு போலாமோன்னு வந்தவன் காதுல கூட அரை ஸ்லோகம் காதுல விழுந்துடுத்துன்னா அது போருமா குருவா, அவன் என்ன நினைச்சுக்கிறான் சப்தாத்துக்கையும் தூட்டாமத்தியான்னு நினைச்சுப்பான், அப்புறம் அந்த டீச்சர் இவனை பாஸ் பண்ணி விடுறதுக்கு என்ன பேருனா கிரேஸ் மார்க்னு பேர், இதுக்கு தானே கிரேஸ்னு பேர், கிரேஸ் கேன் பி அன்கண்டிஷனல் அலோன், இட் கேன் நாட் பி அப்பான் அ கண்டிஷன், அப்பான் அ கண்டிஷன் தான் இந்த ஜென்மால இல்ல ஆயிரம் ஜென்மால கிடையாது முடியாது, உள்ள அவன் போடுற ஒரு கண்டிஷன் குளிச்சுட்டு ஐய குளிக்கிறதா என்ன சார் என்னன்னு சொல்றேன் குளிக்கணுமா, அதுக்கு எங்காவது தண்ணி வரணும், எங்காத்து பாத்ரூம் காலியா இருக்கணும், நான் எழுந்துக்கணும் அப்படின்னு ஆயிரம் கண்டிஷன் போடுவா, நமக்கு ஆ கண்டிஷன் எவ்வளவு கண்டிஷன் இருக்கு, எந்த கண்டிஷனும் கிடையாது, ஏன்னா நான் கிருப பண்றேன்டா வந்து வாங்கிட்டு போயேங்கிறான் பகவான், வந்து வாங்கிட்டு போகப்படாதா, நீ எனக்கு பண்ற பெரிய உபகாரம் என்ன பகவானுக்கு நம்ம என்ன உபகாரம் பண்ண முடியும்னா அவன் பண்ற கிருப்பையை பெசாம வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், அது பண்ண முடியுமோ, ஒரு மாடு பால் கறக்கிறது நமக்கு உபகாரமா அதுக்கு உபகாரமா, ஆனா அது மடி கணத்துக்கு எடுத்துனா அது கத்தின்டே இருக்கும், ஏன்னா அதுக்கு மடி கணத்துடுத்து பால்ல அதுக்கு இப்ப சுரந்து ஆகணும் அந்த பாலை, அந்த பாலை கறக்கிறது அதுக்கு ஒரு அவஸ்தை, அந்த மாட்டுக்கார வந்து பீச்சி ஒட்ட எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டானா பெரிய உபகாரம்னு அந்த மாட்டுக்காரனை பார்க்கும், எனக்கு பெரிய உபகாரம் இல்லை, பாலை கறந்தது நமக்கு உபகாரமா அதுக்கு உபகாரமா, ஆனா அந்த பாலை கறந்துடுறதுலயே எப்படி அந்த மாடு சந்தோஷப்பட்டு விடுறதோ அதை போல யாராவது வந்து கருணையை வாங்கிட்டு போயிட்டா குருவாயூரப்பன் சந்தோஷப்படுவானா, இல்லைன்னா அந்த கருணை கணத்து போயிடுறது அவனுக்கு, அந்த ரெயின்பேரிங் கிளவுட் வந்து எப்படி கொட்டுமோ அதை போல வாழ உலகினில் பெய்திடாய் அப்படின்னு தானே சொல்றான், அதை போல யாராவது கிருப்பையை வாங்கிட்டு போயிட மாட்டாளா, வாங்கிட்டு போயிட மாட்டாளான்னு காத்துன்னு இருந்தவனுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதனாலதான் பக்தாரம் பிரச்சகம் ஸ்ரோத்ருன்னு பிற்பாத சலிலம் எதான்னு தசமஸ்தன் சொல்றது, கதை கேட்கிறவா கதை சொல்றவா கதைக்கு ஏற்பாடு பண்ணினவா, கங்கையில போய் ஸ்நானம் பண்றவனையும் கங்கை பாவனம் பண்ணும், ஸ்நானம் பண்ண போடா அப்படின்னு சொல்றவனையும் கங்கை பாவனம் பண்ணுவான், ஸ்நானம் பண்ணிட்டு வந்தவனை பாக்குறவனையும் கங்கம் பாவனம் பண்ணிடும், இப்படி இப்படி வந்து எப்படி கங்கை பாவனம் பண்றதோ அதை போல கதை பாவனம் பண்ணுவோம், பாகவதம் கேட்டவாளுக்கு சம்பந்தம் உள்ளவாளுக்கு சம்பந்தம் உள்ளவாளுக்கெல்லாம் கூட பாவனம் பண்ணும், அதனால இது பகவானோட கிருபையை தவிர வேற என்ன, நிகமகல் பதரோர் கழித்தம் பலம் சுகமுகாதமிருத திரவ சம்யூகம் பிபத பாகவதம் ரசமலயம் முகுரமோ ரசிக புவிவாக, வேதங்கிற விருட்சத்துல பழுத்த பழ கல்ப தருங்கிறார் வேற, கல்ப தருன்னா கல்ப தரு வேதம் எதையும் கொடுக்கும், தர்மமோ அர்த்தமோ காமமோ மோட்சமோ எந்த புருஷார்த்தமோ வேத விகிதமான மார்க்கத்துல போய் தான் ஒருத்தனை அடைய முடியும், அப்படிப்பட்ட
ஒரு விருட்சம், ஒரு கல்பக்க விருட்சம், அதுவும் என்னன்னா அந்த விருட்சத்துல ஒரு பழம், அந்த பழமும் எப்படி இருக்குன்னா ரசமாலயம், எம்பாடிமெண்ட் ஆஃப் ரச. வேதத்தின் வேதத்தை சுவைப்பயனே விழுமிய முனிவர் விழுங்கும் கோதில் இல் கனியை அப்படின்னு இதே மாதிரி பார்த்தசாரதிய மங்களாசாசனம் பண்றா திருமங்கையாழ்வார் ட்ரிப்ளிகேட்ல பார்த்தசாரதி. கோதில் இல் கனியை, கனியைனா பார்த்தசாரதியை பார்த்தா கடு நல்லா அப்படியே முழுங்கணும் போல இருக்கும், அவர் ரசமயமா இருக்கார். அவர் பார்த்தசாரதி முகம்தான் வேணும், இல்ல பார்த்தசாரதியோட மார்பு தான் வேணும் அப்படின்னு ஏதாவது இதுல ஒன்னு தள்ளிட்டு ஒண்ணு எடுத்துக்க முடியுமா? பார்த்தா திரிபுவனகமனம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் தானே அப்புறம் அழககுலா பிரதானராப்ஜம் விஜயசகே விஜயசகேங்கிற முழுங்கன் போல இருக்கு அப்படி. அது எப்படின்னா நீக்கக்கூடியதே இல்லாதபடி ரசமாவே இருக்கான் இல்லையா? நேத்திரை ஸ்ரோத்ரைஷ்ச பீத்வா பரமரசுதாம் போதி பூரே ரமேரன்னு நாராயணத்துல எப்படி இருக்கணும்? பகவான போய் பார்த்துட்டு கௌரவம் எல்லாம் கண்ணத்துல எல்லாம் போட்டு வந்துடாத, கண்ணால குடிச்சுடுங்கிற நேத்திரை ஸ்ரோத்ரைஷ்ச பீத்வா. ஏன்னா ஏண்டா அதை பார்த்துட்டா உனக்கு என்ன என்ன கல்லு விக்கிரம்னா தோன்றது உனக்கு? குருவாயூரப்பனை பார்த்துட்டா பரம ரச சுதாம்போதி பூரே, ஐயோ என்ன பதம் போற ரச, இதெல்லாம் ஏதோ பாராயணம் பண்ணிட்டு இப்படி திருப்பிடப்படாது பக்கத்தை, அதே சித்த பார்த்துட்டு இருக்கணும். என்ன பதம் போட்டிருக்க? இதை படிச்சுட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போயிடுறோமே நம்ம. ரச சுதாம்போதினா என்ன அர்த்தம்? ரசாமிருத சாகரம்னு அர்த்தம். அமிர்தம் அது ரசாமிருதம், அதுவே ஒரு சாகரம், அதுதான் குருவாயூரப்பன். எப்படி பதம் அது? இத வந்து காதாலையும் கண்ணாலையும் குடிச்சு பார்த்து குடி கேட்டு குடி. பிபத பாகவதம்னா இதுதான் அர்த்தம். இதத்தான் பட்டத்திரி அப்படி சொல்லியிருக்காரு. பிபத பாகவதம்ங்கிறது தான் நேத்திரை ஸ்ரோத்ரைஷ்ச பீத்வம். பாகவதத்துக்கு ஒரு ரூபம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? குருவாயூரப்பனோட ரூபம் தான். இத்தனை 18,000 ஸ்லோகமும் சேர்ந்து ஒரு ரூபம் குருவாயூரப்பனோட ரூபம். அதனாலதான் பாக்கி கஷேத்திரத்துல எல்லாம் உடுப்பி கிருஷ்ணன்னா அவருக்கு ஒரு பூஜை, திருப்பதி பாலாஜினா அதுக்கு ஒரு பூஜை, தனத்தை கொண்டு சமர்ப்பிக்கணும், பூரி ஜெகநாதத்துக்கு அன்ன நைவேத்தியம் பண்ணிட்டே இருக்கணும், பத்ரியில இருக்கிற பகவானை தபஸ் பண்ணிதான் பிரம்மச்சரியத்தாலையும் தபஸாலையும் தான் அவரை சந்தோஷப்படுத்த முடியும். குருவாயூரப்பன் சப்தாகத்துலதான் சந்தோஷப்படுவோம். அதனாலதான் குருவாயூர், அதனாலதான் பட்டத்திரி நாராயணங்கிறது பாகவதத்தையே தான் சமர்ப்பிச்சார், பாகவதத்தையே தான் அப்படி சமர்ப்பிச்சார் குருவாயூரப்பன். ஏன்னா குருவாயூரப்பனை பூஜை பண்ணது உத்தவன், உத்தவன் பூஜை பண்ண மூர்த்தி. உத்தவன் சொல்லி 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 உத்தவன் சொல்லி கேட்பான், ஏன கிருஷ்ணா இப்படி பண்ணினியா, இப்படி பண்ணினியா, நீ கோவர்தனம் தூக்கினியாமே, நீ அப்படி பண்ணியாமே அப்படின்னு அவன் கதை சொல்லி சொல்லி கேட்டு 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 என்ன பாகவத பித்து பிடிச்சிருக்கு குருவாயூரப்பனுக்கு. நாங்கள் அதனால யாராவது பாகவதம் சொல்லிட்டா பின்னோட ஓடி வந்துடுவோம். அதனால இந்த இடத்துல சொல்றார் சுகமுகாது, அதுவும் நமக்கு பாகவதம் ஆஸ் இட் இஸ் புஸ்தகமா கிடைக்கல. இந்த பாகவதம் அப்படின்னா என்ன புரிய போறது நமக்கு? சான்ஸ்கிரிட் தெரியும் எனக்கு, அட்லீஸ்ட் அப்படி அந்த பிஹெச்டி சான்ஸ்கிரிட்லேயே பிஹெச்டி பண்ணியிருக்கேன். ஒகாபுலரிலாம் ரொம்ப வசத்தியா எனக்கு, எனக்கு நிகண்டு ஃபுல்லா தெரியும், அமரகோஷம் ஃபுல்லா தெரியும். அப்படிங்கிறதுனால பாகவதத்தை தெரிஞ்சுன்ற முடியாது. சித்திரபதம் ஹரே யசோ ஜெகத்மவித்ரம் பிரகிருதி தெரிஞ்சதுன்னு பின்னாடி சொல்ல போறாரு இல்லையா? நீ நிறைய பதங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்க, உனக்கு சமுச்சயம் தெரியும், உனக்கு வந்து சமாசம் தெரியும், சந்தி தெரியும், தாத்து தெரியும், சப்தம் தெரியும், உனக்கு எல்லாம் தெரியும், எல்லா எல்லா விஷயமும் புரியறது, அலங்காரம் புரியறது, உனக்கு சர்வமும் தெரியறது, பாகவதம் புரியாது, புரியவே புரியாது. அதோடைய யதார்த்தமா அது எந்த ஆழத்தை சொல்ல வருதுங்கிறது குரு கிருபையால தான் புரியும். குரு குருப்பை இருந்து கொடுத்தனா உனக்கு ஒன்றும் தெரியவே வேண்டாம், படிச்சுட்டே இரே. அர்த்த அனுசந்தானங்கிறது முக்கியம் இல்லை, ஆனந்தம் ஏற்படுறது தான் முக்கியம், எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம். நான் இப்போ இவ்வளோ சொல்றேன், நீங்க இவ்வளோ கேட்கறேன், அர்த்தம் புரியறதுங்கிறது மட்டும் இல்லை ஆனந்தம், அந்த அர்த்தம் புரியறதுனால ஒரு ஆனந்தம் ஏற்படுறதே அதுதான் முக்கியம், புரியறதா உங்களுக்கு? ஆஸ் ஐ சே அண்ட் ஆஸ் யூ பர்சீவ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளிருந்து வருது இல்லையா, அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா நம்மளால? அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா நம்மளால? என்னமோ நல்லா இருக்கு, என்னமா இருக்கு, என்னமா இருக்கு, அந்த என்னமா இருக்குங்கிறது என்ன? இந்த சௌக்கியமனின் தியாகராஜர் சொல்றார், இந்த பக்தி பண்ணினா சௌக்கியமா இருக்கு, சௌக்கியமா இருக்கு, அந்த சௌக்கியம் என்ன? எந்தோ ஏமோ, எது யாருக்கு தெரியும்?
யாருக்கு தெரியும்னா, ஸ்வந்த பிரேம துலக்கே தொழு சூகி இந்த சௌக்கியம்னு சொல்ல முடியும். சௌக்கியம் சௌக்கியம்னு சொல்ல முடியும். வேணும்னா நீ வந்து படி, தெரியும் உனக்கு. அப்ப படிக்கிறதுங்கிற ஆக்டிவிட்டி இல்ல, அதுல என்ன ஒரு பிளஸ் நீ டிரைவ் பண்றேங்கிறது தான் முக்கியம். அதுல இப்ப கேட்கறதுனாலையும் படிக்கிறதுனாலையும் ஒரு ஆனந்தம் உள்ள இருந்து ஏற்படுறதே, அதுக்கு யார் ஜவாப்தாரி? குருநாதர் தான் ஜவாப்தாரி. ஹீ அலோன் கேன் பெஸ்டோ தட் டு யூ. என்ன சார் என்ன இருக்கு இதுல? ஒரு அனாலிட்டிக்கலா பாகவதத்தை பாக்குறது, ரிசர்ச் மைண்டோட பாகவதத்தை பாக்குறது, எந்த பீரியட்ல நடந்திருக்குங்கிற ஹிஸ்டரி அனலைஸ் பண்றதுக்கு பாக்குறது, இது நடந்திருக்குமா அது நடந்துக்குமா, லாஜிக்கலா இல்லையே, சீக்வென்ஷியலா இல்லையே, இதுக்கப்புறம் அதுவா அதுக்கப்புறம் இதுவா இப்படிங்கிற நோன்றதுக்கு பார்த்தேன்னா பாகவதம் பாகவதமா இருக்காது. We don't want that analysis. We want that experience alone. அந்த சுவானுபவம் வேணுங்கிறவனுக்கு பாகவதம் வேற விதமா தெரியும். அந்த ஆங்கிள் பார்க்கணும்னா முதல்ல அப்படி ஒன்னு இருக்குங்கிறது உனக்கு எங்க இருந்து புரியும்? குரு கிருபை. அதுதான் தத்ர பாகவதான் தர்மான் சிக்ஷேத். அதனாலதான் சொல்றேன், வியாசரே பாகவதத்தை பண்ணிவிட்டு வியாசர் கூட லெக்சர்ட் ஆன் இட். ஆனா வியாசர் அதை பண்ணல, சுகரை தான் பண்ண வச்சார். சுகமுகாத்து கிளி தான் போய் பழத்தை கொத்தும். கிளிக்கு தெரியுமா இதுதான் ரைப் ஃப்ரூட் அப்படின்னு விட்டோம். அது போய் பக்குவம் இல்லாத பழத்தை போய் கிளி கொத்தாது. கீரேன கலவு கீரேன பாஷிதம் அப்படின்னு இது போய் கொத்துறது. நான் பக்குவ பழம்னு தெரியறது, நான் பக்குவமாயிருக்கக்கூடிய பழம்னு தெரியறது. அதுவும் என்ன அப்படின்னு விட்டா, வேத விரக்ஷத்துல பழுத்த பழம். இந்த வேத விரக்ஷத்தை இவ்வளவு நாள் பெரியவாள்லாம் பார்த்து பார்த்து வளர்த்துருக்கா, தபசாலையும் உபாசனையாலையும் அத்தியனத்தாலையும் அத்தியாபனத்தாலையும் யஜனத்தாலையும் யாஜனத்தாலையும். அப்படிதானே சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதித்தவ்யம் அப்படின்னு உபனிஷத் சொல்றதே. தினப்படி பிரவச்சனம் பண்ணியும் அதை அனுஷ்டானத்துல வச்சுண்டும் தபசு பண்ணியும் யாகங்கள் பண்ணியும் யஜ்யங்கள் பண்ணியும் இத்தனை கர்மயோக ஞான யோக பக்தி யோகாதிகளாலையும் எல்லாம் இத்தனை சண்மதத்துல இருக்கிற உபாசனைகளாலையும் வேதவருஷம் வளர்ந்து தபசா பிரம்மசரியேனே சமேனச்சே தமேனச்சே பெரியவா பார்த்து வளர்த்துருக்காது அப்படி. சரி, இந்த மரத்தை இவ்வளவு நாள் வளர்த்ததுக்கு ஒரு பிரயோஜனம் வேணும் இல்லையா? மரத்தை ஏன் வளர்க்க போறாரு? இந்த மரத்துல வந்து கட்டை வரும்னு ஒரு வளர்ப்பாளா, மரத்துல இலை வரும்னு வளர்ப்பாளா, மரத்துல வந்து காய் வரும்னு வளர்ப்பாளா, மரத்துல பூ வரும்னு பழம் வரணும்னு வளர்ப்பா? அந்த பழத்துலயும் என்னன்னா, கொட்டை வேண்டாம், எனக்கு தோல் வேண்டாம், எனக்கு நார் வேண்டாம், எனக்கு ரசம் வேணும். இங்க எப்படின்னா, ஒரு பழம் பழுத்திருக்கு ரசமாவே இருக்காங்க. ஆனா ஒண்ணு, அந்த பழம் பழுத்திருக்கு அது ரசமயமானதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கிளி வேணும். அந்த கிளிக்குதான் அந்த பழம் தெரியுமா? நமக்கு தெரியாதான். அப்படின்னா என்னன்னா, குதிருஷ்டியில பாக்குற வாழ்க்கை தெரியாது. இங்க இருந்து பார்த்தா புரியவே தெரியாது, அது மரத்து உச்சியில பழுத்திருக்கு. இங்க இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? உன்னோட ஆங்கிளுக்கு தெரியாது. எல்லா தர்மத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சுகர், அதுதான் பரிநிஷ்டிதோப்பி நைர்குண்யங்கிற. அவருக்கு இனிமேல் ஒரு ஜபம் பண்ணியோ ஒரு தபசு பண்ணியோ ஒரு பிரவச்சனம் பண்ணியோ அவருக்கு ஒண்ணும் ஆக வேண்டியது இல்லை. அப்படிப்பட்ட மகான்கள் பக்தி பண்றா, அதுதான் பகவானுக்கு பெருமை. ஞானீச பரதருஷபா அப்படின்னு பகவான் அதை சொல்றான். நீ ஆபத்து போகணும்னு பக்தி பண்ற, புரியறது. இல்ல எனக்கு வந்து அர்த்த லாபம் வேணும் அப்படின்னு ஏதோ பக்தி பண்ற, புரியறது. மோட்சம் வேணும்னு பக்தி பண்ற, புரியறது. ஏன்னா அடைஞ்ச மகான்களையும் பக்தி பண்ற. சதாசிவ பிரம்மேந்திரன் பாடுறாரு, மத்தசிக்கு பின்சிகுரே மகனியக போல விஜிதமுகூரே மனசரே. ஏன் பாடணும்? காயத்ரி நமாலி மதுரோ காயத்ரி. ஏன் பாடுற? வேணுரவாமிருத பானகடோரும் விஸ்வஸ்திதி லய காரணபூதோ காயத்ரி பிபரே ராமரசம் ரசனி பிபரே ராமரசம் ரசனி பிபரே ராமரசம். ஏன் பாடுறார் இவருக்கு? இனிமேல் நாம ஜபம் பண்ணி என்ன வேண்டது? அவரே ஒரு கீர்த்தனத்துல சொல்றார், கிம் பஜனீயம் கிம் அபஜனீயம்ங்கிறார், கிம் பட்டனீயம் கிம் அபட்டனீயம்ங்கிறார். நான் பஜனை பண்ணி ஆகன்ற என்னன்னு, பண்ணாததுனால என்ன, பண்றதுனால என்ன, காரிய அகாரியம் இதுக்கு ரெண்டுக்கு அப்பாற்பட்டது பிரம்மஸ்வரூபம், அதுவாவே ஆயிட்டவா. அப்ப இவா பாடுறானா? இவா சங்கல்பிச்சுண்டு பாடல, பக்திங்கிறது ஸ்வரூபம் ஆயிடுறது அவளுக்கு, தானே வருது.
நமக்கு எப்படி கொட்டாவி தானே வருதோ, நமக்கு எப்படி இருமல் தானே வருதோ, அது போல அவளுக்கு என்னன்னா பக்தி அவளுக்குள்ள இருந்து பிரகிச்சு அந்த ஞானமும் ரசமயமா தான் இருக்கு. ஞானம்னா வறண்டதுன்னு நினைச்சுக்கவே விடாது. அவர் என்ன சார் வேதாந்தம் பேசுறா, ரொம்ப ட்ரையா இருக்கு, நம்ம ட்ரையா இருக்கும். அதுதான் வேதாந்தம் பிரம்மத்தை பத்தி பேசுறது. பிரம்மம் இஸ் ஆல் பிளிஸ்ஃபுல், ஹவு கேன் தட் பி ட்ரை? நம்பகுது அது. நிர்குணம் நிதகுணம் நிர்குணம்னு சொன்னா புரியறல இல்லையா? அதுவே நவநீத சோதியம் பண்ணிட்டு நீலபாலனா ஓடுறது, யமுனா புலினத்துல விஹரணம் பண்றதுன்னா அந்த பிரம்மத்தை தான் இங்க இப்படி பேசுறது. உனக்கு அதை கொஞ்சம் கலர்ஃபுல்லா பிரசன்ட் பண்றது பாகவதம். ஆனா அதே பிரம்மவஸ்து தான் இல்லையா? அப்ப என்னன்னா, ஞானிகளுக்கு பக்தி ஸ்வரூபமா இருக்கு. அது அவளுக்கு அவ வந்து அது ஒரு ஆக்டிவிட்டின்னு சங்கல்பிச்சுட்டு பண்ண வேண்டாம். புரியறதா? இன்னைக்கு ஒரு பத்து அத்தியாயம் படிக்கலாமா அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரணும், அப்புறம் உட்காந்து படிப்போம். இன்னைக்கு என்ன சத்தாத்துக்கு போயிட்டு வரலாமான்னு ஒரு எண்ணம் வரணும். வில்ஃபுல்லா பண்ணல இந்த பக்திய. பக்தி அது அவளுக்கு என்ன ஆயிடுறதுன்னா ஆன் இட்ஸ் ஓன் அக்கார்ட் நடக்கிறது. தன்னறியாமல் அந்த பக்தி அவகிட்ட இருந்து வருது. அப்படிதான் அது அர்த்தம் பண்ணிக்கணும். அது அப்படி இருக்கு அந்த பக்தி அப்படின்னா பாருங்களே, இந்த இடத்துல அப்படிப்பட்ட சுக்கர் கிட்ட இருந்து வரச்சே அது எப்படி இருக்கும்னா யதார்த்தமா இருக்கும். யதார்த்தம்னா அதுக்கு அர்த்தம் புரியறத, யதார்த்தமா இருக்கும் அப்படின்னா அவரோட அனுபவமா இருக்கும். அது இன்னைக்கு பார்த்து வச்சுக்கலாமா சார், இன்னைக்கு எத்தனை இன்னைக்கு என்ன சரித்திரம் சொல்றது, இருக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது அப்படின்னு பண்ற பிரவச்சனம் இல்ல. எஸ் அனுபவம் அகில ஸ்ருதி சாரமேகம் அத்யாத்ம தீபம், இட் இஸ் நாட் அ ப்ரீ பிளான்ட் லெக்சர், இட் இஸ் அன் இம்ப்ராம்ப்டு. ஏன்னா அதுக்கு இல்லையே, நிறைய முன்னாடியே ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருக்காரு அவர். அதனால இந்த ஸ்பீச்லயும் அவர் மேனேஜ் பண்ணிடுவாருங்கிறதுக்கு அவர் இதுவரைக்கும் பேசினதே கிடையாது. அவர் பேசினதே கிடையாது. பரிநிஷ்டி தோப்பி நைர்குங்கேன்னு சமாதியில இருந்தவர் பேச்சுன்னா இதுதான் பேச்சான், இன்னொன்னு பேச்சு இல்லையா? பேச்சுனா பேசிட்டே பேசலல்லால் அழ்வார்கள் சொல்ற பேசுறதுனா இதை பத்தி தான் பேசணும். பேச்சே இதுக்குதான் இருக்கு. எந்த பிரவிஷ்ய மமவா சமிமாம் பிரசுப்தாம்னு தூங்கின் இருக்கிற வாக்கு ஒரு குழந்தைக்கு எங்கிருந்து வாக்கு வரும்? நாலு வயசு குழந்தை துருவன், அது எங்க பாடசாலையிலே கத்துண்டது. அது இப்படிதான் சொல்லணும், பகவான் வந்து இந்திரியத்துக்கு அப்பாற்பட்டவன், எழுதி வச்சுக்கணும், வாக்குக்கு அப்பாற்பட்டவன், மனசுக்கு அப்பாற்பட்டவன், இப்படிலாம் தான் வேதம் சொல்லியிருக்கு. இப்படிலாம் பார்த்து எழுதி வச்சிருந்தா கூட எல்லாத்தையும் தப்பா தான் சொல்லுவோம் நம்ம. அப்படிலாம் இல்லையா, அவன் கொடுக்கற வாக்கு பிரசுப்தாம்ங்கிறது நன்னா தூங்கிட்டு இருக்கிற என்னோட வாக்க தட்டி எழுப்பி அப்புறம் அம்மா அப்பா அப்படின்னு பேசுற வைக்கல வயசுல பக்தி பிரபகதாம் தொய்மே பிரசங்கம்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்றது. அப்ப என்ன, அவன் கொடுக்குற வாக்கு பக்திங்கிறது வில்ஃபுல்லா பண்ண வேண்டிய விஷயம் இல்ல. பாக்குறதுக்கு அப்படி தெரியறது, வில்ஃபுல்லா பண்றேனோன்னு தோன்றது, அது நம்ம அவித்ய. கடைசியில புரியும் என்னன்னா பக்தி ஸ்வஸ்வரூபம்னு புரியும். கடைசியில அந்த அந்த ஞானம் பூர்த்தியா இருக்கிறத இந்த ஞானம் எப்படி வெளிப்படும்? இட் கேன் மேனிஃபெஸ்ட் இட் செல்ஃப் ஒன்லி அஸ் லவ். ஞானத்தோடைய முதல் மேனிஃபெஸ்டேஷன் என்னவா இருக்குன்னா லவ்வா தான். லவ் தான் பக்தி. புரியறத? ஒருத்த அகண்ட ஞானி அப்படின்னு விட்டா, அப்புறம் அவனுக்கு கதவை சாத்தி வச்சுட்டு தனக்குத்தானா வாழ தெரியாது அவனுக்கு. ஞானிகள் கடைசி ஞானிகள் அந்த ஒன்னோட ஒன்றி விடுறா. ஆனா அந்த ஒண்ணு என்னவா இருக்குன்னா இவ்வளவு அவருக்கு, அதுதான் சர்வபூதகுதயம். புரியறத? இந்த ஞானிக்கு தனக்குத்தானா ஒரு வாழ்க்கை வாழ தெரியாது. இவாள் என்ன பண்ணிருக்கானா, கிரகத்தை விட்டுட்டு வந்துட்டா. ரமணரை பார்த்தா எல்லாத்தையும் விட்டுட்டு ஏகாந்தத்துல வந்து திருவண்ணாமலையில அந்த மலையடியில உட்காண்டிருந்தா. கடைசியில பார்த்துட்டா அவருக்குதான் இங்க இவ்வளவு பெரிய குடும்பம், இத்தனை பக்த குடும்பமும் அவா குடும்பமா விடுறது. அப்படின்னா என்னன்னா, ஞானத்தோட மேனிஃபெஸ்டேஷன் என்னவா இருக்கும்னா அன்கண்டிஷனல் லவ் வித்வுட் எனி பேரியர். அந்த சன்னிதியில ரமணரோட சன்னிதியில பார்த்துட்டோம்னா ஒரு மயிலுக்கு மோட்சம் கொடுக்கிறார், ஒரு மாடுக்கு மோட்சம் கொடுக்கிறார். லட்சுமிங்கிற பசுக்கு சமாதி இருக்கு அங்க, ஒரு மயிலுக்கு மாதவன் அப்படிங்கிற ஒரு மயில் அதுக்கு சமாதி இருக்கு. அவள்லாம் ஜென்மாந்தரத்துல அவரோட சம்பந்தம் உடையவா. அந்த சன்னிதியில தான் அந்த சமதர்மத்தை பார்க்க முடியுது. ராமரோட சன்னிதியில பாருங்க, குகனுக்கும் இடம் இருக்கு, ஜட்டாயுக்கும் இடம் இருக்கு, சுக்ரீவனுக்கும் இடம் இருக்கு. சதைக்க பிரியதர்சனா ஆத்மவான் கஹா. ஒருத்தர் ஆத்மவானா ஞானியா இருக்கிற பட்சத்துல அவனுக்கு செல்ஃப் ஒரு செல்ஃப் கன்ஃபைண்டா ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அதனால அது அகண்டு விரிஞ்சு போயிடும். அது அதனாலதான் சொல்றேன், ஞானத்தோட இமீடியட் மேனிஃபெஸ்டேஷன் எதுவா இருக்கும்னா பிரேம். அப்ப அந்த அந்த பக்திங்கிறது அவளுடைய ஸ்வரூபமா போயிடுறது இல்லையா? அது தென்றல் மாதிரி அடிக்கிறது, ஒரு நிலவு மாதிரி பிரகாசிக்கிறது. இதெல்லாம் எப்படி நம்மளை சுகப்படுத்துமோ அதை போல ஒரு ஞானி எல்லாரையும் ரஞ்சனம் பண்ணிட்டே இருப்பான் இல்லையா? அப்படிதான் இருக்கும். அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறொருப்பாய் அருணாச்சலான ரமணர். ஒரு சமயம் இப்படியே அருணாச்சலேஸ்வரர் புறப்பாடு போறார், ரமணர் சட்டுன்னு எழுந்து நின்று கை கூச்சு.
அப்ப இந்த இடத்துல பக்தாளாம் கேட்கறான், என்ன அப்படின்னு விட்டா, நீங்க வேற அவர் வேற இல்லைங்கிற பட்சத்துல இப்ப எதுக்கு எழுந்துட்டு கை குவிச்சல் அப்படின்னு விட்டா, நான் இல்லைன்னு தான் அர்த்தம், அவர் இருக்காருன்னு அர்த்தம். இந்த அத்வைதத்தை மட்டும் தப்பா புரிஞ்சுக்க கூடாது, புரியறதா? நானும் அவரும் ஒண்ணுதான் சார் அப்படின்னு விட்டா, நீ படைப்பியா, நீ காப்பியா, நீ அழிப்பிய, நான்கிறது உன்னுடைய அந்த அல்ப மனச சொல்ற, அந்த அல்ப மனச இந்த சரீரத்தோட அதை தன்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இதை நான்கிறது, இதை சொல்லல, நானும் அவரும் ஒண்ணுன்னு சொல்ல, அவரு தான் இங்க நானா தெரியறது, நான்கிற அவித்திய மாதிரி தெரியறது, இது இல்ல அது இருக்குன்னு அர்த்தம், அதுதான் இருக்குன்னு அர்த்தம், அதோட இருப்பதான் இருப்புன்னு சொல்றது, வேற எதுவுமே இல்லைங்க. அதனால என்னன்னா, அப்புறம் அங்க கலந்தா எடுத்துன்னா அதுக்கப்புறம், அதுக்கப்புறம் இவா இல்லை எங்க இவா, இப்ப நான் சுகர் பிரம்மம்னு சொல்றோம், சுகர் வேற பிரம்மம் வேறையான்னு அப்புறம், சுகர் சுகர் தான் பிரம்மம், பிரம்மம் தான் சுகர் மாதிரி நமக்கு ஒரு ரூபத்துல தெரியறது, புரியறதா? அதனால இது வந்து பகவது, இது வந்து சாட்சாத் பகவானால பிரவச்சனம் பண்ணப்பட்டதுன்னா நாராயணன் கிட்டக்கிருந்து வந்ததுங்கிறது ஒரு விஷயம், சுகர் நாராயண சுரூபமே, நாராயணனுக்குள்ளேயே கலந்தவரா போயிட்டார் அப்படிங்கிறதுனால, வியாசர் வாக்காலிருந்து வந்ததுனாலேயே பகவதா புரோக்தம், அது மட்டும் இல்ல மகான்கள் சமாதி அவஸ்தையிலிருந்தே பேசுறாங்கிறதுனால பகவதா புரோக்தம், அவனா அங்க ஒரு இன்னொரு ஐடென்டிட்டி இல்லையேங்க, நான் வியாசபுத்திரன், நான் இந்த பிறந்தவன், நான் இன்னாராக்குங்கிற தன்னிலையை அவருக்கு தெரியலைங்கிறது, அங்க பிரம்ம, அங்க பிரம்மன் தானே அவர் ரூபத்துல நமக்கு ஏதோ ரூபம் மாதிரி தெரியுது அங்க, அதனால எந்த ரீதியில பார்த்தாலும் அப்ப அவர் வாக்குல இருந்து பாகவத வருதுங்கிறத அது ரசசாகரமா தான் இருக்கும், அது வித்தவுட் எனி அன் அயோட் ஆஃப் மண்டேன்னஸ், உனக்கு அப்படி சுத்த பாகவத ரசம் வேணும்னா யதார்த்தத்துல இருந்து வருது, யதார்த்த சத்தியத்துல இருந்து வெளிப்படுறது, சுகர் சுகருங்கிறது சத்தியம்தான் சுகர் ரூபத்துல இருக்கு, அந்த சத்தியத்துல இருந்து அது வெளிப்படுறதுங்கிறது யதார்த்தமா இருக்கும், அது எந்த கலப்பும் இருக்காது, இவர் எனக்கு கொஞ்சம் வேண்டப்பட்ட சுவாமி, நான் இவரோட பக்தனாக்கும், எனக்கு அவர் வேண்டாம், அதனால இவரை கொஞ்சம் வசத்தி பேசலாங்கிற அந்த ஒரு எந்த ஒரு பிரஜுடிசும் இல்லாதபடி, அதனாலதான் இந்த இடத்துல அப்படி சொல்றார், சுவானுபவமே வெடிச்சு பாகவதமா வருது அப்படிங்கிறதுனால பிபத பாகவதம் ரசபாலயம் முகுரஹோ ரசிகா, அப்புறம் ஒரு தடவை குடிச்சுட்டு அப்புறம் உனக்கு போதும்னு தோண போறதா, நம்ம ஒரு தடவை கேட்டுவிட்டானாலும் கூட அப்புறம் பித்து பிடிச்சு போயிடும், ஐயோ இப்படி இருக்கே, இது இப்படி இருக்கே, இப்படி இருக்கே, நாலு ஸ்லோகத்துக்கே எனக்கு ஒன்றரை மணி நேரம், இது போறாது, நாலு ஸ்லோகம் தானே அப்படின்னு விட்டா, சரி பார்த்துட்டு போயிடலாம், இந்த இவா வந்தா அவா போனாங்கிற கதையா முக்கியம் இங்க, யாருக்கு தெரியாது, உங்களுக்குலாம் தெரியாத கதையா, சம்பிரதாயமா, இவர் வந்தார் அவர் போனாரா, இந்த 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 விஷயம் வந்து இந்த கதை சொல்லிவிட்டேன், தெரியுமே வரப்போற கதை நம்பாத்திலேயே உண்டு, இவா வந்தா அவா போனா, அவர் பத்திரிக்கை கொடுக்க வந்திருந்தார் சார், அவர் வந்துட்டு போனார், நான் அதுக்கு போயிட்டு வந்தேன், இவாளை பார்த்தேன், இவாளை பார்த்தேன், இதுதான் இருக்கேன், நாரதர் வந்தார், கம்சனை பார்த்தா, இப்ப ரொம்ப முக்கியமானது, அப்புறம் யார் வந்தாங்கிறது முக்கியம், அது நம்ம ஹதயத்துக்குள்ள வந்துதாங்கிறது முக்கியம், அதனால தத்துவ சிந்தனை இல்லை, யதார்த்தத்துல ஒரு சில பேர் ரொம்ப அழகா சொல்லுவார், கதையா சொன்னார், இவர் தத்துவமா சொன்னார், கதை வேற தத்துவம் வேறையான்னு, தத்துவம்னு ஒண்ணு தண்ணியா சொல்லணுமா, அப்ப கதைங்கிறது என்ன பாருங்க, புருடான்னு அர்த்தமா போகுது, நம்ம கதைக்கு தான் புருடான்னு பேரு, ஒரு நாள் உண்டு ஒரு நாள் இல்லைன்னு ஆயிடும், இதுதான் பெரிய கதை, நம்ம பேசுறது நம்ம பண்றது எல்லாமே கதை, இது கதை இல்லை, கதை மாதிரி இருக்கிற சத்தியம், எல்லாமே குருவாயிரம் தான், எதை தள்ளுறது எதை விடுறது, ரசமாலைன்னா ரசமாலை என்னன்னு, அதனால இந்த இடத்துல பிபத பாகவதம் ரசமாலயம், அந்த சுக்கரோட வாக்குல இருந்து ஒரு கிளி கொத்திட்டுனா அந்த பழம் பழுத்துருத்து, இந்த கிளி கொத்துற பழத்துல நீக்க வேண்டியதே இல்லாதபடி ரசமாவே இருக்கு, அதுவும் உனக்கு போய் ஏறி பறிக்கணுங்கிற அவசியம் இல்லாதபடி அப்படி வரதான், பழமோ பழம் புதுக்காடு கேத்தனம், பாகவத பழம் பழமோ பழம், இருளை கெடுத்த சுகமுனி எனும் கிளி கொத்தி கொடுத்த பழமோ பழம், அழகான மாமரை தருமேலே, நிகம கல்ப தரோ ஊத்துக்காடு சொல்றாரு, மாமரை தருமேலே மறைனா வேதம், அது யாருக்கும் அரிதான தன்மையாலே, யாருக்கும் கிடைச்சு விடாது, துர்லபம், முழுமோன பொருளுக்கு இவை போலே, சத்தியம் பரம் தீமகிங்கிறதுதான் மோனப்பொருள், முஞ்செய்த தீவினை எனும் நார் இல்லாத மூண்டிடும் பாவம் எனும் வண்டு துளைக்காத பழமோ பழம், உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மாலாம் நசிஞ்சு போயிடுது, இல்லைன்னா நீ பாகவதத்துக்கு வந்திருப்பியா,
முன் செய்த தீவினை எனும் நார் இல்லாத மூண்டிடும் பாவம் எனும் வண்டு துளைக்காத பழ. சரி அவ்வளவுதானே சார், அந்த வழியா போனா இந்த பழ மரம் இருக்கு பறிச்சுன்னு போயிடலாமே, இன்னும் ரொம்ப பிரயாசம் எல்லாம் இல்லையே. நான் அது சொல்ற ஆடி காற்றில் விழவோ எளிதா இருக்காது. அது ஆடி காத்துல கீழே விழுற பழம் தான் நினைச்சுக்காத, அப்படிலாம் விழுந்துடாது. உங்க அத்த சக்கப்பழம் மாதிரி இல்ல அது, எப்படிலாம் விழுந்துடாது. அதுவே விழுமா, நீவே ஏறி பறிக்கணும், இது விழுந்துடுமான்னு அப்படிலாம் இல்ல. ரொம்ப சிரமம், ரொம்ப சிரமணம், ரொம்ப துர்லபம், குரு கிருபையால தான் கிடைக்கும். சரி நீ வந்து கிடைக்கலன்னா பரவாயில்லன்னு போயிட்டேன்னா அப்புறம் எப்பவுமே கிடைக்காதுங்கிற தாப்பப்படுங்கிற, அதற்கு என்ன மற்றொரு காலம் ஆகட்டும் அப்போது பார்ப்போம் என்றார். எப்போதும் கிடைக்காத பழமோ பழம் பவபயம் எனும் ஒரு இருளை கெடுத்த சுகமுனி எனும் கிளி கொத்தி கொடுத்த பழமோ. ஊத்துக்காடு அழகான கீர்த்தனம். அதனால இந்த இடத்துல முகரோகோ ரசிகா, இத்தனை சப்தாகம் கேள்வி, எத்தனை சப்தாகம் வேணுமோ கேட்டுண்டு. நிமிஷாரண்யத்துலதான் ஆரம்பிக்கிறது சத்திரம், தீர்க்க சத்திரம், பாகவத சத்திரம் தான். தீர்க்க சத்திரம்ங்கிற ஒரு யாகத்தை சௌனகாதி ரிஷிகள்லாம் 1000 வருஷம் பண்ணக்கூடிய யாகத்தை சங்கல்பிச்சிருந்து நைமிஷாரண்யத்துல வந்து உட்காந்துட்டான். இதுவே பார்த்தா நைமிஷாரண்யம் மாதிரிதான் இருக்கு. ஒரு சுத்தி மரங்கள், வானப்பிரஸ்தாசிரமத்துல இருக்கிற வாழை மாதிரி வயசான வாழாவே இருக்காங்க. குழந்தைகள்லாம் அங்கங்க ஃபாரின்ல உட்காந்துருக்கா. அப்பா அம்மா எல்லாம் வானப்பிரஸ்தாசிரமம் வந்து பாகவதம் படிக்கட்டும்னு இல்லையா, எல்லாரையும் பார்த்தா ரிஷி துல்லியமா தோன்றது. ஏன்னா யாரும் வீண் பொழுது போக்காம பாகவதத்துக்கு தானே இந்த உட்காந்து போனதெல்லாம். இங்க பார்த்துட்டா ஒரு ராம மந்திரம், எத்தனை நல்ல காய சத்காரியம் நடக்கிறது. பார்த்துட்டா நைமிஷாரண்யமோனே தோன்றது நமக்கு. இதை பார்த்தா நைமிஷே அனிமிஷ க்ஷேத்ரே ரிஷய சௌனகாதய சத்ரம் ஸ்வர்காய லோக சமம். 1000 வருஷம், 1000 வருஷம் நீ பாகவதம் படிச்சுட்டு இருந்தா இருக்கலாம், அப்படின்னா தாராளமா இருக்கலாம் நமக்கு 1000 வருஷம். வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறதா இருந்தாதான் பகவான் சீக்கிரம் கிளப்பி கூட்டின்னு போயிடுவான். நல்லதுக்கு தானே வச்சுக்கோங்க, இருந்தா இன்னும் கர்மாவசத்தும் போகணும். 1000 வருஷம் பாகவதம் மட்டும் படிக்க போறேன், பாகவதம் மட்டும் படிக்க போறேன்னா கொடுத்துருவான் நான் வயசு. ஏன்னா காலம்ல இருந்து உனக்கு நீ மூச்சு விட்டு இருக்கிற நாளைக்கு பாகவதம் தான் அப்படின்ட்டா எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கலாம். அப்புறம் இதுக்கு பூலோகம்னு பேரா வைகுண்டம்னு பேரா சொல்லுவாங்க. நமக்கு பாகவத அனுபவம் மட்டும்தான் இருக்க போறதுனா இதுக்குதான் வைகுண்டம் இருக்கு. இவாள்லாம் 1000 வருஷம் என்ற ஒரு யஜ்யத்துக்கு சங்கல்பிச்சுட்டா. யஜ்யம்னாலே பாகவதம் சொல்றது யஜ்யேஹி சங்கீர்த்தன பிராயிஹி யஜந்திஹி சுமேதசா. கலியுகத்துல இருக்கிற வாழ்லாம் எந்த யஜ்யம் பண்ணுவானா, சங்கீர்த்தன ரூபமான யஜ்யத்தால பகவான சதா யஜ்யம் பண்ணிட்டே இருக்கா, ஆராதனம் பண்ணிட்டே இருக்கா. இதுதான் யஜ்யம். யஜ்யம்ங்கிறது நிறைய ஹோஷியாமி ஹோஷியாமி அக்னே சுவாஹா அப்படின்னு விடுறது இல்லை. நிறைய நெய்யை கொண்டு கொட்டுறதுக்கு யஜ்யம்னு பேர் இல்லை, சமர்ப்பணத்துக்கு யஜ்யம். அதுல யஜ்யநாராயணனான பகவான் யஜ்யகிருத்து யஜ்யபுக்குங்கிற பகவானே இல்லையா அந்த யஜ்யத்தால திருப்திப்படுத்துறது, யஜ்யத்தால ஆராதனம் பண்றது. ஜடபரதருடைய சரித்திரத்துல பார்த்துட்டா யஜ்யத்துல எத்தனை தேவதைகள் சொல்லப்படுறதோ அவ்வளவும் யஜ்யநாராயணனுக்கு அங்கங்களா சொல்லப்படுறது. ஜடபரதர் எப்படி யஜ்யம் பண்ணிட்டு இருந்தார்னா இவ்வளவு தேவதைகளையும் அந்த பரமபுருஷனுடைய அவயவங்களா கல்பிச்சு யஜ்யம் பண்ணினார். அதனாலேயே அவருக்கு சித்தசுத்தி ஏற்பட்டு கொடுத்து அப்புறம் தத்வாரா அவர் என்ன பண்ணினார்னா எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு சர்வசங்க பரித்தியாகம் கண்டக்கி நதி தீரத்துல போய் உட்காந்து அவர் பகவத் தியானம் பண்ணிட்டு இருந்தார்னு தான் இருக்கு அந்த இடத்துல. கர்மாவெல்லாம் என்ன கிடைக்கும்னா சித்தசுத்தி ஏற்படும். அதனாலதான் ஸ்வனிஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்தி ஹரிதோஷணம். அது எங்கேயாலும் உனக்கு பகவத் குணத்துல ருச்சி உண்டு பண்ணணும், மனசு உருகணும், அப்பதான் தெய்வம் கிடைக்கும். ஆக்டிவிட்டிக்கு கிடைக்காது. நதா நாகம் தபச நாகம் வேதேகி ந தபசா நதானேன நச்ச இஜ்ஜயா பிரியதே அமலையா பக்தியா ஹரி அந்யத் விடம்பனம் பிரகலாத. நீ என்ன பண்ணினாலும் நாடகமா போயிடும். கடைசியில டம் டும் டும்னு பெருசா தெரியும், படோடாபமா போயிடலாம். ஹிருதயம் உருகிறதுக்கு நீ அது வெளியில தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. கொஞ்சத்து ருதத்தி கொஞ்சத்து ஹசத்தின்னு இருந்தான் பிரகலாதன்னா அது அவனோட சுவானுபவம், புரியறதா. அதனால இந்த இடத்துல யஜ்யம்னு எது சொல்லப்படுறதுன்னா இவா 1000 வருஷம் ஒரு யஜ்யத்துக்கு சங்கல்பிச்சு உட்காண்டானா என்ன அர்த்தம்னா இந்த 1000 வருஷமும் எழுந்துக்க மாட்டோம் இல்லையா, வேற விஷயம்னு போக மாட்டோம் இல்லையா, சங்கல்பம் பண்ணிட்டா அந்த 1000 வருஷத்தை முடிச்சுட்டு தானே எழுந்துப்போம். அப்ப 1000 வருஷமும் யஜ்யம் காலம்பர யஜ்ய ரூபத்துல ஆராதனம், அப்புறம் சாயங்கால வேளையில யஜ்யம் இல்லாத நாளில உட்காந்து சும்மா பேசிட்டு இருக்கலாமே. ரிஷிகள் பண்ணுவாளாத அவ கூடி பேசிட்டாலே இதுக்கு உபனிஷத்துன்னு பேரு. அப்படிதான் உபனிஷத்து முழுக்க இருக்கு.
அவ பார்த்தா 1000 வருஷமும் யஜ்யம் இல்லாத விராம நாழிக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணினா, யாரானு வந்து பகவத்குணத்தை சொன்னா காதால் கேட்டுருக்கல. இதுதான் பெரிய யஜ்யம். இவனால நினைச்சா யாரானு அப்படி சொல்லுவாடா, நமக்கு அப்படியே போரும் போருங்கிறாப்புல சொல்லணும். சொல்ல சொல்ல மட திறந்த வெள்ளமா வந்துட்டே யாராவது இப்படி இருக்காளானா வந்துட்டாரு. பகவான் கிருபையை பாருங்கோ, சத்சங்கத்துக்கு ஆசைப்பட்டா அப்பவே கொடுத்துருவோம். வேற எதையா நம்ம ஆசைப்பட்டோம்னா அதுக்கு பூர்வ புண்ணியத்தை பார்த்துதான் அனுசரிச்சுதான் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணி ஆனோம். அது சத்சங்கம்னா நம்ம கேட்டுக்கவே மாட்டோம், கேட்க மாட்டோமான்னு அவங்க அர்த்தம் இருக்கான். வயதவே கேட்டுட்டோம்னா உடனே கொடுத்துருவோம். இருக்காளும் அதுக்கு நிறைய ஆளை வச்சுருக்கான், அசாமி வச்சுருக்கான். உடனே கதை சொல்ல போனோம் சொல்லுவோம். வந்துட்டாரு சூத புராணிக்கர் வந்துட்டார். சூத பௌராணிகர்னா பௌராணிகாரனாலே புராணம் சொல்றதுன்னு அர்த்தம். வியாசருடைய சிஷ்ய ரோமஹர்ஷனருடைய பிள்ளை இவர். ரோமஹர்ஷனர்னு அப்பாவுக்கு பேரா. வேதத்தை நான்காக பிரிச்சு வியாசர் 4 பேர்த்த சுமந்து, ஜெய்மினி, வைஷம்பாயனர் இல்லையா, இவாகிட்ட எல்லாம் கொடுத்தார் இல்லையா வேதத்தை. 4 வேதங்களை 4 பேர்த்த கொடுத்துருக்கார். சுமந்து கிட்ட தான் அதர்வண வேதத்தை கொடுத்தார், ஜெய்மினி கிட்ட சாம வேதத்தை கொடுத்தார், வைஷம்பாயனர் யஜுர்வேதத்தை கொடுத்தார், பைலர் கிட்ட ருக்வேதத்தை கொடுத்தார். இதிகாச புராணங்களே நீ நிறைய பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்து இவ அப்பா ரோமஹர்ஷர்கிட்ட தான் கொடுத்தார். ரோமஹர்ஷனர் அவருக்கு ஏன் பேருனா, ரோமாஞ்சமனே கனகம் சுகமோ ராமத்துடனே முதல்ல. தியாகராஜரோட கீர்த்தனம் ரோமாஞ்சனம் ஏற்படுறது இல்லையா, உன் நாமத்தை கீர்த்தனம் நடத்தி மெயினி சிலுக்கிறது அதுதான் எனக்கு கவச்சங்கிற. ராமபக்தன்கிறது தான் பேட்ஜ். ராமநாமங்கிறது கத்தி. ராமநாமமனே வரகமீ அப்படிங்கிறார். ஒரு சோல்ஜரா, ஒரு சோல்ஜருக்கு கவச்சம் வேணும், ஒரு பேட்ஜ் வேணும், ஒரு கத்தி வேணும் இல்லையா. அவர் வந்து ராம தர்பார்ல சைனிக்கா. தியாகராஜரோட கீர்த்தனம் பண்டூரி ராமலோக. ஒரு ஒரு கீர்த்தனிலே அவ்வளவு அழகான பாவம். அவருக்கு கதை சொல்றது எல்லாம் மெயினி சிலிர்த்துட்டே இருக்கும். அதனால ரோமஹர்ஷடர்னு பேரு. இவருக்கு என்ன பேருனா உக்ரஸ்ரவசன் பேர். காதை தீட்டி வச்சுன்னு கதை கேட்பறாங்க சூத புராணிகர். சூதர்ங்கிறது இவளுடைய ஒரு ஜாதி, பௌராணிகர்ங்கிறது புராணம் சொல்றவாளுக்கு பௌராணிகர். அந்த நாள்ல இருக்கிற வர்ணாசிரம தர்மங்களுடைய ஒரு இதை பார்த்துட்டோம்னா, இவா இவர் வந்திருக்காரு இங்க அப்படின்னு விட்டா சரி, ஒரு ஓரத்துல உட்காந்து கதை சொல்லிட்டு போகும்னு இவா சொல்லணும். இது யஜ்ய சதஸ். ஆனா இங்க பாருங்களே, பாகவத தர்மத்துல ஒரு சமதர்மம் இருக்கு பாருங்கோ. பகவத்குணம் சொல்ல வந்தவா வியாசருக்கு பிரதிநிதி, தே ரெப்ரசன்ட் வியாசர். அதனாலதான் இந்த பீடத்துக்கே வியாசப்பீடம். குழந்தை உட்காந்து இங்க கிட்ட வந்தானா வேண்டா தின்னானு சொன்னா கூட நமஸ்காரம் பண்ணிட்டு தான் கதை கேட்கணும். அது வியாச பிரதிநிதியா தான் கதை சொல்லுச்சு. இங்க சூத புராணிகர் வந்தார்னு உடனே எல்லாம் எழுந்துண்டா எழுந்துண்டு அவரை விழுந்து சேவிச்சு அவருக்கு அக்ராசனம் கொடுத்து அர்க்ய பாத்தியங்கள்லாம் கொடுத்து கை கட்டிண்டு, சூதரே வந்தேளே, ஆக்யாதான்யப்யதீதானி தர்மசாஸ்திராணி யானுத யானி வேத விதாம் ஸ்ரேஷ்டோ பகவான் பாதராயணா அந்நே சமுனைய சூத பராபர விதோ விதுஹு வேத்தத்வம் சௌமிய தத்சத்வம் தத்வதா ததனுக்ராத் ப்ரூயுஹு ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குரவோ முக்யே மப்யுத. அப்படி அழகா விழுந்து சேவிச்சுட்டவா சொல்றா, வியாசர் இடத்துல இருந்து சர்வ இதிகாச புராணங்களுடைய சாரத்தையும் நீ தெரிஞ்சுருக்கேன். ஏன் அப்படின்னு விட்டா, ப்ரூயுஹு ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குருவோ குஹ்யம் அப்யுத. உத்தம சிஷ்யன் இடத்துல குருநாதால் எதையும் மறைக்காத உள்ளபடி சத்தியத்தை அவ ஹதயத்துக்கு பிரதிஷ்டம் பண்ணிடுவா, சொல்லி கொடுத்துடுவாளே. அப்படி வியாசர் இடத்துல இருந்து சர்வ இதிகாச புராணங்களுடைய சூக்மத்தையும் தெரிஞ்சுருக்கேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுருக்கேன்னு போறாரு. எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுருக்கேங்கிறது இருக்கு. இவர் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்காருன்னா வேற வழன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க போறது கிடையாது. இட்ஸ் கால் பீட்டிங் அபவுட் த புஷ். அசந்திக்தமா இருக்கணும், அவிலம்பிதமா இருக்கணும் அப்படின்னு ஹனுமான் பேசுறத ராமர் சட்டிதை பண்றாரு. ராமாயணத்துல அவர் பேசுறது பாரு, டு த பாயிண்ட் பேசுறாரு. சாரம் சுஷ்டு மிதம் மதுன்னு பேசணும். இவ்வளவு எனக்கு தெரியுங்கிறத காமிக்கிறதுக்கு இல்ல பிரவச்சனம். இதுல இருந்து எந்த சாரத்தை தா முதல அனுபவிச்சு அதை கொண்டு இவா கேட்கிறவா ஹிருதயத்துல பிரதிஷ்ட பண்றது. இது எஃபர்டே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஈஸ்வர சங்கல்பம், ஒரு குருவோட சங்கல்பம் அந்த சிஷ்யனை பேச வைக்க போலதான். ஏன்னா யோஜனை பண்ணி பேசறதுக்கு இந்த விஷயமே கிடையாது, கருணை தான் இது நடந்தது சத்தியம். அதனால அந்த குரு பேசினார்னு இல்ல, பேசிட்டே இருக்காரு சிஷ்யன்கிட்ட இருந்து. ப்ரூயுஹு அப்படின்னு விட்டார், ஏதோ ஒரு நாள் சொன்னார், அப்புறம் இதை மனசுல வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் அதை ஞாபகம் வச்சுன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு அர்த்தம் இல்ல. குரு டாக்ஸ் த்ரூ அ சிஷ்யன் எவ்ரி மோமெண்ட். உள்ள இருந்து அதிரகசியங்கள் எல்லாம் உள்ள இருந்து ஒரு குரு எடுத்து கொடுத்துட்டே இருப்பார். சோ அந்த குருவுக்கு சிஷ்யனுக்கு இருக்கிற சம்பந்தம் அனாதி. அதனால இந்த இடத்துல சொல்றாரு, அப்படி எல்லா புராணங்களையும் தெரிஞ்சுருக்கிற நீங்கள் எது சாரமானதுங்கிறது சொல்லுங்க. ஏன்னா இப்ப நீங்க எல்லாத்தையும் சொல்லலாம், கேட்கறதுக்கு கலியுகத்துல எவ்வளவு பேருக்கு ஆயுஸ் இருக்கு,
பிராயேன கல்பாயுஷ சப்ய கலாபஸ்மின் யுகே ஜனாக மந்தாக சுமந்த மதையோ. கலியுகத்துல வரக்கூடிய வாழ்க்கை ஆயுசும் அல்பம், அவளுக்கு பாக்யமும் அல்பம். ஏன்னா ஏதோ சரி கொஞ்சம் அடிபட்டான், கஷ்டப்பட்டான், சிரமப்பட்டான், சரி சத்சங்கத்துக்கு வரலாம் அப்படின்னு வந்து வந்த சமயத்துக்குள்ள ஆயுஷ் முடிஞ்சு விட்டுறான். பாக்யம் இருக்கணுமே, பகவான் ஆத்மாங்கிற சொல்லெல்லாம் காதல விழத்து கூட பாக்யம் வேணும். அப்புறம் அந்த வழியில நடக்கிறது, அப்புறம் அதை அடையிறது. அதனால இங்க சொல்றார், சுருக்க எல்லாருக்கும் ஃபாஸ்டா போறது இந்த யுகம். ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் எல்லாத்துக்கும் என்ன ஹரிங்கிறா இல்லையா ஹரி. அதனாலதான் குருநாதர் சொல்வார், ஹரியா இருக்கிறவாளுக்கு தான் ஹரிநாமமே வந்தது அப்படிங்கிற. ஐ எம் ஆல்வேஸ் இன் ஹரி சார், போற வழியில் அப்படி ஹரி ஹரின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நீ ஹரின்னு சொன்னா கூட ஹரிதான், ஹரி முக்கியமானா ஹரி முக்கியமானா. அதனால இந்த இடத்துல சொன்னார், நிறைய கர்மாக்களை சொல்லி அவளை பயமுறுத்தாதீங்கோ. பூரினி பூரி கர்மாரி, ஏன் அப்படின்னு விட்டா, இதெல்லாம் பார்த்தா பயம் வேணா வரலாம். யாரோ நாலு பேர் பாவம் விடாம தர்மா தர்மத்தை பண்ணிட்டு இருக்கானா, அது போறாது. கர்மம் அதுவும் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சபடி பண்ணினேன் சார் அப்படின்னு தான் சொன்னேன்னெல்லாம் பலன் கிடையாது. எதோக்தமான எதோக்தமா பண்ணணும், அப்படிதான் பண்ணேன். இப்படின்னா இப்படிதான் இருக்கணும். ஒரு 99% பண்ணிவிட்டேன் சார், அந்த 1% லக்குனா இருக்கு இல்லையா, அதுக்கு விபரீதமான சிந்திக்கும். யதோக்தமா பண்றதுன்னா எப்படி சொல்லியிருக்கோ அப்படி பண்றது, யதா உத்தம் பண்றதுதான் யதோக்தம். இல்லைன்னா அதுக்கு பலன் கிடையாது, இன்ஃபேக்ட் அது விபரீதமான பலனும். அதுதான் நீங்க சொல்றார், பல தர்மங்களை சொல்லி இந்த ஜனங்களை குழப்ப கூடாது. ஏதாவது ஒரு தர்மத்தை சொல்லுவோ அது சர்வ தர்மத்துடையவும் சாரமா இருக்கணும். அதை பண்றதுல எந்த பிரயாசம் அல்பனியமா இருக்கப்படாது, ஆனா அனல்ப பலன் கிடைக்கணும், பகு பலன் கிடைக்கணும். அல்பனியமும் கூட சொல்லக்கூடாது, அதாவது நோரு. ஆனா ஒண்ணு, அதுல வந்து இவனா விழற மாதிரி இருக்கணும், இவனா வந்துட மாட்டான். இங்க உங்க அங்க ஒரு டிராப் இருக்கணும், இவன் தெரியாம காலை வச்சுட்டான். ஐ ஜஸ்ட் ஸ்டம்பிள் பண்ணிட்டுன்னு சொல்லணும். I'd never knew sir this, it is going to be of this significance. I just stumbled upon it and this happened nu solanum avlodha illa. I went to it nu solapadadhu, it somehow happened, it dawned on me one day. Adu solanum appadi or dharmama irkanum, ena niya vandruviya nammala vandruvuma epdiye veendutten kaala vechen adu valaya peduthu abingira appo irkanum. Adha maari edho vande vaalappu eduthu povande பார்த்தா பாகவதமா போய் எடுத்துன்னு சொல்லணும். அப்படி வந்து பிடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு தர்மமா இருக்கணும். இவனுக்கு தெரியாமல் இவனை பாவனம் பண்ணணும், சர்வாத்ம ஸ்நபனம். அடுத்த ஒரு கேள்வி கேட்டா, பகவானுடைய அவதாரங்கள் என்னென்ன, பகவான் ஏன் கிருஷ்ணாவதாரம் பண்ணினா, அதுக்கு காரணம் என்ன, கிருஷ்ண பலராமாளா ரெண்டு ரூபத்தை தரிச்சுட்டு அந்த பரவஸ்து வந்து என்னென்ன லீலைகள்லாம் பண்ணிட்டு, கடைசியில் ஒரு கேள்வி கேட்கிறா, தர்மக்கம் சரணம் கதா, தர்மம் யாரை பிடிச்சுன்னு. பகவானுடைய அவதாரமே கலியுகத்துக்காக, கலௌஜனிஷ்யமானானு பகவான் கலியுகத்துக்காக அவதாரம் பண்ணிட்டோம். ஆனா கலியுகம் வராதுக்கு முன்னாடியே பகவான் கழுந்துட்டாரு. அப்புறம் கலியில பகவான் தர்மம் எதை பிடிச்சுட்டு நின்னதுன்னா, பாகவதத்தை பிடிச்சிட்டு நிற்கிறோம். அதனால இந்த இடத்துல இப்படி ஒரு கேள்வி கேட்ட உடனே பரம சந்தோஷப்பட்டு சூத புராணிகர் அவாள் வேண்டு நமஸ்காரம் பண்ணியாருஷ்டோ. இப்படி என்ன ஒரு கேள்வி கேட்டா, இப்ப இதுக்கு இந்த ஆறு கேள்விக்கு எது பதில்னா பாகவதம் தான் பதில். ஹிடன் பிளான் பாகவதம் தான் சொல்லணும்னு வரல, பகவத்குணம்னு சொல்ல வந்திருக்காங்க. ஆனா இந்த ஆறு கேள்வி இருக்கு இல்லையா, எந்த இத்தனை இதிகாச புராணங்கள்ல எது சிரேஷ்டம், எது இந்த யுகத்துக்கு சாரமான தர்மம், அவதாரங்கள் எவ்வளவோ, பகவானுடைய கிருஷ்ணாவதாரத்துக்கு காரணம் என்ன, கிருஷ்ணவலராமலார் வந்து பகவான் பண்ண லீலைகள் என்ன, தர்மம் கலியுகத்துல இப்ப எதை பிடிச்சு யாரை பிடிச்சிருந்து நிற்கிறது அப்படிங்கிற ஆறு கேள்விகளுக்கு பதில் தான் என்டயர் பாகவதமே. அப்ப அவருக்கு தோன்றது, எந்த பாகவதத்தை பரீட்சத்துடைய தாபத்தை சமணம் பண்றது, சம்சார தாபத்தை போக்குறதுக்கு சுகர் பிரவச்சனம் பண்ணினாரோ, எதை தன்னுடைய வியாபுலத்தை நிரசனம் பண்ணிக்கிறதுக்கு வியாசரால பண்ணப்பட்டதோ, எது ஸ்வயம் பகவான் கிட்ட இருந்து நாரத் பிரம்மாவுக்கு வந்து, பிரம்மா கிட்ட இருந்து நாரதருக்கு வந்து, அது இப்படி வந்து இன்னைக்கு என் பர்யந்தம் வந்ததோ, பெயர்பட்ட பாகவதம் அப்படின்னு அதை சொல்றதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பமா அப்படின்னு இதெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்து அவளை இவர் ஒரு தடவை விழுந்து சேவிச்சுட்டும் மேனி சிலுக்கிறதா சூத்தருக்கு பிரதிபூஜ்ய வசஸ்தேஷம் சம்பிரஷ்ட சம்ஹஷ்டா பரமானந்தம் வந்து கொடுத்தான். பிரவச்சனம் பாகவதத்தை பிரவச்சனம் பண்ண போறமே நினைச்சே, அதனால அவா வியாசபீடம்னு நமஸ்காரம் பண்ணியிருக்கான், இவர் அவளை நமஸ்காரம் பண்ணினார். ஏன்னா நீங்க தானே என்ன சொல்ல வச்சிருக்கேன், உங்களுக்கே எல்லாமே தெரியும். இருந்தாலும் ஒரு குழந்தைய சொல்ல வச்சு அம்மா சந்தோஷப்படுவாளை கேட்டு அதை போல நீங்க சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சுகர தியானம் பண்றார். அப்படி அவதூதராக எம் பிரபிரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் துவைபாயனோ விரகதாத ராஜுகாவன் வியாசருடைய அக்னிபுத்திர சாலையிலிருந்து அப்படி 16 வயசு யுவாவாகவே ஆவிர்வமானவர், ராதையோட கையில இருந்த கிளிதான் சுகராவதாரம் பண்ணித்துன்னு பெரியவா சொல்லுவா. பரமேஸ்வரனுடைய அம்சம்னும் சுகர சொல்லுவா. மகாபுருஷா எல்லா அம்சமும் அவர்கிட்ட இருக்கலாம்,
அப்படி அப்படியே நடந்து வரார். வியாசருக்கு புத்திராபிமானம் இருப்பா. புத்திராபிமானம் யாருக்கிட்டயோ இல்ல, இந்த பிரம்மஜானியான ஜீவன் முக்தனான, ஏன்னா விவண்டக ரிஷஸ்ரங்கிற பிரம்மஜானியா தயார் பண்ணணும்னு பார்த்தார். பேசல சாந்தா கல்யாணம் பண்ணி வச்சுட்டான் ரோமபாதம் வந்து. ஆனாலும் பிரம்மஜானியா இருந்தார் அப்படின்னு இருக்கு. ஆனால் இங்கே பிறந்ததே ஜீவன் முக்தனான பிரம்மமே பிறந்திருக்கு குழந்தையா. ஆவிர்பவம் ஆயிருக்கு, பிறந்ததுன்னு சொல்லலாமா, ஆவிர்பவம். அது அப்படியே நடந்து போறார். அவருக்கு என்னன்னா, அவருக்கு ஸ்திரீ புருஷ பேதம் தெரியல, அவருக்கு வந்து அப்பா ஆசிரமம் இது அது அப்படிங்கிற எந்த துவந்தமும் இல்லை. ஏன்னா அதெல்லாம் துவந்தம்ங்கிற பந்தம் ஏற்படுறதுக்கு உண்டான அந்த கிரந்தி அவித்யா கிரந்தி இல்லை, நிர்மலமான பிரம்மானுபவம் மட்டுமே இருக்கு. அந்த பிரம்மானுபவமே அவர், அப்புறம் அவர் அதை அனுபவிச்சார் அப்படிங்கிறதுக்கு அங்க இன்னொரு என்டிட்டி இல்லை. பிரம்மானுபவம் நடமாடுகிறது, உனக்கு பாக்குறதுக்கு நடமாடுற மாதிரி ஒரு ரூபத்துல தெரியறது நமக்கு, பிரம்மானுபவமே இருக்கு. அப்படிப்பட்ட சுகரை புத்திரா புத்திரான்னு ஓடுற, ஏன்னா முதல் ஸ்பர்ஷம் பிரம்மஸ்பர்ஷம், அடுத்து புத்திரஸ்பர்ஷம். இதை ரெண்டு சொல்றது சாஸ்திரம் ரொம்ப வசத்தின்னு, இங்க பிரம்மஸ்பர்ஷமே புத்திரஸ்பர்ஷம், புத்திரஸ்பர்ஷமே பிரம்மஸ்பர்ஷம். அதனால வியாசர் ஓடினார். ஆனா இவர் பதில் சொல்லல, அங்க இருக்கிற எல்லா பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாம் பதில் சொல்லிட்டு. ஏன் பதில் சொல்றதா, ஒரு ஞானி தன்ன சரீரம்னே பாக்குறது இல்ல, அவனுக்குள்ள எது இருக்கோ அதுதான் எல்லாமாவும் இருக்கு. அப்ப எது பதில் சொல்லணும், எல்லாமே தான் பதில் சொல்லணும் அதுக்கு. அதனால பிரபஞ்சமே தரவோபினேது, அப்படிப்பட்ட சர்வபூத ஹிருதயனா இருக்கக்கூடிய சுகாச்சாரியால தியானம் பண்றார். இவர் இந்த வழியா பயின்று இருக்கார். நான் ஸ்திரீகள் அப்சர ஸ்திரீகள்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா, விவஸ்திரமா ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா, உடம்புல ஒட்டு வஸ்திரம் இல்லாதபடி இவர் இந்த வழியா போனார் இல்லையா, அவா பாட்டுக்கு ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா, அவா பாட்டுக்கு அப்படி சுகரை பார்த்துட்டேன். வியாசர் இந்த வழியா வந்த உடனே தங்களை மறைச்சிருந்தான். வியாசர் கேட்டார் என்ன காரணம், அவன் 16 வயசு யுவா, உடம்புல ஒட்டு வஸ்திரம் இல்லை, திகம்பரனா போயிட்டுருக்கான், அவனை பார்த்து உங்களுக்கு லஜ்ஜை ஏற்படலையா. அவ சொன்னா உங்க பிள்ளைய பார்த்த உடனே நாங்கள் இந்த சரீரம்ங்கிற அவித்யை எங்களுக்கும் போயிடுத்து, எங்களுக்கே சமாதி சித்திச்சு கொடுத்து, ஒரு க்ஷணம் உங்க பிள்ளை அந்தண்ட போனதுக்கு அப்புறம் தான் யதார்த்த ஸ்திதிக்கு நாங்க வந்தோம், அப்ப பார்த்து நீங்க வந்துடுறீங்க. அப்ப வியாசர் காண்பிச்சு கொடுக்கிறார் சுகருடைய ஒரு பெருமையை. அவர் வந்து பாகவதத்தை பிரவச்சனம் பண்றாருன்னா அதுக்கு என்ன பிரவச்சனகர்த்தான்னு பேர் வாங்கிக்கிறதா காரணம், சம்சாரினாம் கருணையார், சம்சாரிகள் இடத்துல இருக்கிற பரம கிருபையால தன்னுடைய சமாதி அனுபவத்தை கூட கலச்சுண்டு எந்த சுகாச்சாரியால் வந்து பாகவதத்தை வருஷிச்சாரோ அந்த பாகவதத்தை சொல்ல போறேனா. நாராயணம் நமஸ்கிருத்தே நரநாராயணால ஸ்மரிச்சுக்கிறார். நரநாராயணால் தான் கிருஷ்ணனாவும் அர்ஜுனனாவும் அவதாரம் பண்ணினான். அர்ஜுனன் கிட்டக்க இந்திராம்சமும் உண்டு, அர்ஜுனன் கிட்டக்க நரரிஷியுடைய அம்சமும் உண்டு. பத்ரியில நரநாராயணால இருக்கிறவா தான் கிருஷ்ணார்ஜுனால அவதாரம் பண்ணினாங்கிறது பாகவத சம்பிரதாயம். அதனால நாராயணனை ஸ்மரிச்சின்றார், அர்ஜுனனை ஸ்மரிச்சின்றார், நரஞ்செய்வனரோத்தமம் தேவியும் சரஸ்வதியும் சரஸ்வதி ஸ்மரிச்சுக்கிறார், வியாசரை ஸ்மரிச்சுக்கிறார். இந்த பாகவதத்தால எல்லோருக்கும் ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு ஒரு மங்களாசாசனம் போல இந்த ஸ்லோகம் அமையறது. மேலே பாகவத தர்மங்களை உபதேசம் பண்ணிட்டு போறார். இது மேல அப்புறமா பார்க்க, கோபிகா ஜீவன ஸ்மரணம் சத்குரு மகாராஜ் கி. ஜெய்யம்
Gracias.